பார்க்கடல் இருக்கு இல்லையா, க்ஷீராப்தி இருக்கு இல்லையா, அது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மலை, அதுக்குதான் திரிகூட்டம்னு பேர். மூன்று சிகரங்களை உடையது. ஒரு சிகரம் எப்படி இருக்கும்னா தங்கமயமா இருக்கு, ஒரு சிகரம் ரஜதமயமா இருக்கு, ஒரு சிகரம் லோகமயமா இருக்கு, இரும்பு மயமா. இப்படி மூன்று சிகரங்களை உடைய அந்த திரிகூட பர்வதத்தின் அடியிலே ஒரு அழகான ஃபாரஸ்ட், ஒரு காடு. இந்த காட்டுலதான் கஜேந்திரன் இருக்கான். அதனால இந்த இடத்துல சொல்றது துக்தம் போதேர் மத்திய பாதி திரிகூடே கிரீடன் சைலம் யூதபோஷாவித்தானாம் குத்திர நோக்கர்களாவான் கேட்டார் பட்டத்ரி நாராயணத்துல. துக்தாம் போதேனா என்ன அர்த்தம்னா பார்க்கடலுக்கு பக்கத்துல என்ன அர்த்தம், துக்தாம் போதேர் மத்திய பாஜி திரிகூடே கிரீடன் சைலம் யூதபோயம் பஷாபி யூதபம் அப்படின்னா யானை. இப்படி பெரிய யானை கூட்டம் அந்த காட்டுல இருக்கும். இந்த காட்டுல இல்லாத மிருகங்கள் இல்லை. அப்படி ஒரு அழகான காடு, அவ்வளவு மிருகங்களோட பேரையும் சொல்லிட்டு வர்ற இந்த இடத்துல. இதுல ருத்துவத்துங்கிற ஒரு அழகான அந்த வனத்துக்கு ருத்துவத்துன்னு பேரா, அந்த வனத்துலதான் இவ்வளவு மிருகங்களும் இருக்கு. இந்த மிருகங்களுக்கெல்லாம் தலைவன் யாரு அப்படின்னுட்டா, எப்பவுமே கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட் லயன் தான். ஆனா இந்த இடத்துல தன்னுடைய ஒரு அப்படி ஒரு பராக்கிரமத்தால அந்த காட்டுக்கு மட்டும் யார் யானைனா யாரு தலைவன்? கஜேந்திரன் தான் யானை தலைவனா இருக்காங்க. இந்த இடத்துல அழகா பட்டத்திரி கேட்கிறார், தொத்பக்தானாம் குத்திர நோக்கர்ஷ லாபகான்னு கேட்டார். உன் பக்தாளுக்கு எங்க போனாலும் அவ அதுல ஏதோ ஒரு விஷயத்துல சிரேஷ்டமா இருப்பான். யானையா இருந்தாலும் கூட அவன் எப்படி இருக்கான், கஜேந்திரனா இருக்கான். கஜம்னு சொல்லலாம், கஜேந்திரன்னா என்ன அர்த்தம்னா இந்திரன்னா ஹெட்னு அர்த்தம், தலைவன் தான். அந்த மிருகங்களுக்கு எப்படி கஜேந்திரன் தலைவனா ஆனா அப்படின்னு அவ்வளவு பராக்கிரமமா அந்த கஜேந்திரனுக்கு. அதனால அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, பாக்கி மிருகங்கள்லாம் உண்டு இல்லையா, சாத்விக மிருகங்களும் உண்டு கோர மிருகங்களும் உண்டு. சாத்விக மிருகங்கள் எல்லாம் இவன் தான் ரட்சிச்சுட்டு இருக்கானா, கோர மிருகங்கள் கிட்ட எங்கேயாலும் ஒரு இடத்துல இந்த கஜேந்திரனுடைய அந்த மத ஜலம் உண்டு இல்லையா, மத ஜலம்னு சொல்லுவா, அதாவது யானை கிட்ட இருந்து சொல்லிட்டே இருப்போம். அந்த மத ஜல அதோடைய பிந்து எங்கேயாவது இருந்தா கூட கோர மிருகங்கள்லாம் அதை வாசனை பிடிச்சு ஓடி போயிடும். ஏன்னா இந்த வழியா தான் கஜேந்திரன் போயிருக்கான் அப்படின்ட்டு. அப்ப என்னன்னா சாத்விக மிருகங்கள் தைரியமா இந்த வழியா போயிடும், ஏன்னா கோர மிருகங்கள் இந்த வழியா வராது இல்லையோ. சோ என்னன்னா ஃபாலோயிங் தி ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் கஜேந்திரன். எதனால இப்படி ஒரு சத் வாசனை அவனுக்கு இருக்கு அப்படின்னுட்டா, அவன் இந்திரத்யும்னங்கிற பாண்டிய ராஜாவா இருந்தான். என்ன பண்ணான், அசைய கதாராதன கால ஆத்மவான கிரீத மௌனவிரத ஈஸ்வரன் புதிகை மலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் மதுரைக்கு பக்கத்துல. இதெல்லாம் இந்த அவன் பாண்டிய ராஜாவா இருக்கிறதுனால இந்த தெற்கு தேசம், அதெல்லாம் இங்க திராவிட தேசம். புதுகை மலைங்கிறது தான் சந்தன பர்வத்தம். அங்கிருந்து வரக்கூடிய காத்துக்கு தான் மலைய மாவட்டம் பேர், மலைய பர்வத்தம்னே பேரு. அந்த மலையில வரக்கூடிய சந்தனத்துக்கு தான் மலையச்ச சந்தனம்னே பேரு. அப்ப என்ன அப்படின்னு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அழகான பவனம், அவனுடைய ராஜ பவனம். அங்க அகஸ்தியர் தான் அவனுக்கு குரு, அகஸ்தியர் தான் அவனுக்கு பகவத் பக்தி உபதேசம் பண்ணியிருக்கார், ஒரு பகவத் விக்கிரகத்தை கொடுத்துருக்காரு அவனுக்கு. பகவான் வச்சு அவன் பூஜை பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல அன்னைக்கு மௌன விரதமாவான், என்னதான் விரதம் இருக்கட்டும், குருநாதாள் வந்துட்டான் இல்லையா, முதல்ல அவரை நமஸ்கரிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் பூஜையோ உன்னுடைய ஜபமோ அனுஷ்டானமோ எல்லாத்துக்கும் அவர் தானே காரணம், அவர் கிருபதான் காரணம். அகஸ்தியர் வந்ததையும் கவனிக்காதபடியும் அன்னைக்கு பூஜையில உட்காந்துட்டான். அகஸ்தியர் பார்த்தா முதல்ல அவருக்கு ஒரு ஆசனம் கொடுக்கணும், அவருக்கு அர்க்கியபாத்தியம் கொடுக்கணும், அவரை நமஸ்கரிச்சுட்டு குருநாத ஆள்கிட்ட அனுக்கியம் வாங்கிட்டு தான் அப்புறம் பூஜையை ஆரம்பிக்கணும். என் பேர் பெற்ற பூஜையா தான் இருக்கட்டும். அகஸ்தியர் பார்த்தா அவன் கவனிச்சும் கவனிக்காதது மாதிரி அப்படி ஒரு ஓவர்லுக் பண்ணிட்டு பூஜை பண்றதை பார்த்த உடனே குருவுக்கு கிருபை வந்தது அவன் மேல. இவன் மேல கோபம் வரல, என்ன கிருபை அப்படின்னு விட்டா, இவன் இடத்துல இப்ப மதம் இருக்கு. இந்த யானை நடக்கிறது பார்த்திருக்கேளா, மத்த கஜம் நடக்கிறது ரொம்ப ஒரு இதா நடக்கும், யாரையும் லட்சியம் பண்ணாது. அதனாலதான் ரொம்ப ரொம்ப ஒரு கம்பீரமான நடைய வந்து கஜேந்திர கமனா அப்படின்னு சொல்லுவா. அதனாலதான் சாமஜ கமனா அப்படின்னு பாடுறேன். ஒரு யானை அதுவும் இந்த ஸ்ரீவேலியில குருவாயூர்ல போய் பார்த்தா தெரியும் அது அது எப்படி ஒரு கம்பீரமா நடக்கும். அதனாலதான் பகவானுடைய நடைய மத்த கஜேந்திர கமனா, சாமஜம்னா ஒரு யானை, சாமஜம்னா யானை. யானையிலையும் ரொம்ப யானையிலயும் பல வெரைட்டிஸ் உண்டு, அதுல எல்லா சாமுத்திரிகா லட்சணங்களும் இருக்கிற ஒரு ராஜ
ராஜலக்ஷணம் உள்ள யானைக்கு தான் சாமஜம்னு பேரு. அதுலதான் சாமஜ வர கவனா, கவனம்னா வாக்குன்னு அர்த்தம். யானையுடைய நடையில ஒரு மிடுக்கு இருக்கும், அது அதாவது இதுக்கு மதம்னு பேரு. அகஸ்தியர் பார்த்தா உனக்கு இந்த மதம் இருக்கே பாபு சமன் யானையா போயிடுச்சு. இந்த மதத்தை எக்ஸாஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் என்ன பகவான் அடைஞ்சுள்ள. இப்ப உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு வேண்டாதது, உங்ககிட்ட ஒண்ணு இருக்கு. அதனால அது ஒரு குருநாதாளுக்கு தெரியுமா. இப்ப அகஸ்தியர் இப்படி யானையா கொண்டு சபிச்ச உடனே அகஸ்தியர் சரணத்தை பிடிச்சிருந்த அழுதான், எனக்கு என்ன விமோசனம்னு கேட்டான். அகஸ்தியர் சொன்னார், பகவான் வருவான் அப்படின்ட்டு. தைரியமா யானையா இருந்து விடலாம், ஏன்னா கண்டிப்பா குருநாதருடைய வாக்குக்கு பகவான் தான் வரப்போறான். பகவான் வந்து விமோசனம் கொடுக்க போறானா, தைரியமா யானையா இருந்து விடலாமே. இப்ப என்ன நமக்கு எந்த ஜென்மால் அடைய போறோம்னு தெரியலையே. இந்த ஜென்மால் அடைஞ்சிடுவோம், பாகவதம் கிடைச்சு கொடுத்தது வேற விஷயம் சொல்றேன் இல்லையா. இன்னொரு ஜென்மா இருந்தாலும் கூட பாகவதத்தோட தான் ஜென்மா கிடைக்கும், வலையப்பட வேண்டாம். அப்ப கூட நமக்கு பாகவத சம்பந்தம் கிடைச்சு கொடுத்தோம் இல்லையா, அது நம்மள பிடிச்சிட்டு இருக்கு, நம்ம பிடிச்சிக்கல. அதனால இந்த இடத்துல பகவான் வருவான் அப்படின்னு தைரியமா இப்ப யானையா இருந்து விடலாம் இல்லையா. அம்மன் தான் இப்ப யானையா வந்திருக்கான். எதனாலேன்னா குருவுடைய கிருப்பை இருக்கு இல்லையா, கூட பக்தி பண்ணி அவனுக்கு ஒரு வாசனை உள்ள இருக்கு இல்லையா. அதனாலயே சாத்விகமான மிருகமா தான் பிறக்கிறான், கோர மிருகமாவும் பிறக்கல, யானையா தான் பிறக்கிறான். எப்பவுமே யானை வந்து ஒரு கனவுல கூட ஒரு யானையை பார்த்தோம் அப்படின்னுட்டா சொப்ன சாஸ்திரம்லாம் சொல்றது, உனக்கு அருகாமையிலே யாரோ ஒரு மகாத்மா இருந்துட்டு இருக்க அப்படின்னு அர்த்தம். சொப்னத்துல நீ ஒரு யானையை பார்த்தா கூட, யானைகள் நிறைய இருக்கிறது லோகத்துக்கு க்ஷேமம். எப்பவுமே மங்களமான மூர்த்தி இல்லையா, கணநாயகன் தானே, விக்ன விநாயகனுக்கே அதான் ஸ்வரூபம் அப்படிங்கிறதே. அது ரூபமே பிரணவம் மாதிரி தான் இருக்கு, பத்தின தும்பிக்கையை பார்த்தாலே பிரணவம் மாதிரியே இருக்கும். பிள்ளையாருடைய ரூபமே பிரணவம் தான், எந்த பக்கத்துல இப்படி பார்த்தாலும் கூட பார்த்தா பிரணவம் மாதிரியே இருப்பார். பிரணவாகார மூர்த்தி தான் மூலாதார மூர்த்தி இல்லையா, அவர் தான் மூலாதார மூர்த்தி, பிரணவமே தான் அவரோட ஸ்வரூபம். அப்படின்லாம் பார்த்துட்டா ரொம்ப ஆச்சரியம். அதனால யானைனா சாமான்யம் இல்லை. பாருங்கோளே, ஒரு தேவத்தையுடைய ஸ்வரூபத்துல ஒரு ஒரு பிராணி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. அப்ப கஜேந்திரன் அதனால இந்த சாத்விக மிருகங்களை எல்லாம் ரட்சிச்சுட்டு இருக்கான். கோர மிருகங்களை அப்படி, ஏன்னா ஜென்ரலா யானை சிம்மத்தை கண்டா பயப்படணும்னு உண்டு. சிம்மத்தை சொப்பனத்துல கண்டுட்டா கூட யானை பிளிர்ந்து எழுந்துடும். ஆனா இங்க எப்படி இருக்கனா மாறி இருக்க, அந்த சிம்மத்துக்கு தான் கஜேந்திரனை கண்டா பயம். தத்ரைகதா தத் கிரிகானனாஸ்ரயா கரேணுவிர் வாரணயூதபஸ்சரன் சகண்டகான் கீசகவேணு வேத்ரவத் விஷால குர்மம் பிரருஜன் வனஸ்பதீன் மோப்பம் பிடிச்சுடுத்தாலே இந்த கோரமிருகங்கள்லாம் ஓடி போயிடும். இப்படி இருக்கிற சமயத்துல ஒரு நாள் யானை, பெரிய யானை கூட்டம் இருக்கு இல்லையா, இவாளுக்கெல்லாம் நல்ல தாகம், கர்ம காலம், கோடை காலம், கிரீஷ்ம ருது. இவாளெல்லாம் பார்த்தா நல்லா அமுங்கி ஸ்நானம் பண்ணணும். யானைகளுக்கெல்லாம் ஜலத்தை பார்த்துட்டா ஒரு ஆசை, ஜலத்தை பீச்சி அடிச்சுட்டு விளையாடும். தும்பிக்கையில நிறைய ஜலத்தை எடுத்துட்டு இன்னொரு யானை மேல பீச்சி அடிக்கும், தும்பிக்கையோட தும்பிக்கை கோத்துண்டு விளையாடும், அப்படியே அமுங்கி ஸ்நானம் பண்ணும். இதெல்லாம் யானைகளுக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால இந்த நல்ல கோடை காலமா இருக்கே, கிரீஷ்ம காலமா இருக்கே, யானை இப்படி போலாமோன்னு அமிர்த ஒரு ஜலப்பிரவாகம் இருக்குமோன்னு தேடிட்டு இப்படி போனா ஒரு பெரிய ஜலப்பிரவாகம், அண்ணா தாமரைகள் பூத்திருக்கு, அந்த அந்த கமல சுகந்தம் அடிக்கிறது, அதனாலே ஒரு ஜலப்பிரவாகம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இந்த யானைகள்லாம் போறது. சரோனிலம் பங்கஜரேணு பூஷிதம் ஜிஹ்ரன் விதூரான் மத விஹ்வலே சரோவராபியாசமதாகமத்ருதம் விகாஹ்ய தஸ்மின் அமிர்தாம்பு நிர்மலம் ஹேமாரவிந்தோத்பல ரேணுவாசிதம் பபோ நிகாமம் நிஜ புஷ்கரோத்ருதமாத்மானபயங்கதக்லமா. இந்த கோடையுடைய அந்த ஒரு தாக்கம் போகணும், ஒரே உஷ்ணமா இருக்கு, நன்னா ஸ்நானம் பண்ணா தேவலையே அப்படின்னு போனா பெரிய தடா. பங்கஜரேணு ருஷிதம் அப்படின்னா கமலங்கள் புத்து விகசிக்கிறது, அடி அழகான நிர்மலமான ஜலம் இருக்கு. பார்த்த உடனே எல்லாம் திமு 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 திமுனு இறங்குறது எல்லாம். ஒரு யானை இறங்கினா பரவாயில்ல, யானை கூட்டமே இருந்துச்சு. யானை கூட்டம் இறங்கினா இது எப்படி கஜங்களுக்கெல்லாம் மிருகங்களுக்கெல்லாம் இரு தலைவனும், அதை போல அந்த ஜலத்துக்கு அடியில ஜலஜத்துக்கள் நிறைய இருக்குமே, அந்த ஜலஜத்துக்களுக்கு ஒருத்தன் தலைவன் இருக்கான், ஒருத்தன் ஹெட் இருக்கான், மகரேந்திரன் ஒருத்தன் இருக்கான். அது அதோட இடம் நீ வந்து இது இதுகள்லாம் வந்திருக்கு. கிடுகிடுகிடுன்னு இறங்குறத பார்த்த உடனே இந்த கீழே இருக்கிற ஜலஜந்துக்கள்லாம் அப்படி இப்படி ஓடுறது, காலில் மிதிப்பட்டு விடப்படாது இல்லையா. யானைகளுடைய கால் ஒன்னொன்னு தூண் மாதிரி தான் இருக்கும், மிதிப்பட்டு விடப்படாதேன்னு இந்த ஜலஜத்துக்கள்லாம் ஓடுறத. இங்க இருக்கிற மகரேந்திரன் இப்படி தலையை தூக்கினான், யாருடா அது நம்ம ரீஜன்ல அட்டாக் பண்றாரு.
அப்படின்னு அவன் பார்த்தான், இவ்வளவு யானைகள் இறங்கி இருக்கு இல்லையா, முள்ள அப்படியே போனான். என்ன படினா அப்படின்னு கலபாம்சதுர்மதோ நாசஷ்ட கிருச்சம் கிருபனோஜமாயா தம் தத்ர கரிஹின்ப தெய்வ சோதிதோ கிராவு பலா பலியாம் சரணே ருஷாகிரஹீது. தெய்வ சோதிதா அப்படிங்கிற அழகா பாகவத ஒரு பதம் போடுறது. இதை தலை தூக்கிட்டு இவ்வளவு யானைகள் இருக்கிறது, இதுதான் கஜேந்திரன், இவன் காலதான் பிடிக்கணும்னு அதுக்கு எப்படி தெரியறதுன்னா, தெய்வ சோதிதா உள்ள இருக்கிற அந்தர்யாமி பிரேரணை பண்றானா அவன் கால பிடிக்கிறது. இத்தனை யானைகள் இருக்கிறதுக்கு மத்தியில அதோட கால மட்டும் ஏன் பிடிக்கிறதுனா, இவனுக்கு ஒரு கதை இருக்கு, இவனுக்கு ஒரு கதை இருக்கு. இவன் ஹூ ஹூங்கிற கந்தர்வன் கந்தர்வாள்லாம் பாடிட்டு இருப்பா எப்பவுமே, ஆஹா ஊன்னு ஆலாவனை பண்ணிட்டு இருப்பா. இந்த தடாகத்துல வந்து ஒரு நாள் இவன் ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருக்கிறத தேவலங்கிற ரிஷி நாரதரோட எப்பவும் பாடிட்டு இருப்பாரு. அவர் மாத்தியானிக்கு அனுஷ்டானத்துக்காக இங்க வந்து இறங்கி ஆச்சமணம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல ஜலத்துக்கு அடியில வந்து இப்படி காலை பிடிக்கிறான். இதெல்லாம் கிராமாந்திரத்துல விளையாட்டு, குளிக்கிறத இப்படி அடியில வந்து காலை பிடிப்பான் அப்படி நதியில. பார்த்தார் இவர், இது என்னடா முதலையான்னு பார்த்துட்டோம், இல்ல இல்ல இந்த பையன் பார்த்த உடனே சொன்னார், என்னப்பா இது முதல சுவாவமாச்சே, ஒன் சுவாவம் இல்லையே, முதலையா போயிடு அப்படின்னு. அவன் சொன்னா, சுவாமி என்ன அப்படின்னா, இல்ல இல்ல கவலைப்படாத பகவான் வருவான்ட்டு போயிட்டான். இவெல்லாம் சபிப்பா பகவான் வருவான்னு விடுவான். இப்ப இவனுக்கு ஒரு தடவை அவனுக்கு ஒரு தடவையா வர வேண்டாம் பகவான் பார்த்தார். இந்த கேஸ ஒரு கேஸா பண்ணிடலான்னு முடிவு பண்ணினார். சரி ஒரே அடியா. அதுக்கு இன்னொரு அழகா ஒரு காரணம் சொல்லுவா, ஒரு பாகவதருடைய சரணத்தை பிடிச்சுப்பட்ட அபசாரத்தை இன்னொரு பாகவதருடைய சரணத்தை பிடிச்சுதான் அதுல இருந்து விமோசனங்கிறதுனால கஜேந்திரனோட சரணத்தை பிடிச்சும்படியா உள்ள இருக்கிற பகவான் பிரேரணை பண்றார். அதனால தெய்வ சோதிதோ கிரகோபதியாம் சரணே ருஷாகிரஹீத் எதிர்ச்சைவம் யதனம் கதோ கஜோ யதாவதம் சோ அதிபலோ விசக்ரமே ததா துரவம் யூதவதிம் கரேணவோ விகிருஷ்யமானம் தரசா பலியசா விசுக்ருஷு தீன தியோ பரே கஜா பார்த்தி கிரகாஸ்தார யதும் நஜாஷகன். எல்லா யானைகளும் சேர்ந்து கஜேந்திரன் கஜேந்திரன் ஆஹான்னு கத்துறது, எல்லா யானைகளும் சேர்ந்து தங்களுடைய தும்பிக்கைகளை சேர்த்து அதோட தும்பிக்கையோட போட்டு சேர்த்து இழுக்க பாக்குறது. யானை பலம் பாலே அந்த பலம் ஒண்ணு இல்லைன்னா எடுத்தான் முடியல. எல்லா யானையும் சேர்ந்து கஜேந்திரனை இழுக்கிறது, அது கரை வரைக்கும் வர்றது, அந்த முதல்ல சட்டுன்னு இழுத்து விடுறது. இழுத்து இழுத்து பார்த்துட்டு கடைசியில ஒரு பரிசிரமம், இந்த பரிசிரமம் மிச்சம், இது இதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, நம்ம சாம நமக்கு மத்தியில ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்துட்டு போயிடலாம. அந்த யானைகள்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு தங்களுக்குள்ள ஒரு தலைவனை சேர்ந்து தேர்ந்தெடுத்துட்டு கஜேந்திரன் பார்த்துட்டு இருக்கிறதையே டாடா காமிச்சுட்டு போயிட்டான். ஏன்னா அவளுக்கு பயம், எங்கேயாவது இன்னொரு முதல் வந்து நம்ம காலை பிடிச்சு கொடுத்தோம்னா நம்ம என்ன பண்றது அப்படின்னு. இந்த கஜேந்திரன் பார்த்துட்டே இருக்கு, எத்தனையோ பிரயாசப்படுறது, வருது இழுத்துடுறது, வருது இழுத்துடுறது, கடைசியில பார்த்தது நம்மளால இனி முடியாது. ஈஸ்வர இதுதான் தெய்வ சோதிதானா, இதுதான் ஈஸ்வர நியமனம், அப்படித்தான் இருக்குமானால் அப்படித்தான் இல்லையா. அதுக்கப்புறம் எல்லாமே விபலமா போயிடும் இல்லையா. எல்லாம் இவ்வளோ பந்துக்கள் இருக்கா, இவ்வளோ அபிஜனங்கள் இருக்கா, இவ்வளோ ரிலேட்டிவ்ஸ் இருக்கா, பந்துக்களத்துல இருக்கு, எல்லாம் கடைசியில பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஈஸ்வரன் நினைச்சா பிரயோஜனப்படுவதெல்லாம். 10,000 ரூபாய் மட்டும் கையில் எடுத்துன்னு போனாலும் கூட 2,000 ரூபாய் மட்டும் நான் கையில வச்சுட்டு இருக்கேன், எனக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிக்க முடியாதுன்னா முடியாதுதான், அவன் சில்லறை கொடுக்க மாட்டான். நமக்கு எதிர்த்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறவர் ஒரு 10 ரூபா நோட்டு 12 ரூபா கரெக்டா சேஞ்ச் கொடுத்து ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி நம்ம முன்னாடி குடிப்பார். சார் கொஞ்சம் தாங்கோட அவர்கிட்டதான் கேட்டு வாங்கி குடிக்கலாம். 2,000 ரூபா நோட்டை பார்த்துட்டு இருந்தா அது என்ன தாரத்தையா போக்க போறது? ஈஸ்வர நியமனம் அப்படின்னா அப்படித்தான். யாரும் பிரயோஜனப்பட போறது கிடையாது, எல்லாரும் போயிட்டா இல்லையா. இதை நமக்கு காண்பிக்கிறதுக்கு தானே இதெல்லாம் நடக்கிறது. கஜேந்திரன் என்ன பண்ணினா 1000 வருஷம் இப்படி துடிச்சுட்டு இருந்திருக்கான். இதே முதல பிடியில 1000 வருஷம் சமா சகசிரம் அப்படிங்கிறது இந்த இடத்துல 1000 வருஷம் அது இழுக்கிறதும் இவன் இவன் அதை இவன் போறதும் அது இழுக்கிறதும் இவன் போறதும் அது இழுக்கிறதும் இப்படியே இருந்துட்டு இருக்கு. சரி 1000 வருஷத்துல யாராவது ஒருத்தரான்னு போயிருக்கணும் காலக்கிரமத்துல, ஏன்னா 1000 வருஷமே இருந்துட போறாளா எல்லாரும். ஒன்னா முதலையானும் ஆனச்சோன்னு போயிருக்கணும், இல்ல கஜேந்திரனானு போயிருக்கணும், இல்ல முதலையானு கஜேந்திரனை சாப்பிட்டு இருக்கணும். எதுவுமே நடக்கல, முதல பிடிச்சுட்டே இருக்கு, கஜேந்திரன் நின்று இருக்கான். இப்படி ஒரு 1000 வருஷம் அடிபடுச்சு. உடனே இந்த இடத்துல கஜேந்திரனுக்கு குருவுடைய கிருபையால எப்ப அது ஞாபகத்துக்கு வரணுமோ அது வருது, அந்த உத்தம ஜானம் வருது. எக்கச்சனேஷோ பலினோந்த கோரகாது பிரச்சண்ட வேகாது அபிதாவதோ ருஷம் பிரபன்னம் பரிபாதி எத்பயா நிருத்யு பிரதாவதி அரணம் தமீமஹி. ஆச்சரியமா அந்த இடத்துல அவனுக்கு ஒண்ணு தோன்றது, காலம்ங்கிறது ஒன்னு யாரையும் வெட்டி வைக்க போறது கிடையாது. ஒரு ஆத்துல ஒரு தாத்தா 400 வயசு இருந்தார், யமன் மறந்து போயிட்டான் அவரை அப்படிங்கிறது கால் அப்படிங்கிற ஒரு சரித்திரம் கிடையவே கிடையாது.
அப்புறம் அவருக்கு பக்கம் அவருக்கு அப்புறம் வரவாழலாம், கனகாபிஷேகம் பண்ணிட்டா சதாபிஷேகம் பண்ணிட்டா அவாழலாம் வரவாழலாம் போயிட்டே இருக்கா, தாத்தா பார்த்துட்டே இருந்தார் அப்படின்னு ஒரு கதை கிடையவே கிடையாது இல்லையா? ஏன்னா கரெக்டா காலம் யாரை வந்து பிடிக்கிறோமோ அவளை வந்து பிடிச்சு விடுறது காலக்கிரஸ்தமா தான் இருக்கு எல்லாருடைய வாழ்க்கையும். அப்படிங்கிறதையே 1000 வருஷம் என்னையும் இந்த காலம் வந்து அண்டல, அந்த முதலிகிட்டையும் காலம் வரல, அப்ப காலமும் எவனுக்கோ கட்டுப்பட்டு இருக்கு போல இருக்கே அப்படிங்கிற அந்த ஒரு ஞானம் குரு கிருபையால, அதுதான் பிராக்ஜன்மணி அனுசிக்ஷிதம் அப்படின்னு வந்தது. குரு கிருபை வீண் போகவே போகாது, அது கூட வந்து ரட்சிக்கும். நமக்கு தான் 10 ஜென்மா 20 ஜென்மாங்கிற கணக்கே தவிர காலத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டது குரு கிருபை. அது ஒரு ஜீவனை எப்படி பரிபக்வப்படுத்துறோமோ ஜென்மாக்கள்ல பரிபக்வப்படுத்தி அது பகவான் கொண்டு சேர்த்து விடுவோம், அது குருநாதருக்கே தெரியும். அதனால இந்த இடத்துல மிருத்யு பிரதாவதி அரணம் தவிமகி, மிருத்யுர் தாவதி பஞ்சமயிதி அப்படின்னு வருது இல்லையா, அதுதான் அதே வாக்கியம் தான் இந்த இடத்துல. மிருத்யு பிரதாவதி அரணம் தவி, எவனை கண்டு மரணமும் நடுங்கிட்டு ஓடுமோ அப்பேற்பட்ட பகவான அரணம், அரணம்னா அவனே சரணடைகிறேன். அப்படி ஒரு ஸ்தோத்திரம், அழகான ஸ்தோத்திரம். ஏவம் விமசிதோ புத்தியா சமாதாய மனோபதி ஜஜாப பரமம் ஜாப்யம் பிராக் ஜென்மனி அனுசீக்ஷிதம். அந்த எப்பவோ கத்துன்றது, எப்பவோ கத்துன்றது எந்த ஜென்மால இல்லையா? சுமந்திரரை பார்த்து சனகாதிகள் வந்து ஏதோ ஒரு ஜென்மால சொல்லியிருக்கா, நீ ஒரு ஜென்மால தசரதனுடைய மந்திரியா இருப்ப, தசரதன் புத்திரகாமேஷ்டி பண்ணுவான், அந்த புத்திரகாமேஷ்டியில வந்து ரிஷ்யசங்கர ரித்விகா வரிச்சுதான் அந்த யஜ்யத்தை பண்ணணும், அப்பதான் மகாபுருஷால் அவதாரம் பண்ணுவா, பகவான் அவதாரம் பண்ண போறாங்கிறது எந்த கல்பத்திலேயோ சனத்குமாரரை இவர் ஆசிரியச்சிருந்தார் அவ சொல்லியிருக்கா. அது எப்ப ஞாபகம் வருதுன்னா, இவர் இந்த ஜென்மால சுமந்திரரா அவதாரம் பண்ணி தசரத மகாராஜா ஒரு புத்திரகாமிஷ்டி பண்ணணும்னு நினைக்கிறதே கரெக்டா சுமந்திரருக்கு அது ஞாபகம் வருது. நான் வந்து பூர்வ கல்பத்துல சனத்குமாரரை ஆசிரியச்சிருந்தேன், அவர் சொல்லியிருக்கா நீங்க ஒரு யஜ்யம் பண்ண போவேன்னுட்டோ, அப்ப வந்து ரிஷ்யசங்கர் தான் ரித்விகா வரிக்கணுங்கிறத எனக்கு அவர் அப்பா சொல்லுது, இப்ப ஞாபகம் வருதுங்கிற ராமாயணத்துல பிரசித்தி. குரு கிருப துரத்தின்ட்டு வந்து அனுகிரகம் பண்ணும். ரமணருக்கு ஒரு பாட்டி, பகவான் ரமண மகர்ஷி இருந்தார் இல்லையா திருவண்ணாமலையில, மலைமையில இருந்துருந்தார் ஸ்கந்தாசிரமம்னு அந்த இடத்துக்கு பேரு. அதுக்கப்புறம் தான் மலைக்கு அடியில வந்து இப்ப இருக்கிற ஆசிரமம் இருக்காங்க. அந்த ஸ்கந்தாசிரமத்துல இருந்து இருக்கிற சமயத்துல ஒரு பாட்டி தினப்படி கொண்டு கீரை சமைச்சு ரமணருக்கு கொண்டு கொடுக்கும். கீரை பாட்டின்னு பேர், ரமண பக்தாள்ல கீரை பாட்டின்னு சொல்வா அவள், லக்ஷ்மின்னு பேர் அந்த பாட்டி. மலை ஏறி போய் தினப்படி ரமணருக்கு கீரை கொடுத்துட்டு வருவோம். ஏன்னா அந்த பிரதேசத்துல இருக்கிறவாளுக்கு எல்லாம் தெரியும், இந்த மாதிரி ஜபம் பண்றவா தபஸ் பண்ணிட்டு இருக்கிறவா அவளுக்கெல்லாம் உடம்புல ஒரு உஷ்ணம் வரும். அப்ப என்னன்னா அந்த உஷ்ண சமனம் பண்றதுக்கு இந்த கீரை பண்ணி தரதுதான் விசேஷங்கிறது. திருவண்ணாமலையில எங்கேயுமே சித்த புருஷாலும் ஞானிகளும் தபஸ்விகளுமா இருக்கிறதுனால அந்த பாட்டிக்கு அதெல்லாம் தெரியுமா, அதனால விசேஷமா அந்த ஒரு சில கீரையை அழகாக சமைச்சு கொண்டு தினப்படி கொடுக்கும். ரமணரும் அவகிட்ட இருக்கிற பிரியத்தால கொண்டு கொடுக்குற பக்தி தான் முக்கியம் அங்க, அதை அங்கீகரிச்சுப்பாரு ஸ்வீகரிச்சுப்பாரு. அந்த பாட்டி ஒரு நாள் காலகத்தை அடைஞ்சுட்டா, பகவான் அடைஞ்சுட்டா. இதாய் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் யாரோ ஒருத்தர் பக்கத்து கிராமத்துல இருக்கிறவர் ஆசிரமத்துக்கு வந்து மாட்டை ஓட்டின்னு வந்தார். இது அப்புறம் ஆசிரமம் கீழே வந்துடுச்சு. ஒரு மாட்டை ஓட்டின்னு வந்தார். அது அவர் பார்த்தா ஒரு கிராமத்து ஆள், ஒரு ஃபார்மர் அவர். அவத்துல ஒரு மாடு கண்ணுக்குட்டி போட்டிருக்க, அந்த கண்ணுக்குட்டி கொஞ்சம் பெருசு பெருசாகி அந்த கண்ணுக்குட்டியை ஆசிரமத்துக்கு கூட்டின்னு வந்துட்டார். வந்து அவர் சொல்றார், இந்த பாருங்க இங்க ஒரு சுவாமி உட்காந்துருக்கார் இல்லையா, இவர் யாருன்னே எனக்கு தெரியாது, ஆனா என் கனவுல தினப்படி வந்து வந்து இந்த மாட்டை கொடுத்துடுவோம், இந்த மாட்டை கொடுத்துடும், இந்த மாட்டை கொடுத்துடுன்னு என்கிட்ட கேட்டுட்டே இருந்தேன். எனக்கும் தெரியவே இல்லை இவர் யாரு என்னன்னே தெரியல. நான் பக்கத்துல ஒரு ஊருக்கு போயிருந்தேன், இவரோட போட்டோ அந்த வீட்டுல மாட்டி இருந்தா, அப்புறம் தான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு விசாரிச்சுன்னு இந்த மாட்டை கொண்டு கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு ரமணர் ஓடோடி வந்தார். எப்பவுமே இப்படிதான் உட்காந்து இருப்பார் இல்லையா, அந்த மாட்டை பார்த்த உடனே ஒரு ஒரு குதூகலத்துல ஓடி வந்து அந்த மாட்டை இப்படி தடவி கொடுத்துட்டும், இனிமேல் இது இங்க இருக்கட்டும் பா, இதுக்கு இவனுக்கு என்ன வேணுமோ இதை பார்த்து கொடுத்துடுங்கோ அப்படிங்கிறது பக்கத்துல இருக்கிற வாட்டை சொன்னான். அவன் எதுவும் வாங்கிக்கல, உங்களுக்கு சமர்ப்பிச்சதே பரவாயில்லன்னு போயிட்டான், போதும்னு போயிட்டான். அப்புறம் தடவி தடவி கொடுத்து லக்ஷ்மின்னு பேர் வச்சார். அது அங்கேதான் இருந்துன்னு இருந்தது. அப்போ ரமணன் சொன்னார், இது யாரு தெரியுமா, அந்த கீரை பாட்டி தான் இந்த மாடா வந்திருக்கா அப்படின்னு சொல்றான். பிராக் ஜென்மணி ஒரு குரு கிருப்பை, அந்த குருவுக்கு தெரியும் அந்த ஜீவன் எங்க இருக்கு எப்படி வருது எங்க இருக்கு எல்லாம் பார்த்துட்டுதான் இருக்க, அதான் ஒரு குரு கிருப்பை இல்லையா. அது எப்ப எந்த ஜென்மாலையாலும் துரத்தி அனுகிரகம் பண்ணுவது. அந்த லக்ஷ்மி, அந்த லக்ஷ்மிங்கிற மாடு பிராணம் புறத்தே ரமணர் பக்கத்திலேயே உட்காண்டு அந்த லக்ஷ்மியுடைய மார்ல கை வச்சுட்டே இருந்தார். அது அப்படியே அது வந்து சரீரத்தை விட்டது. அப்ப வந்து இந்த இடத்துல ரமணர் எழுதி கொடுத்தா அவ மோட்சத்தை அடைஞ்சுட்டா, லக்குமி விமுக்தலானாள். இன்னைக்கு ரமணாசிரமத்துல அந்த மாட்டுக்கு சமாதி இருக்கவங்க.
இல்லையா, ஒரு குரு கிருப்பை பெயர்பட்டது. அதனால அகஸ்தியர் என்னைக்கோ உபதேசம் பண்ணது அப்படின்னு இல்லை, நான் அதனால தான் நீக்கே சொன்னேன் இல்லையா, குரு கிருப்பைங்கிறதுக்கு வேலிடிட்டி பீரியட் எல்லாம் கிடையாது. கிருப்பை பண்ணினா பண்ணினதுன்னா அது வந்து நம்மளை கொண்டு அந்த சத்தியத்துல சேர்க்கற பர்யந்தம் அது ஓயாது. அதனால கஜேந்திரன் நீங்க அழகா ஸ்தோத்திரம் பண்றா, நமோ பகவதே தஸ்மை யத ஏதச்சிதாத்மகம் புருஷாய ஆதிபீஜாய பரேஷாய வீதிமகி யஸ்மின் இதம் யதச்சேதம் ஏனேதம் யதம் ஸ்வயம் யோஸ்மாத் பரஸ்மாச்ச பரஹா பிரபத்யேதம் ஸ்வயம் புவம் யஸ்வாத்மநீஜம் ஜமாயயார்பிதம் க்வசித் விபாதம் க்வசித் திரோஹிதம் அபித்ததிருக் சாக்ஷுபயம் ததிக்ஷதே ச ஆத்மமூலோ அவது மாம் பராத்பரஹ காலேன பஞ்சத்வம் இதேஷு கிருத்னஷோ லோகேஷு பாலேஷு ச சர்வஹேதுஷு தமஸ்ததாசித் கஹனம் கபீரம் யஸ்தஸ்ய பாரே அபிவிராஜதே விபூ. காலம்பரம் எழுந்துண்ட உடனே பெட்ல உட்காண்டே முதல் ஸ்மரணம் தான், ஸ்மரணம் முதல் ஸ்மரணம் கஜேந்திர ஸ்துதி தான். எல்லா ஸ்துதிக்கும் அந்த ஸ்துதியை சொல்லிட்டு சுகர் பலஸ்ருதி சொல்வார், இல்லைன்னா மைத்ரேயர் பலஸ்ருதி சொல்வார், அப்படி இருக்கும் இல்லையா. இங்க பார்த்துட்டா பகவான் பலஸ்ருதி சொல்றான், இதை காலம்பரை எழுந்துட்டு யார் ஸ்மரிச்சுப்பாளோ அவளுக்கு அந்திம காலத்திலே அந்த பிராணப்பிரயாண சமயத்துல அவளுக்கு தன் ஸ்மரணத்தை கொடுத்து நான் அழிந்து போவேன் அப்படின்னு இந்த கஜேந்திர ஸ்துதிக்கு மட்டும் பகவான் பலஸ்ருதி சொல்றான். ஆரம்பிக்கிறதையே நமோ பகவதே அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அந்த ஒரு ஆதிகாரண வஸ்து எது அபிஜா ஸ்வராட்டு அப்படின்னு இருக்கோ, முதல்ல ஜென்மாத்திய எதகாலேயே எந்த ஒரு வஸ்துவோ அபிஜா ஸ்வராட்டுன்னு சொல்லிட்டோம் இல்லையா. அந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இதை மூணையும் விளையாட்டாக பண்ணிட்டு இருக்கிற இந்த பிரபஞ்சம்ங்கிறது ஒண்ணு இல்லாதபடி ஈஸ்வரன் நம்ம சொல்லவே முடியாது. பிரபஞ்சம்ங்கிறது எப்பவுமே அவருக்கு சொத்தா இருக்கிறதுனாலதான் அவருக்கு சுவாமின்னு பேர். பாவ பிரபஞ்சமா இருக்கு, அதுதான் ஸ்தூல பிரபஞ்சமா சிருஷ்டியில வெளிப்படுறது. பிரளய காலத்துல அவருக்குள்ள பாவ பிரபஞ்சமா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு விட்டா, இதத்தான் சப்த பிரம்மமா நாத பிரம்மமா அவர் என்ன பண்றாருன்னா வேதம் அப்படின்னு, தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவையே, பிரம்ம அப்படின்னு விட்டா வேதம்னு அர்த்தம், ஆதி கவையே ஹிருதாய, ஆதி கவையனா பிரம்மான்னு அர்த்தம். அந்த பிரம்மாவோட ஹிருதயத்துல இந்த வேதத்தை தன் சங்கல்பத்தால ஸ்புரிக்க பண்ணினார். அப்ப என்னன்னா பாவ பிரபஞ்சமா இருக்கிறது இப்ப சப்த பிரபஞ்சமா இருக்கு. சப்தம் தான் வேதம் முழுக்க என்னன்னா சப்தமா இருக்கு இல்லையா, அந்த சப்தத்துக்கு அர்த்தம் தான் இந்த பிரபஞ்சம். பூ அப்படின்னு விட்டா பூரிதி, இது இதுதான் இந்த பூங்கிறதுக்கு அர்த்தம் இந்த பிரபஞ்சம் தான். பூமி பூவம் அசுரஜாத அப்படின்னு பூமியை சிருஷ்டி பண்ணினார் அப்படிங்கறத ஒன்னொன்னுக்கும் பார்த்து பார்த்து. காக்கஹாங்கிறது ஒரு நாள் மயில் அர்த்தமா போயிடல, மயில் மயூ மயூரானா தான் மயில், காக்கஹான தான் காக்கம் அப்படின்னு அந்தந்த சப்தத்துக்கு அதுதான் அர்த்தம் அப்படிங்கறது அந்த பாவங்கள் சப்த ரூபத்தை அடைஞ்சு அப்புறம் சப்தம் தான் ஸ்தூல ரூபத்தை அடைஞ்சிருக்கு அப்படிங்கறது எல்லாம் வாகர்த்தா விவசம் பிரத்தோன்னு இருக்கு எல்லாமே. அப்ப என்னன்னா இதெல்லாம் சங்கல்பத்தால பண்ற அப்படிப்பட்ட பகவதே சமக்கிரமான ஐஸ்வர்யம், சமக்கிரமான யசஸு, சமக்கிரமான ஞானம், சமக்கிரமான வைராக்கியம், சமக்கிரமான தர்மம், சமக்கிரமான மோட்சம், இந்த ஆறு உடையவருக்கு தான் பகவான்கிற சப்தம் பொருந்தும். சண்ணாம் பகை தீரனா அப்படின்னு ஸ்ரீ பராசர பகவான் நிர்ணயம் பண்றார் விஷ்ணு புராணத்துல. சமக்ரம்னா எல்லை இல்லாதன்னு, இன்ஃபினிட்டா இருக்கணும். ஞானம்னா இன்ஃபினிட்டா இருக்கணும். ஸ்ரீனா இன்ஃபினிட்டா இருக்கணும். வக்ஷஸ்தலத்திலேயே அகலாமல் உட்கார்ந்துருக்கா அந்த மகாலட்சுமி. வைராக்கியம்னா தன்னானந்தத்துல திருப்தி அடைகிறவர், இன்னொன்னால அவருக்கு ஆனந்தம் கிடையாது. யசஸ்னாலும் வேதத்திலேயோ இதிகாச புராணங்களிலேயோ எங்க எடுத்துப்பாரு அவருடைய புகழே பேசப்படுறது. நாராயண பராவேதா, நாராயண பராமகாஹா, நாராயண பராயோகா, நாராயண பராக்கிரியாக, வேதமே சொல்றது நாராயண பரம்பிரம்ம தத்தநாராயண ஸ்பரகன் அவரைத்தான் பேசுறது. பிரகத்தே விஷ்ணும் சுமதிம் பஜாமே அப்படின்னு இந்த இடத்துல வேதமே அவரை பத்தி பேசுறது. அதனால அவருடைய யசஸ், அவருடைய ஐஸ்வர்யம்னா இந்த பிரபஞ்சமே அவருடைய ஐஸ்வர்யம். அவருடைய சமக்ரமான மோட்சம் அப்படின்னுட்டா என்னன்னா அவரே முக்தனா இருந்தா தான் நம்மளை முக்தி கொடுக்க முடியும். அதனாலதான் முக்தாய பூரி கருணாய நமோ அலையாய், அவரே பந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு அவர் எப்படி நமக்கு மோட்சத்தை கொடுப்பார். அவர் எப்பவும் முக்தரா இருக்க என்னன்னா யாருக்கு வேணும்னாலும் அந்த மோட்சத்தை அவரால் கொடுக்க முடியும். யாரும் அவரை கேள்வி கேட்க முடியாது, ஏன்னா அவருக்கு மேல ஒருத்தர் கிடையவே கிடையாது. யாருக்கு வேணா ஜட்டாய்க்கும் கொடுக்க முடியும் மோட்சத்தை, பூதனைக்கும் கொடுக்க முடியும், அகாசுரனுக்கும் கொடுக்க முடியும், பகாசுரனுக்கும் கொடுக்க முடியும். மோட்சம் அவர் சொத்தா இருந்தா தானே கொடுக்க முடியும், இன்னொருத்தர் வாங்கி கொடுக்க முடியுமா? அங்க ஒரு இந்திரனா நான் ஒரு அந்நிய இந்திரம் கரிஷ்யாமின்னு கடைசியில இல்லையா திருஷங்குக்கு படாத பாடு விட்டு கடைசியில சொர்க்கத்துக்கு அனுப்புறேன் பேர் வழி, அப்புறம் அவ கழுத்து பிடிச்சு தள்ளி விட்டு கடைசியில இன்னொரு சொர்க்கத்தை கிரியேட் பண்ணினார் அப்படிலாம் இல்லாதபடி இவர் பார்த்து சொல்றார் ஜட்டாயு மயாத்தம் அபனுஜாதா கச்சலோகான் அனுத்தமான ஜட்டாயு, என்னுடைய ஆக்யால நீ எல்லா லோகங்களுக்கும் போய் மோட்சத்துக்கும் போ அப்படின்னு அனுப்பிச்சு தரார். நான் ஜட்டாயு ஜம்முன்னு போறார், அனுப்பிச்சு தரவர் சர்வேஸ்வரர், அவர் தான் எல்லாமாவும் இருக்கார்.
அப்படிங்கிற பகவான். அதனால நமோ பகவதே தஸ்மையதயே தத் சிதாத்மகம். அந்த வஸ்து இல்லையா, சின்மயமான வஸ்து இது பகவானுடைய. பகவானுக்கு எது? இப்ப நமக்கெல்லாம் ஏதோ கர்மாவால மாம்சபிண்டமான சரீரம், அவர் குருவாயூரப்பனுக்கு எதுடா ரூபம்னுட்டா? சித்கனமான ரூபம், சித் ஞானமே தான் அவனோட ஸ்வரூபம் இல்லையா குருவாயூரப்பனுடைய. அதனாலதான் சித்திரசார்த்ரைகின்னு வருவோம் அந்த இடத்துல. அதே தான் இந்த இடத்துல வர்றது, சிதாத்மகம் அப்படின்னு வருது. புருஷாய ஆதி பீஜாயே, அவர்கிட்டத்துலதானே எல்லாம் வருது, அவர்களிடத்துலதானே எல்லாம் போய் ஒழுங்க போறது. பரேஷாயாபி தீமகி, அவரமே அவருக்கு மேல ஒண்ணு கிடையவே கிடையாது. பரம்னா சுப்ரீமெஸ்ட் அர்த்தம், அதுக்கு மேல ஒண்ணு கிடையாது. எல்லாம் ஆகாஷா வாயு வாயோரக்னி அக்னேராபக ஆப பிருத்வி அப்படின்னா திருப்பி எல்லாம் ரிவர்ஸ்ல இதே ஆர்டர்ல தான் போய் ஒன்னோட ஒண்ணு லயமாயி கடைசியில எல்லாம் பிரகிருதிங்கிற அவ்யக்தத்துல லயமாயி அந்த பிரகிருத்தையும் குருவாயூரப்பன் போய் ஒடுங்கி போயிட போறதுனா அவர் குருவாயூரப்பன் எங்க ஒடுங்குவாருங்கிற கேள்வியே கிடையாது. அவரை நம்ம காரிய வஸ்துன்னே சொல்லல, சர்வகாரண வஸ்துன்னு தான் சொல்றோம். நமோ நமஸ்தே அகில காரணாய நிஷ்காரணாய அத்புத காரணாய சர்வாகமாம்னாய மகார்ணவாயே. சொல்ல முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு வஸ்துவை நினைச்சு பார்த்தா எப்படி ஒண்ணு இங்க வந்து சர்வசகஜமா நின்றுட்டு இருக்கு? ஒரு சேப்பு கோமணத்தை கட்டின்னு கையில ஒரு வாழைப்பட்ட வச்சு அப்படி நின்றுட்டு இருக்கேன், எவ்வளவு பெரிய வஸ்து அது இங்க கிடைச்சு கொடுத்து நமக்கு அப்படின்னு பார்த்துட்டா நமக்கு பயமா தான் இருக்கு. சர்வசக்தன், சர்வாந்தர்யாமி, சர்வ நியாமகன், சர்வ ஜகத்காரணபூத்தன், சர்வகர்ம பலப்பிரதன் அப்படின்னா கஜேந்திரன் சொல்றான். அதுக்கு மத்தியில இன்னொரு குணம் இருக்கு, என்னன்னா சர்வசரண்யன். மாதிரி பிரபன்ன பசுபாச விமோக்ஷனாய முக்தாய பூரி கருணாய நமோ அலயாயே. யோகிகள்லாம் என்ன பண்றான்னா, சித்கனமா இருக்கக்கூடிய பரமாத்மஸ்வரூபத்தை அரணிக்கட்டையை கடையிறது போல கடைஞ்சு யோக பிரபாவத்தால அந்த சித்கனமான பரமாத்மஸ்வரூபத்தை சாட்சாத் கரிச்சு விடுறா. அது அவளுடைய சாமர்த்தியம். ஞானிகள்லாம் என்ன பண்றான்னா, சித்தவருத்திகள் எல்லாம் ஆத்மஸ்வரூபத்துல ஒடுக்கி மனசோ இந்திரியமோ இல்லையா எல்லாம் ஒரு எண்ண ரூபமா தானே வெளிப்படுறது. அந்த எண்ணங்கள் எல்லாம் எண்ணம் எந்த இடத்துல எழும்புறதோ அங்கேயோ ஒடுக்கிற, அதுக்குதான் ஆத்ம விசாரம்னு. யாருக்கு இந்த எண்ணம் வருது அப்படிங்கிற விசாரம், அந்த எண்ணத்தோடையே போய் எண்ணத்தோட சோர்ஸை பார்த்து அங்க ஒடுக்கணும். கடைசியில எண்ணங்கள் ஒடுங்கி ஒடுங்கி மனசு எழும்பி எழுந்து அடங்கி 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 கடைசியில மனசை அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஆத்மஸ்வரூபத்தை அப்படி அடையிறது, இதுதான் ஞான யோகம்னு பேர். எத்தனை பேரால இது முடியும்? ஒரு சில பேருக்கு முடியறது பண்றா. அவெல்லாம் பகவான ஆத்மாவா தெரிஞ்சு விடுறா, யோகிகள்லாம் பரமாத்மஸ்வரூபமா சாட்சாத் கரிச்சு விடுறா. பக்தி யோகத்துக்கும் பக்திக்கு திருட விசுவாசம் ஒண்ணுமா இருக்கு. பக்தி யோகமா பண்ணிடலாம். எத் கீர்த்தனம், எத் சிரவணம், எதர்கணம், லோகஸ்த சத்யோ விதுனோதி கல்மசம் கல்மஷம் தஸ்மை சுபத்ர ஸ்ரவசே நமோ நமஹ அப்படின்னு சுகஸ்துதியிலே சுகர் சொல்லிட்டு வர. ஆனா இது எதுவுமே பண்ண முடியாதவன் என்ன பண்ணுவான்? மாதிரி பிரபன்ன என்ன போல இருக்கிறவா என்ன பண்ணுவான் கஜேந்திரன் நமக்காக அத்தனை பேருக்காக அவங்க ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிறான். மாதிரி பிரபன்ன பசுபாஷ விமோக்ஷனாயே என்ன போல இருக்கிறவா என்ன பண்ணுவா? எதுக்குமே கதி இல்லாதவா, எதுவுமே பண்ண முடியாதவா என்ன பண்ணுவா? இப்படி சம்சாரத்துல மாட்டிண்டு முதலேங்கிறதே சம்சாரம் தான். இதுல மாட்டின் தவிச்சுன்னு இருக்கிற என்ன போல ஜீவன்களுக்கு என்ன அப்படின்னு விட்டா, உன் கருணையை தவிர பிடிச்சுக்கிறதுங்கிற எதுவுமே கிடையாது. பூரி கருணாய, கருணை ஏண்டாப்பா நான் உனக்கு பண்ணணும் அப்படின்னு விட்டா, அது உன் சுவாவம், அதனாலதான் நாங்க நிம்மதியா இருக்கோம் இல்லையா. கருணைங்கிறது கருணைப்படுறதுங்கிறது அவருக்கு சுவாவமா இருக்கிறதுனால சுவாபாவிக கிருப்பே அது அப்படியே பிரவகிச்சுண்டு பிரவகிச்சுண்டு குருவாரு பண்றது வருது இல்லையா. ராமகிருஷ்ண பரமசர் சொல்லுவார், நீ பகவான தியானம் பண்றதுன்னா ஒரு சமுத்திர தீரத்துல உட்காந்து தியானம் பண்ணு, அந்த சமுத்திரத்துல இருந்து அலவர மாதிரி பகவான்றது கிருப்பை வந்துண்டு அதை பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்னா, ஒரு அலைய பிடிச்சிருந்தா அந்த அலை நேரா சமுத்திரத்துக்கு மத்தியில கொண்டு நம்மளை தள்ளிவிடும் இல்லையா. அதை போல குருவாயூர் பண்றது கிருபைங்கிற தரங்கம் வருது, அதை பிடிச்சிருந்தாலும்னா அது நேரா கொண்டு போய் குருவாயூர் பண்ண இடத்துலயே உன்னை சொல்லிடும். பிடிச்சுக்க வேண்டியது கிருப்பையை தான் பிடிச்சுக்க முடியும். நம்ம வேற எந்த பிரபாவத்தை கொண்டு அவங்ககிட்ட போயிட முடியாது, ஒன்னு பிரபாவம்னு பேசிட முடியுமா அவங்ககிட்ட போய்? ஆனா அவன் கிருபை ரொம்ப சத்தியமாச்சே, அதனால சுவாம் சேனே பகவான் கேட்பான், நான் ஏன் கிருபை பண்ணணும் உனக்கு? நீ என்ன நான் உனக்கு கிருப்பை பண்ணணும்னா, உன்னுடைய கிருப்பை, உன்னோட கிருப்பை சுவாபாவிகமான கிருப்பை, அதனால கிருப்பை பண்ணு. பகவான் சொல்லலாம், சரிடா நான் இருக்கிற பரியந்த உனக்கு கிருப்பை பண்ணலாம், எனக்கு அப்புறம் உனக்கு யாருக்கு கிருப்பை பண்ணுவாங்கிற கேள்வியே கிடையாது. நமக்கு அப்புறம் என்ன உண்டு? அவனுக்கு அப்புறம்னு கிடையவே கிடையாது, அவன் தான் என்னைக்கு இருந்துட்டு இருக்காளே. அதனால நமோ அலயாயே, அவனுக்கு லயமே இல்லை, நமக்கு லயம் உண்டு, அவனுக்கு எங்கிறது லயம். அதனால அவனுக்கு லயமே இல்லாததுனால எப்பவும் கிருப்பை பண்ணலாமே அவன், அதனால நமோ அலயாயே. சரிடா எனக்கு தெரிஞ்ச வாழ் எல்லாம் நான் கிருப பண்ணலாம், எனக்கு தெரியாத வாழ் எல்லாம் நான் எப்படி கிருப பண்றது அப்படின்னா, அவனுக்கு தெரியாதவ யாருமே இல்லை. சுவாம்சேன சர்வதனு பிரம்மனசி பிரதீத பிரத்யத்ருஷே பகவதே பிருஹதே நமஸ்தே.
எல்லாருக்குள்ளே இருந்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறார். சுவாம்சேன சர்வதனு பிரன் மனசி பிரதீத, எல்லோருக்குள்ளேயும் இப்போ வந்து எல்லாருடைய மனசு சித்தம் இந்திரியம் எல்லாத்தையும் ஆட்டி வைக்கிறனாகவும் எல்லா எண்ணங்களுக்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய சர்வத்யாம் சாட்சி அப்படின்னு இருக்கக்கூடியவன் இல்லையா நீ? அப்படிப்பட்ட உனக்கு தெரியாதவான்னு யாருமே கிடையாது. அதனால என்னன்னா எல்லோருக்கும் இந்த ஸ்தோத்திரத்தை வச்சு, அதாவது மாதிரி பிரபண்ண சுபாச மோட்சனாயின் இந்த ஸ்லோகத்தை யாரெல்லாம் சொல்றாளோ கஜேந்திரன் நீ சொல்லிட்டானே அப்படின்னு நீ காப்பாத்திடும். அவளுக்கெல்லாம் கூட அந்திம ஸ்மரணம் கொடுத்து காப்பாத்திடும் அப்படின்னு இந்த இடத்துல கஜேந்திரன் அழகா ஸ்தோத்திரம் நினைக்கிறான். இதுல ஒரு அழகு என்னன்னா, இந்த சுவாமி வரட்டும், இந்த லோகத்துல இருந்து வரட்டும், இந்த ஆயுதம் வச்சிருக்கிறவர் வரட்டும் இல்லையா அப்படின்னு எந்த ஒரு நாம ரூபங்களையும் சொல்லாதபடி நிர்விசேஷமான ஒரு ஸ்துதியாக இது அமையிறது. அதுல சொல்றது ஆனா இங்க சொல்றா, எஸ்ய பிரம்மாதயோ தேவா வேதாலோகாஷ்டராச்சராக நாம ரூப விபேதேன பல்வியாச கலையாக்கிருத்த. அது ஒண்ணுதான் எல்லாமாவும் ஆயிருக்கு. இத்தனை நாம ரூப விபேதங்களால எது ஒண்ணு தெரியறதுன்னா அது ஒண்ணுதான் தெரியறது. அது ஒண்ணுதான் பல நாம ரூபங்களால தெரியறது. அதனால அதுக்கு நாமம் இல்லை, ரூபம் இல்லை, குணம் இல்லை, அது புருஷனும் இல்லை. சவைன தேவாசுர அமர்த்திய திரியக்கு ந ஸ்திரீ ந சண்டோ ந புமான் ந ஜந்து. அது புமானும் இல்லை, ஸ்திரீயும் இல்லை, நபும்சகமும் இல்லை, அது ஜந்துவும் இல்லை, அது இது எதுலையுமே சேராது. தனித்த ஒரு வஸ்து அது, அதுதான் எல்லாமாவும் தெரியிருந்தாதான். அப்படி ஒரு வஸ்துவ சொல்றாங்க. உடனே என்ன பண்ணினான்னா, இவன் பண்ற ஸ்தோத்திரத்தை பிரம்மாதிகள் எல்லாமும் வச்சுட்டு இருக்கான். ஒரு யானை எப்படி ஸ்தோத்திரம் பண்ணும் அப்படின்னா கேட்கப்படுது. ஹிருதயத்துல இருந்து பாவம் தான் முக்கியமே தவிர வாயில இருந்து வர வார்த்தை முக்கியம். ஹிருதயத்துல இருக்கிற பாவத்தை வியாசர் கேப்சர் பண்ணி கொடுக்கிறாரு. அந்த யானை ஹிருதயத்துல அப்படி ஒரு பாவம் இல்லையா? நமக்கெல்லாம் மனுஷிய நாக்கு இருக்கு, நம்ம என்ன ஸ்தோத்திரம் பண்ணிட்டே வரோம் சொல்லுங்க. ஹிருதயத்துல இருந்து ஒரு பாவம் வருதுன்னா அந்த பாவமே நமக்கு வரமாட்டேங்கிறதே. ஆனா அந்த பாவம் அவ்வளவு சுத்தமா இருந்திருக்கிறது. அது ஹிருதயத்துல ஸ்மரிக்கிறது. வியாசரே பகவானா இருக்கிறதுனால, அவரே வியாசாய விஷ்ணு ரூபாயன்னு இருக்கிறதுனாலே அந்த பாவத்தை கேப்சர் பண்ணி நமக்கு கொடுக்கிறார். வாக்குக்கு நாலு ஃபார்ம் உண்டு, பரா பஷ்யந்தி மத்தியமா வைகரின்னு நாலு ஃபார்ம் இருக்கு. ஹிருதயத்துல வந்து ஒரு பாவம் இம்ப்ரெக்னேட் ஆறது இல்லையா இல்லையா, வென் தெர் இஸ் அ டர்புலன்ஸ். ஆத்மா இருக்கு, ஆத்மா சுத்தமா இருக்கு, அதுக்கு மேல மனசு இருக்கு, அந்த மனசுல ஒரு இவ்வளவு டர்புலன்ஸ் வருது இல்லையா, அப்போ ஒரு ஆக்ஷன் நடக்க போறது, நடக்க போறதே ஒரு பாவம் நம்ம ஹதயத்துல கர்ப்பம் தரிக்கிறது இல்லையா, அதுக்குதான் பரானது. ரொம்ப சூக்மம் அதெல்லாம். அதுக்கப்புறம் என்ன வருது, முள்ள ஒரு எண்ணமா வருது, அதுக்கப்புறம் இங்க வரைக்கும் வருது அது, அதுக்கப்புறம் இங்க வாக்கா வரத்துதான் வைக்கறின்னு பேரு. பரா பஷந்தி மத்தியமா வைக்கிறது. இவ்வளவு சூக்மம் இருக்குது. நம்ம விஷயத்துல பார்த்துட்டா அது ஒரு டிரான்சாக்ஷனா இருக்கும், பிரபஞ்சத்துல பார்த்துட்டா அதுதான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இருக்கு இல்லையா. மனசுடைய மனசு எழுந்துக்கிறது தானே நம்ம எழுந்துக்கிறோம். நீங்க சொல்லுங்க, முதல்ல யார் எழுந்துக்கிறானா? முதல்ல ஐ, அதுதான் எழுந்துக்கிறது ஃபர்ஸ்ட். புரியுறதா உங்களுக்கு? முதல்ல தான், அகம் அப்படின்னு ஒண்ணு எழுந்துக்கிறது, அப்புறம் நம்மளை எழுப்பி விடுறது. எழுப்பி விட்ட உடனே முள்ள என்ன பண்றதுன்னா, அந்த அகம்ங்கிற எண்ணத்தை வச்சுட்டுதான் நம்ம முள்ள நம்மளுடைய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறோம். நான் இன்னாருக்கு மனைவி, நான் இன்னாருக்கு குழந்தை, நான் இன்னாருக்கு பிள்ளை, நான் இந்த இடத்துல இருக்கேன், இது என்னோட வீடு. முள்ள அந்த ஐ வந்து முதல்ல இந்த பாடி முழுக்க வியாபிக்கும், அதுக்கப்புறம் இதை வச்சுட்டு எல்லா விஷயத்திலையும் நம்மளை பந்தப்படுத்தும், அதுக்கப்புறம் இதுல இருக்கக்கூடிய தாட்ஸ் எல்லாம் கொண்டு வரும், நமக்கு பேக் ஹெண்டில் இருக்கிறதெல்லாம் ஃப்ரண்ட் ஹெண்டுக்கு கொண்டு வரும், அப்புறம் முள்ள நம்மள அன்னைக்கு இக்னைட் பண்ணி காரியத்தை ஆரம்பிக்கும். ஸோ முதல்ல எது எழுந்துக்கிறதுனா சரீரம் எழுந்துக்கல, ஐ எழுந்துக்கிறது. அது சரீரத்துல வியாபிச்சதுக்கு அப்புறம் சரீரம் வந்து தன்னை இது தான் அப்படிங்கிற எண்ணம் அதுக்கு வந்து அந்த அவித்தியை பேச வச்சிருந்தா அவர் காரியம் நடக்கிறது இல்ல. இந்த அவித்தியையும் சாட்சியா ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான், அவனுக்கு தான் ஈஸ்வரன். அதனால எல்லாரும் பார்த்தா, ஆஹா கஜேந்திரன் பண்ற ஸ்தோத்திரம் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த ஸ்தோத்திரத்துக்கு இப்ப யாரு வரப்போறான்னு பாக்கணுமா. அதனால பிரம்மருத்ராதிகள்லாம் கூட இந்த ஸ்லோகத்தை வாங்கி சொன்னாலாம், ஏவம் கஜேந்திரம் உபவர்ணித நிர்விசேஷம் பிரம்மாதயோ விவித லிங்க விதாபிமானாஹ நைதே யதோப சசுருபு நிகிலாத்மகத்வாது தத்ராகிலாமரமயோ தத்ர அகில அமரமயோ. எல்லா தேவர்களும் இத வாங்கி சொல்றா. என்ன ஆச்சுன்னா, ஹரிராவிராசி இந்த ஸ்தோத்திரம் சொல்லி முடிச்சா பார்த்தா, சந்தோமயேன கருடேன சமுஹ்யமானா, கருடாவுடனா பகவான் வந்தான். சங்கசக்கர கதாதரியா, பீதாம்பரதாரியா, கோஸ்துவா முக்தகந்தரனா, வனமாலா வைஜெயந்தி தரனா, தன்னுடைய அந்த அப்ராகிருத திவ்யமங்கல விக்கிரகத்தோட பகவான் வந்தான். இவர் மட்டும் வந்து விடலாம, என்னதான் கூப்பிட்டாருன்னு இப்படி ஒரு கேள்வி வரும் இல்லையா? இவரும் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துட்டு இவன் சொல்றதை கேட்டுட்டு தானே வந்திருக்காரு.
பிரம்மா சத்தியலோகத்துல இருந்து கேட்டார், கைலாசத்துல இருந்து ருத்ரன் கேட்டு இருந்த இல்லையா, விஷ்ணு வைகுண்டத்துல இருந்து கேட்டு க்ஷீராப்தில இருந்து கேட்டு இருக்க, இவர் வந்து எங்க இருந்தோ கேட்டுட்டுதானே வந்திருக்கார், இவர் மட்டும் வரலாமா அப்படின்னுட்டா, இந்த இடத்துல ஸ்தோத்திரம் என்ன சொல்றது தெரியுமா, ஸ்தோத்திரம் நிஷம்ய இங்கிருந்தும் கேட்டிருக்கார், எங்க இருந்து கேட்டார், சர்வ ஜகன்னிவாசா அப்படிங்கிறீங்க, எல்லாருக்குள்ள இருந்து எல்லாமாவும் கேட்டு இருந்தாராம், எல்லோருக்குள்ளும் அந்தர்யாமியா இருந்து கேட்டு இருந்த பகவான் இங்க வந்தார், சர்வேஸ்வரன் எல்லாமாவும் இருக்கான் இல்லையா, சர்வ ஜகன்னிவாசாங்கிறது, இவர் மட்டும் ஒரு இடத்துல இருந்து கேட்டு வரல, ஏகதேசமா இந்த நிமிஷம் இங்க போனா இங்க அவரை பார்த்துடலாம் அப்படின்னு அவர் அபரிச்சின்ன ஈஸ்வரன் சொல்ல முடியாது, ஏகதேசமா ஏதோ ஒரு இடத்துல இருக்காரு, அதுதான் அவர் அப்ப இந்த டைம்ல இந்த பர்டிகுலர் பிளேஸ்ல இங்க போனாதான் அவரை பார்க்க முடியும் அப்படின்னு அவர் எப்படி ஈஸ்வரனா இருக்க முடியும், அப்ப இங்க சொன்ன இந்த லட்சணங்கள்லாம் அங்க அடிபட்டு போயிடுமே, இவன் கேட்டுதோ சவைன தேவாசுர மர்த்தியத்தின் தெரியக்கு நஸ்திரி நஷண்டோ நபுமா ந ஜந்து, காலம் இல்லை கர்மா இல்லை ஸ்வபாவம் இல்லை, இது எதுவும் அவரை தொடவே முடியாது இல்லையா, அதனாலதான் சாந்திரானந்தாவ போதாத்மகம் அனுபவிதம் கால தேச அவதிபியாம் நிர்முக்தம் நித்தியமுக்தம், அவதினா எல்லை, அப்படி ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்டவர், நித்தியமுக்தரா இருக்கக்கூடியவர், எல்லோருக்கும் மோட்சத்தை தரக்கூடியவர், பந்தப்பட்டவர் இல்லை அப்படிங்கிற எந்த லட்சணமும் இங்க பொருந்தாம போயிடும், எல்லாமாவும் இருக்கிறது, எல்லாருக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற சர்வசாட்சியான பகவான், ஆஹா இப்ப அவன் என்னத்தானே கூப்பிடுறான் அப்படின்னு அதுக்கு ஒரு ரூபத்தை எடுத்துட்டு தானே வரணும் அப்படிங்கிறதுனால இங்க சந்தோமையன கருடன், அதுல ஒரு அழகு என்னன்னுட்டா கூப்பிட்டது பரதத்துவத்தை இல்லையா, கூப்பிட்டது பரதத்துவத்தை, அது எது எது பரம்னு பரம்னு எது காமிக்கணும், இவர் தான் சர்வசத்தின்னு நான் சொல்ல முடியுமே, பரம்னு வேதம் காமிக்கணும், வேதம் அபூருஷயம், வேதம் உன்ன பரம்னு சொல்லணும், நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயண பரஹா தியானம் நாராயண பரஹா அப்படின்னு வேதம் எதை காண்பிக்கிறதோ அதுதான் பரம் இல்லையா, பரம்னா சுப்ரீம் அர்த்தம், அந்த சுப்ரீம வேதம் காமிக்கணும், இப்போ கருடன் மேல வந்தார்னு சொல்றத வினதா புள்ள கருடன் மேல வந்தார்னு சொல்லலாம், அது ஒரு ஐடென்டிட்டி, இல்ல கருடனுக்கு குங்குமாங்கித வர்ணாபா குந்தேந்து தவளானனா, குங்குமாங்கிதமான வர்ணமுடைய அந்த குங்கும லேபனம் பண்ணினா, இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல போய் பார்த்தா குங்கும வர்ணத்துல இருப்பார் கருடன், சன்னிதியில முன்னாடி பெரிய குருடன் சன்னிதி குருடன் இருப்பாரே, பார்த்துட்டா குங்கும வர்ணத்துல இருப்பார், ஏதாவது அப்படி ஒரு ஐடென்டிட்டி சொல்லப்படாதா, வேதஸ்வரூபியான கருடன் மேல வந்தார் சந்தோமயேனங்கிறது, இந்த இடத்துல ஏன் இப்படி சொல்லணும்னுட்டா, இங்க சொல்ல போறது பரத்துவம், இங்க நாராயணன் அப்படிங்கிற பரதத்துவத்தை பர பரவஸ்துனா என்ன அர்த்தம், எது ஒண்ணு எல்லாமாவும் ஆயிருக்கோ அதுன்னு அர்த்தம், புரியாது புரியறதா உங்களுக்கு, அகண்ட தத்துவம் அது ஒரு ரூபத்தை தரிச்சுட்டு வருது, அதுதான் நாராயணத்துல முதல் தசகமே அப்படிதான் ஆரம்பிக்கிறது, பரத்துவத்தை எடுத்து காண்பிக்கிறது, அது அதனால அப்படிப்பட்ட வஸ்து வருது அப்படிங்கறத வேதம் தலையில வச்சுட்டு கொண்டாடுற வஸ்து, நிகமசிரோத்தமுங்கிற தியாகராஜர் சொன்னார் இல்லையா, வேதத்தோட உச்சியில எது பிரகாசிக்கிறதோ அது வருதுங்கிறதே சந்தோமயன, கருடனே வேதஸ்வரூபம் தான், அதனாலதான் சந்தோமயன, அது மேல உட்காந்து வந்தாருங்கிறத வேதத்தோட உச்சியில பிரகாசிக்கிற பரவஸ்து அப்படின்னு அர்த்தம், இந்த இடத்துல சமுக்கியமான சக்ராயுதோபி சக்ராயுதோபியகமதாசு ஏதோ கஜேந்திர, அப்படி பகவான் வந்தார், உடனே கஜேந்திரன் நின்னபடினானோ அழகா ஒரு தாமரையை எடுத்து பகவானுக்கு சமர்ப்பிக்கிறான், இந்த இடத்துல இந்த தாமரை தான் குருவாயூரப்பன் கையில வச்சுன்னு இருக்கா அப்படின்னு பட்டத்ரி சொல்ற, சமீபத்துல அனந்தராம் தீட்சிதர்னு ஒரு பெரியவா இருந்தா இல்லையா, அவர் வந்து குருவாயூர்ல போய் குருவாயூரப்பன் கேட்டார், நீ வந்து அன்னைக்கு பட்டத்திரிக்கு வந்து, ஏன்னா பட்டத்திரியோட ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் குருவாயூரப்பன் தலையாட்டினாருங்கிறது தெரியும், அனந்தராம் தீட்சிதர் கேட்டார், பட்டத்திரிக்கு அன்னைக்கு ஒரு சூச்சனை பண்ணினியே அத போல எனக்கு ஒரு சூச்சனை பண்ணி காணி, எனக்கு ஏதாவது ஒரு சங்கேதம் கொடு, அதுதானா அந்த தாமரை தானா அப்படிங்கறத அந்த ஸ்ரீவேலிக்கு ஒரு அஞ்சு யானை நின்னு இருக்குமே அது எல்லாம் சேர்ந்து ஒன்னா பிளிருச்சு, அந்த சமயத்துல இங்க அவர் சன்னிதியில கேட்டு இருக்கார், எனக்கு ஒரு சங்கேதம் கொடுன்னு எல்லா யானையும் சேர்ந்து பிளிருச்சு, இப்ப சமீபத்துல நடந்த ஒரு விஷயம், அதனால அந்த யானையை தான் குருவாயூரப்பன் கையில வச்சு அந்த அந்த தாமரை தான் வச்சுட்டு இருக்கான், தன்னுடைய சக்கரத்தால் அந்த நக்கர வதனத்தை அடிச்சான், அந்த நக்கரத்தோட சரீரம் போய் அவன் பிரார்த்திச்சுக்கல, இங்க கஜேந்திரன் முதல பிடியில இருந்த மட்டும் எனக்கு விமோச்சனம் கொடுன்னு பிரார்த்திச்சுக்கல, சம்சார பிடியில இருந்தே விமோச்சனம் கொடுன்னு பிரார்த்திச்சான், பசுபாச விமோக்ஷனாயே அப்படிங்கிறதுனால பகவான் கஜேந்திரனை ஸ்பர்சிச்சான், கஜேந்திரனுடைய யானை சரீரம் போய் எடுத்து சங்கு சக்கர கதாபத்மத்தோட விஷ்ணு பார்ஷத ரூபம் வந்து கொடுத்தாங்க, அந்த முதல்ல என்னன்னா அப்படி பிரார்த்திச்சுக்கல இல்லை இல்லையா, அதுக்கு வந்து வெறுமனே ஒரு வித்யாதர ரூபம், அதோடைய கந்தர்வ ரூபம் தான் அதுக்கு வேணுமா இருந்ததுனால அந்த அவன் கந்தர்வ ரூபத்தை அடைஞ்சு அவன் போயிட்டான், அவளுக்கு வேணுங்கிறது தாப்ப இருந்தாதானே கிடைக்கும், தாப்ப இருந்தாதான் கிடைக்கும், வைகுண்டத்துக்கு ஒரு பிராமணனை கூட்டின்னு போனான் கிருஷ்ணன், துவாரகையில சந்தான கோபால உபாக்கியானம் எல்லாருக்கும் தெரியும்,
அந்த குழந்தைகளை காணணும்ட்டு இந்த பிராமணன் போய் கூட்டிட்டு போறார். அர்ஜுனனையும் கூட்டிட்டு இந்த பிராமணனையும் கூட்டிட்டு போனா அந்த பிராமணன் அங்க போய் கூட வைகுண்ட பத்திய பார்த்து சேவிச்சதுக்கு அப்புறம் மோட்சம் இல்லையா அது, இனிமேல் அமையத்துக்கு சம்சாரம்னு தோணலையா, பிறந்த அண்ணில இருந்து தட் இஸ் முதல் பிரசவத்துல இருந்து இந்த பிரசவம் வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் எல்லாம் இருக்கான் எண்ணின்னு இருந்தானோ அங்க போய் கூட இல்லையா. அவித்யா யார விட்டது கடைசியில ஏதோ பிள்ளையார் அரசமரத்தடி பிள்ளையார பார்த்தா அப்படி கொட்டிட்டு போவாளே அது மாதிரி வைகுண்டபதியை பார்த்து கண்ணத்துல போண்டு நல்ல வேலை கொடுத்து குழந்தைகளையும் அவித்ய இல்லையா. வைகுண்டமே சிந்திச்சாலும் இல்லையா. இந்த இடத்துல பகவான் ஒரு பாஞ்சஜன்யத்தை துவானம் பண்ணிட்டு கஜேந்திரன் அழிச்சிட்டு வைகுண்டம் கிளம்புறார். இதுக்கு அழகா பகவான் பலஸ்ருதி சொல்றான், ஏமாம் துவாம் சரச்சேதம் கிரிகந்தர் காலனம் வேத்ர கீச்சகவேணூனாம் குல்மானி சுரபாதபானி ஏமாம் ஸ்துவந்தியனேனாங்க பிரதிபுத்தியமிஜாத்யே தேஷாம் பிராணாக்கீச்சாம் ததாமி விமலாம் மதிம். அவளுக்கு பிராணப்பிரயாண சமயத்துல நான் விமலமான மத்திய கொடுத்து அவளை அழைச்சிட்டு போவேன். மகாத்மா காந்தி தினப்படி கஜேந்திர ஸ்துதி சொல்லுவார். நித்திய பாகவத பாராயணம் பண்ணின்னு இருந்தார். இல்லைன்னா ஷூட் பண்றதே ராமராமான்னு வராது. ததாமி விமலாம் இதெல்லாம் சத்தியம். மேல இந்த சரித்திரத்தை சொல்லி முடிச்சுட்டும் மேல ஆச்சரியமான ஒரு சரித்திரத்தை ஆரம்பிக்கிறார். அமிர்த மதனங்கிற சரித்திரம் விஹர்த்து காமஸ்தானாக, இதுதான் விஷயம். விஹர்த்து காமஹான பகவானுக்கு விளையாட ஒரு ஆசை கொடுத்தோம், விளையாடணும்னு ஒரு ஆசை வந்து கொடுத்து பார்த்தான். தேவாலயம் சுவாலி வச்சுன்னு ஒரு விளையாட்டு விளையாடலாம்னு தோணிச்சு. என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு சமயம் துர்வாசருக்கு ஒரு அப்சர ஸ்திரீ கிட்ட இருந்து மகாலட்சுமி அணிஞ்ச மாலை ரங்கநாயகி தாயாரோட பிரசாதம் கிடைக்கிறது அவருக்கு. லக்ஷ்மி பிரசாதம் இல்லையா, அதை எடுத்துட்டு இருக்கார், அதை கையில வச்சுட்டார். சரி இந்திரனுக்கு கொடுக்கலாமோ அப்படின்னு நினைச்சிட்டு அப்படி வந்தா இந்திரனே வரா, ஐராவதத்துல ஏறி வரான். இந்திரனை பார்த்த உடனே, அப்பா இந்திரா இது எனக்கு அபூர்வமா கிடைச்சது, சுயம் பிராட்டியுடைய பிரசாத மாலை இந்தா அப்படின்னா நம்ம அது எப்படி எடுத்துக்கணும், அது எப்பேற்பட்ட பிரசாதம், அது தாயாரோட பிரசாதம்னா சாமான்யமா, அவள் பிரசாதம் இருந்தா தத்யாத்தயானுபவனோத்ரவிணாபுதாராம் அஸ்மின் அகிஞ்சல விஹங்க சிசோ விஷண்ணே துஷ்கர்ம கர்மம் அபனீய சிதாய தூரம் நாராயண பிரணினிங்கிறார் கனகதாரா ஸ்லோகத்துல ஆதிசங்கரர். அவளுடைய பிரசாதமே, அவளுடைய ஒரு கருணா கட்டாட்சமே துஷ்கர்மங்களை பொசுக்கிவிடுமே, நம்மளுக்கு பரமசாந்தியை கொடுத்துடும். அப்படிப்பட்ட பிரசாதம் இல்லையா, அவன் என்ன பண்ணினா ஐராவதத்துக்கிட்ட அது வாங்கிட்டு அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு ஐராவதத்துக்கிட்ட கொடுத்தான். ஐராவதம் என்ன பண்ணிட்டு தும்பிக்கையால அதை வாங்கிட்டு காலில் போட்டு மிதிச்சு விடுச்சு. துர்வாசர் பார்த்தா இது என்னது, இது தாயார் பிரசாதம்னா சிரஸ்ல வச்சுக்கணும், அதபடி மாரில் வச்சுக்கணும், அது ரொம்ப பவ்யமா கையில வச்சுக்கணும், அதை விட்டுட்டு இதுக்கு ஐராவதத்துக்கு கொடுத்தோம், அது காலில் மிதிக்கிறதுனா அவகேடனா அலக்ஷ்மி வந்துடுட்டோம் உனக்கு அப்படின்னு அலக்ஷ்மீர்மே நாசயாமியகம்னு இங்க பிரார்த்தனை, சாகிஸ்ரீர் அமிர்தாசதாம்னு இங்க பிரார்த்தனை, அலக்ஷ்மி வரட்டும்ட்ட மகாலட்சுமிக்கு அக்காமா யோகத்தி ஜேஷ்டா பார்த்தார். இப்படி சொல்லிட்டு போயிட்டார். அவர் பட்டத்திரி சொல்ற என்னதான் இருக்கட்டும் குருவாயிரப்ப, உன்னம்சமா இருக்கக்கூடிய சாதுக்கள்லாம் இருந்தா கோபம் வராது, சங்கராம்சமா அவர் போயிட்டார். அதனாலதான் இவ்வளவு துர்வாசர் சிவாம்சம் அவர், அதனாலதான் கோபம். நமஸ்தே ருத்ர மன்யவேணும் புருவத்தன் மன்யவேணும் கோபம் வராது வந்துடுத்துனா அப்படின்னு விட்டா. அது என்ன என்ன தோன்றதுன்னா மன்யுவ முழுக்க துர்வாசர்கிட்ட கொடுத்துட்டு இவர் சாந்தரா இருக்கார், கோபிஷ்டர்னாலே துர்வாசர்னு வந்து கொடுத்தோம் இல்லையா, அதான் தோன்றது. பரமேஸ்வரன் போய் கோபிச்சுட்டு கோபிஷ்டர்னு சொல்லவே முடியாது, தட்சிணாமூர்த்தியா சாந்தமா தான் இருக்காரு. இந்த கோபத்தை எல்லாம் துர்வாசர்கிட்ட மட்டும் கொடுத்து வச்சிருக்காரு போல. அத சொல்ற பட்டத்திரி மெனக்கட்டு உன் அம்சமா இருக்கிறவாள் கோபமே வராதே, சிரிச்சே எல்லாத்தையும் மயக்கிட்டு போயிடுவாளே, மந்தாசம் பண்ணிட்டேன் துர்வாசர்கிட்ட போய் வச்சிருந்தானே அப்படிங்கிறார். துர்வாசர் சபிச்சுட்டு போயிட்டா எல்லா ஐஸ்வர்யமும் போயிடுச்சு, காமதேனும் எடுத்து கல்பகிருஷ்ணம் எடுத்து உச்சேஸ்வரம் எடுத்து அப்சரஸ்திரீகள்லாம் மறைஞ்சு போயிட்டா, மகாலட்சுமி சட்டுன்னு மறைஞ்சு போயிட்டான். இப்ப என்ன எடுத்துட்டா, இதெல்லாம் தானே அவளுடைய ஒரு கட்டாட்ச லேசம் தான் எதுவுமே. அதனாலதான் பிரகிருத்தியை நமஹான்னு ஒரு அஷ்டோத்திரத்திலேயே முதல் அஷ்டோத்திரமே அவளுடைய விபூதி தான், எல்லா இடத்துலயும் என்னென்னலாம் பாக்குறோமோ எல்லாம் அவளுடையது தான். அதனாலதான் சிருஷ்டி ஸ்திதி பிரளய கேடிஷு சம்ஸ்திதாயி ஸ்ரீமன் மந்த கட்டாட்ச லப்த விபவ பிரம்மேந்திர கங்காதராம் துவாம் திரைலோக்கிய குடும்பினி சரசிதாம் அப்படின்னா சொல்றது மந்த கட்டாட்சம். மந்த கட்டாட்சம்னா புரியுறதா, ஸ்ரீமன் மந்த அப்படின்னா சும்மா அப்படி ஒரு பார்வை,
அந்த மந்த கட்டாட்சம் என்ன பண்ணி விடுத்துனா பிரம்மாலோகத்தை உண்டு பண்ணி விடுத்தான், கைலாசத்தை உண்டு பண்ணி விடுத்தான், அங்க அலகாபுரி உண்டு பண்ணி விடுத்தான், குபேர பவனத்தை உண்டு பண்ணி விடுத்தான். எந்தெந்த விபூதியை எங்கெங்கெல்லாம் பாக்குறையோ அந்த விபூதி எல்லாம் அவளுடைய மந்த கட்டாட்சம். அப்ப நல்ல கட்டாட்சம் என்ன பண்ணும், நல்ல கட்டாட்சம் என்ன பண்ணும், என்ன பண்ணாது, எல்லாம் அவளுடையதுதான். அப்படிப்பட்ட தாய இல்லையா, அப்படிப்பட்ட தாய அசுரர்களுக்கு இப்ப பலம், அசுர பலம் தலை தூக்கி வச்சு. உடனே தேவாளாம் பார்த்தா இப்ப பலம் குன்றி போனவாள் இப்ப விட்டா உடனே எல்லோரும் பிரம்மாவை போய் சரணாகதி பண்ணினா. பிரம்மா சொன்னார், எங்கிட்டக்கு வந்து என்ன பிரயோஜனம், வாங்குவோம் பகவான்கிட்ட தான் போவோம். பரமேஸ்வரனையும் அழிச்சுண்டு க்ஷீராப்திக்கு போய் பகவான்கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணிண்டா. உடனே பகவான் சொல்றா, ஹந்த பிரம்மன் அஹோ சம்போகே தேவா மம பகாஷிதம் ஸ்ருணுதா வகிதா சர்வே ஸ்ரேயோ வஸ்யாத் யதா சூராஹ யாததானபதேதேயை தாவத் சந்திர் விதியதாம். நீங்க எல்லாம் நேரம் அசுரால்கிட்ட போய் இப்ப ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கோங்க, சந்தி இதுல இருந்து ஆரம்பிக்கிறது விளையாட்டு. ஏன்னா எல்லாத்துக்கும் பல்லவி விஹர்த்து காமஸ்தானா, விஹர்த்து காமஹான விளையாடா, அவனுக்கு ஆசை வந்துடுத்து. விளையாட்டுன்னா அவதாரம்னு அர்த்தம், பல அவதாரங்களுக்கு பீஜமா போயிடுது. என்ன போய் டிப்ளமேட்டிக் அக்ரிமெண்ட் அவளோட அப்படின்னு உண்டா. பகவான் சொல்றான், இந்த மாதிரி இப்படி எல்லாம் வெறப்பா தான் நிக்கப்படாது, காரியம் நடக்கணும்னா அவளும் வேணும், அசுரபலமும் வேணுமா இருக்க. அவள்லாம் மிருத சஞ்சீவினி அப்படிங்கிற ஒரு வித்தியால சுக்ராச்சாரியர் எல்லாத்தையும் குழப்பிச்சு விடுறாரு. அதனால பார்த்தா கீழே விளையாட திடீர்னு பார்த்தா எழுந்து நிற்கிறான். போயிட்டானாக்கும் போயிட்டானாக்கும் நீ வாழலாம் சந்தோஷமா இங்க ஒரு பார்த்தி பண்ணிட்டு இருப்பா, அவன் தான் திருப்பி வந்து நிற்பான். இந்த சுக்ராச்சாரியர் எழுப்பி விட்டு விடுறாரு எல்லாத்தையும். அவளுக்கு ஒரு மிருத சஞ்சீவினி இருக்கிற மாதிரி இவாளுக்கு இன்னும் ஒண்ணும் இல்லை, நான் சோப்பலாங்கியா உட்காந்துருக்க, தயஞ்சாஞ்சு சாப்பிட்டு அமிர்தத்தை சாப்பிட்டாதானே கொஞ்சம் நன்னா இருக்கும், தயஞ்சாம சாப்பிட்டு இருந்தாங்க. அப்ப இவாள்லாம் பகவான்கிட்ட கேட்டா, அவாள்லாம் எழுந்துக்கிறதுக்கு மிருத சஞ்சீவன் இருக்கிறத போல நாங்களும் அஜராமரர்களா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேண்டாமா அப்படிங்கிறதே பகவான் சொன்னா, அப்படியானால் க்ஷீராப்திய மதனம் பண்ணலாம், பார்க்கடல் கிடைக்கலாம், யோகம். நான் கதையா சொல்லிட்டு வரேனே தவிர, யோகம் கூர்மாசனம்ங்கிறதே கூர்மங்கிறதே இப்ப பிருஷ்டவாதம் தான். கூர்மாசனம்னே பெரியவாள்லாம் போட்டு உட்காந்துப்பாங்க, கூர்ம மாதிரியே இருக்கும், இதெல்லாம் யோகம் தான். அது கூர்மை எப்படி என்ன பண்றது, எல்லா ஆர்கனையும் தனக்குள்ள ஒடுக்கிக்கிறத போல எல்லா இந்திரியங்களையும் பிரத்யாகாரத்தால ஒடுக்கு. அப்படி எப்படி அதோட ஷெல்லுக்குள்ள எப்படி போய் உட்காந்து விடுறது இல்லையா, அதுதான் யோகம். அப்ப என்ன ஆறுது அப்படின்னு விட்டா, முள்ள இந்த மூலாதாரத்துல இருந்து கிளம்பும் சுஷும் நேரும் இருக்கு இல்லையா, அந்த மூல அந்த மூல சக்தி உண்டே. அது என்ன பண்றதுன்னா, இங்க சகஸ்ரதள கமலத்துல இங்க மத்தியில ஈஸ்வரன் இருக்கான், இந்த சிவத்தை வந்து அடையறதுக்கு இந்த சக்தி கிளம்பும். அப்போ இதுதான் சிவசக்தி ஐக்கியம், புரியுறதா? அதுதான் அதுதான் சுந்தர டைரியில முதல் ஸ்லோகமே வருது, இதெல்லாம் யோக ரகசியம் இதெல்லாம். அப்ப என்ன ஆறுதுன்னா, பிராணாயாமம் இருக்கு இல்லையா, அதுதான் கடையிறது, அப்படிங்கிறது தான் கடையிறது. இப்படி கடைஞ்சோமானால் இடைகளை பிங்கலைங்கிற ரெண்டு நாடி உண்டு. இதெல்லாமே யோக சாஸ்திரம். நமக்கு பாட்டி கையில உருட்டி போட்டுட்டே கதை சொல்லிடுவா இல்லையா, அது மாதிரி புராணம் சொல்லிட்டு வருமே தவிர, இன்டர்னலைஸ் பண்ணிட்டா இது அத்தனையும் சாஸ்திரம், இதெல்லாம் யோகமாவே இருக்கு. ஏதோ சும்மா கதை என் பார்க்கடல்னா எது பார்க்கடல், இதெல்லாம் தத்துவம். அப்ப என்ன அப்படின்னு விட்டா, அப்படியே வந்து யோக சக்கரங்கள்ல வர வர வர, அதாவது அதாவது சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி அப்புறம் ஆக்ஞா சஹசிராரம்னு இருக்கக்கூடிய யோக சக்கரங்கள்ல இந்த சுஷும்னை மேல ஏற ஏற ஒவ்வொரு சாட்சா ஒரு தேவத்தை சாட்சாத்காரம் ஏற்படும், சித்திகள் ஏற்படும். அதுதான் உச்சேஸ்ரவசு, அதுதான் வந்து நமக்கு வந்து அப்சரஸ்திரீகள் கௌஸ்துபம் அப்படிங்கிற அபூர்வ சித்திகள் இதெல்லாமே, இதெல்லாம் தரிசனம் ஆகும் அவனுக்கு. ஆனா இதுல மயங்கிடப்படாது. அதனாலதான் பகவான் சொல்றான், கடையறத்து இவ்வளவு வஸ்துக்கள் வரும், இதெல்லாம் கண்டு மயங்கிடாதீங்க, அமிர்தத்தை அடையற வைக்க. அமிர்தம்னா என்னன்னா, மிருத்தம்னா மரிச்சு போறது, அதுக்கு ஆப்போசிட் தான் அமிர்தம். அப்படின்னா நீ இன்னொரு தடவை பிறந்தா தானே மரிப்பேன், இன்னொரு சரீரம் வந்தாதானே மரணம்னு ஒண்ணு வரப்போறது. சாஸ்வதமான அந்த ஆனந்தத்தை அடைஞ்சுட்டா அந்த பிளஸ்ல போய் மரிச்சாயிட்டேனால் அதுக்குத்தான் இந்த யோகம். யோகா சித்த விருத்தி நிரோதா, சித்த விருத்தியை கொண்டு பகவானத்துல ஒடுக்கிறதுக்கு தான் யோகம்னு வேணும். அந்த சம்யோகத்தை தான் சொல்றது, பகவானோட போய் சேர்ற சம்யோகத்தை தான். அப்ப இந்த சகஸ்ரத்துல போய் இந்த சுஷும்னு அட்டிக்கிறதே அமிர்ததார் அப்படியே வரும். ஒரு யோகி வந்து அந்த அந்த பிளஸ் அனுபவிப்பான், அதுதான் அமிர்தம்னு சொல்லப்படுறது. கடைசியில ஆத்மஸ்வரூபமா இருக்கக்கூடிய பகவானோட போய் கலந்து அந்த சத்தியத்தோட சத்தியமா அவன் மெர்ஜாயிடுவான் அப்படிங்கிற ஒரு பெரிய தத்துவத்தை தான் இங்க சொல்லப்படுறது. அதுதான் அங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்ப என்ன அப்படின்னு விட்டா, இதெல்லாம் லீலையா பாக்குறது. பக்தி என்ன பண்றதுன்னா, உபாசனையா நமக்கு இந்த ரூபத்தை, ஏன்னா கூர்ம ரூபமா இருக்கிற பகவான் நமக்கு ஸ்மரணமா இருக்கு இல்லையா. அது இது பின்னாடி பெரிய தத்துவத்துல தத்துவானுசந்தானம் பண்ணியோ இல்ல நமக்கு அந்த அனுபூதி எல்லாம் பின்னாடி இதுவே கொடுத்துடும். நீ பாகவதத்தை கேட்டு இருந்தா
அப்போ இங்க பகவான் சொல்றான், அவட்ட போய் சந்தி பண்ணிக்கோங்கோ, பார்க்கடலை கடையணும், அதுக்கு அசுராலும் தான் வேணும், மந்திரமலையை வச்சுண்டு மத்தா வச்சுண்டு வாசுகிய கைத்தா வச்சு கைதா வச்சுண்டு கடைஞ்சோம் ஆனால் அமிர்தம் வரும். அதுக்கு அசுரபலமும் தேவை. அசுராளுக்கு அப்ப சக்கரவர்த்தி யாருன்னா பலிதான் சக்கரவர்த்தியா இருக்கான். உடனே பகவான் சொல்லித்தரான், அவா கிட்டக்கு போய் அமிர்தத்துல உங்களுக்கு விபாகம் பண்ணி உங்களுக்கு ஒரு பங்கு தருவோம்னு சொல்லி அவளை அழைங்க. இல்லைன்னா சும்மா ஒரு வாழா யாராலும் நாங்க உழைச்சா எங்களுக்கு என்ன பலன்னு கேட்பா இல்லையா? இத்தனையும் பகவான் சொல்லி கொடுத்து அனுப்புறான், எல்லாம் லீல. உடனே தேவாளும் போனா பலி சக்கரவர்த்தி கிட்ட கதே ஹேட் அ கான்வர்சேஷன். பலி சக்கரவர்த்தி சொன்னார், விபாகம் பண்ணி அமிர்தத்துல எங்களுக்கு ஒரு பங்கு தர போறேன்னா தாராளமா நான் வருவோம். மந்திரமல்ல மத்தான் வாசுகி கைரம், வாசுகி பாம்பு அஷ்ட நாகங்கள்ல வாசுகி, கார்கோடகன் வாசுகி தட்சகன் இதெல்லாம் எட்டு நாகங்கள். இவாளுக்கெல்லாம் ஹெட் வந்து ஆதிசேஷன் தான், அப்படிலாம் வந்துட மாட்டா இவாள்லாம் சும்மா கைரா இருக்கிறதுக்கெல்லாம் ஆதிசேஷன் சொல்றா. இந்த பகவத் கைங்கரியம் வா அப்படின்றதுனால வந்தார் வாசுகி, இல்லைன்னா வரமாட்டார். மந்திரமலையை தூக்குங்கோன்னு விட்டார் பகவான், ஏன்னா கொஞ்சமான உழைக்கணும், அப்படியே உட்காண்டிருந்தா வருமான கையில வந்துடுமான்னு எல்லாம் சும்மா உட்காண்டி ஊர்வசி நாட்டியத்தையே பார்த்து உட்காண்டிருந்தா கொஞ்சமான உழைக்கட்டும் அப்படின்னு தான் பகவான் இதெல்லாம் பண்றான். இவெல்லாம் போனா மந்திரமலையை தூக்கினா அசுராளும் சேர்ந்துதான் தூக்கறா. அவ 100 பேர் பண்ற காரியத்தை இவன் 10 பேர் பண்ணுவாளாம் இல்லையா? அசுரபலம் அப்படி இருக்கும், இவர்கிட்ட தூக்குறது அசுரர்கள்லாம். இதுகள்லாம் 100 பேர் சேர்ந்து தூக்க முடியலையே தூக்க முடியலையேங்கிறது அகமத்தை எப்படியோ தூக்கிட்டு வந்தா என்ன ஆச்சுன்னா மலை முதல்ல கீழே விழுந்தது. ஒருத்தனுக்கு கை மாட்டின்னு கொடுத்து, ஒருத்தன் தலை மாட்டின்னு கொடுத்து, கை கால் மட்டும் படபடபடன்னு அடிச்சுக்கிறது, ஒருத்தனுக்கு கால் மாட்டின்னு இருக்கு, தலை அழகியோ மாட்டின்னு தேங்குறான், எல்லாரும் உள்ள மாட்டின்னு பகவான் பாக்குறான். இதுகெல்லாம் எங்க போச்சுன்னு பார்த்தா எல்லாம் கீழே விழுந்துட்டு இருக்கு. கருடனை பார்த்து எடுன மந்திரமலையடா, கருட பகவான் அழகுல தூக்கின்னு வந்துட்டான். அழகு குக்ஷிஸ்தி அநேக கோடி லோகபாலகான்னு அண்டச்சராச்சரத்து தன் குக்ஷியில வச்சிருந்திருக்கிற பகவான தூக்குறவர் அப்படின்னா என்ன வெயிட் அப்படின்னு விட்டா, இது என்ன வெயிட்னு சொல்ல முடியுமா? அது தத்துவம். இதெல்லாம் வேதம் எந்த பகவான தன் சிரஸ்ல வச்சிருந்து கொண்டாடுறதோ அந்த பகவான் தத்துவம். கருடன்னாலே வேதம் தான், வேதஸ்வரூபி தான் கருடன். கருட வாகனத்துல கருட வாகன வரத்தை வேத பாராயணம் பண்ணிட்டு தான் வருவான். அதை எங்க பார்க்கலானா காஞ்சிபுரத்துல பார்க்கணும். அந்த கோஷ்டி எப்படி இருக்கும்னு தெரியுமா? 100 பேர் வேதம் சொல்லிட்டு வருவா, கை கோத்துண்டு இப்படி, இவா ஒரு வாக்கியம் சொல்லுவா, அவ ஒரு வாக்கியம் சொல்லுவா. முன்னாடி பிரபந்த பாராயணம் வேண்டு இருக்கும், மத்தியில கருட வாகனம், கருட வாகனம் பார்க்கணும்னா காஞ்சிபுரம் வரதராஜனை போய் சேவிக்கணும். வினத சுதவீரமண மனச கருட கமலரார கருணனேலு கோர ராமைய ராம கருட கமலர பத்ராசன ராமதாசன் கருட வாகனத்தும் போது என்னன்னா வேத பாராயணம் தான் பண்ணிட்டு வருவா, வேதஸ்வரூபி கருடன். அதனாலதான் கர்தம பிரஜாபதிக்கு தரிசனம் கொடுத்துட்டு பகவான் இப்படி ஒரு ரிவர்ஸ் எடுத்துட்டு போறான்னு வந்து இல்லையா, பின்னழக காண்பிச்சுட்டு போறாங்கிறதே கருடன் ரெக்கைய அடிச்சுட்டு பறந்தார். ஸ்தோமம் உதிர்ந்த சாம, அவர் ரெக்கைய அடிச்சா ஃபெதர்ஸ் விழாது, சாமம் வந்து கீழே விழுவான் அப்படின்னு இருக்கு பாகவதர். கருட சேவா அங்க பார்க்கணும் காஞ்சிபுரத்துல, பெரிய கோஷ்டி. வேத பாராயணத்துக்குன்னா வேத பாராயணம்னா அத்தனை வைஷ்ணவாள் வேதாத்தியன கணாந்த அத்தியனம் பண்ணிட்டு அந்த ஊர்லயே இருக்கா அவள்லாம். நித்திய பாராயணத்துக்கு அவளுக்குலாம் மாசாந்திரம் சம்பாவனை பண்ணி அவள் அப்படி ஒரு ட்ரஸ்ட் போட்டு பார்த்துட்டு இருக்கா. அவள்லாம் அந்த ஊர் விட்டு போகமாட்டா, ஏன்னா புறப்பாடு இருக்கிறதெல்லாம் வேத பாராயணம் உண்டு. பெருமாளுக்கு உற்சவ காலங்கள்லாம் வேத பாராயணம் உண்டு. எப்படி சொல்லுவா தெரியுமா? எல்லாம் பூர்ணமா அத்தியனம் பண்ணவா, அப்படி கை கோத்துட்டு பெருமாள் பின்னாடி சொல்லிட்டே வருவா. அதுக்கு மத்தியில பார்த்துட்டா இந்த வேதம் எந்த பரவஸ்துவ பிரதிபாதிக்கிறது, கஜேந்திர மோட்சம் அங்கதான் நடந்தது. கஜேந்திர மோட்சம் பல ஸ்தானங்கள்ல கஜேந்திர மோட்சம் நடந்திருக்கு, அப்படி காஞ்சிபுர மாகாத்தியத்திலேயே கஜேந்திர மோட்சம் நடந்திருக்கு. அப்படின்னா சந்தோமையேன கருடேன அங்க பார்க்கணும், அத அங்க பார்க்கணும் அந்த காட்சிய. அந்த வேத பாராயணம் பண்ணிட்டு வரத்தே கருடன் மேல பெருமாள் எழுந்தருளி வரதன் வர காட்சி அப்படி இருக்கும். வேதாந்த தேசிகன் ஒரு பெரியவர் சொல்றாரு, கருட சேவையை பார்க்கறதுக்கு எனக்கு எத்தனை ஜென்மா கொடுத்தாலும் நான் இங்க பிறக்க தயார் அப்படின்ட்டு. நமே வைகுண்டேபி அபிலாஷகன வைகுண்டம் கூட தத்விஷ்ணோ பரமம் பதன் வேண்டாம் எனக்கு, ஏன்னா சதாபஷ்யந்தி சூரையா காஞ்சிபுரத்துல இத்தனை சூரையான சூரையானா பண்டிதாள்னு ஒரு அர்த்தம் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்துட்டா இத்தனை பேரோட வேத பாராயணம் பண்ற அப்பல இல்லையானால் வேத பாராயணம் பண்ணிட்டு வரத்தே ஒரு சுவானமா இருந்தாலும் கூட உன்னை பார்ப்பேன்னு, அதனால காஞ்சிபுரத்துல அப்படின்னு கேட்கிறான். கருடன்னாலே வேதம் தான், கருட துவனினே ஒரு ராகம் உண்டு. அந்த ராகத்துல தியாகராஜர் என்ன கீர்த்தனம் பாடுறாரு தெரியுமா? தத்துவமே ரூகத்தரமா
பரதத்துவம் எருக தரமாங்கிறார் இந்த கீர்த்தனத்துல. அவர் சொல்றார் சாந்தோக்கி உபநிஷத்துல மகா வாக்கியம் தத்துவமசி, தத்துவமசி அனுவாக்கியமுரமா அந்த ராகம் எப்படி இருக்கும்னா சரி கவபத நீசா சதபகரிசா அப்படின்னு வரும். போறதே சங்கராபரணம், வரத்தே மோகனம். ஏன் அப்படின்னா யோசனை பண்ணி பார்த்தா முள்ளதான் டேக் ஆஃப் ஆவார் கருடன், நிதானமா பறந்துட்டு வருவார். எங்கேயாவது பகவான பத்தி பேசணும், பரதத்துவத்தை பேசணும்னா அப்படி சற்றுன்னு லேண்ட் ஆகும். அதனால வரத்தை மோகனமா இமீடியட் லேண்டிங் அது. இல்ல ஒரு சமயம் வரத்தே வைகுண்டத்துல இருந்து கிளம்புறதே நிதானமா தான் கிளம்புவார், கஜேந்திரன் கூப்பிடுறான்னா சட்டுன்னு போகணும் இல்லையா, அதனால சாதா பகவரி சார். அதனால கருடத்வனி, கருடத்வனி எது, கருடனோட துவனி எது அப்படின்னு வேதம் தான். வேதம் என்ன சொல்றது, நாராயண பரபிரம்மன் அப்படின்னா வேதம் சொல்றது இல்லையா. இந்த கீர்த்தனத்துல ராம பரதத்துவத்தை நிர்ணயம் பண்றார். தத்துவமசிங்கிற மகா வாக்கியம் தான் கோதண்ட பாணியா அவதாரம் பண்ணிட்டு, தத்துவமசி அணு வாக்கியார்த்தமு ராமா, நீ இந்த வேதம் எதை பரம்னு சொல்றதோ அந்த விஷயம் ராமன் தான் சொல்றதுக்கு எந்த ராகம்னா கருடத்வனி வச்சிருக்கார். அப்ப இங்க இந்த இடத்துல இப்படி கொண்டு மலைய பெருமாள் என்ன பண்ணினார் தெரியுமா, இவாள பண்ணும்படியா சொன்னார். கடைசியில அவர் தான் எல்லாத்தையும் பண்றாரு. இங்க மலையை கொண்டு செரிடா பசங்களை நானே கொண்டு போட்டு விடுறேன்னு அந்த மலையை கொண்டு பார்க்கடல்ல போட்டுட்டார். வாசுகியும் வந்து விட்டார். உடனே பகவான் சொன்னார், புத்திசாலிகள் மாதிரி நீங்க வந்து இங்கேயாவது சிரோபாகத்துல நின்றுடாதீங்க. அப்ப என்ன பண்ணணும் சுவாமி, சிரோபாகத்திலே நில்லுங்க அப்படின்னா என்ன அர்த்தம், புத்திசாலிகள் மாதிரி சிரோபாகத்துல நின்றுடாதீங்க. ஏன்னா பாம்போடைய தலைப்பக்கத்துல ஒருத்தர் நிக்கணும், வால் பக்கத்துல நிக்கணும், தான் கரைய முடியும். நீங்க தலைப்பக்கத்துல நிக்கவே கூடாது, அதனால தலைப்பக்கத்துல நிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம், முதல்ல நில்லுங்கோடா, அவளோட வாழ்க்கைக்கு நிக்க வைங்கோ. அவ என்ன பண்ணுவா, கொஞ்சம் கௌரவம் பாப்பா அசுராள்லாம். எங்கேயாலும் ஒரு சின்ன இடத்துல கூட அவளுக்கு வந்து ஸ்டேட்டஸ் ஆன் பார் நடத்தணும் அவளை. நீ நம்மளை போய் இந்த அசுச்சியான இந்த பிருஷ்ட பாகத்துல நிக்க வச்சிருக்காளேன்னு தோணும் வாழ்க்கை. அதுக்குதான் உங்களை அங்க நிக்க சொல்றேன். அவ என்ன பண்ணுவா, என்ன நாங்க மட்டும் இங்க நிக்க விட இருக்கு, இது அஹேஹே அமங்கல பாகம், அது நாங்க சிரோபாகத்துக்கு வருவோம். உடனே நீங்க என்ன பண்ணணும், ரொம்ப மெக்னானிமஸா ஆஹா வாங்கோலின்னு விட்டு கொடுக்கணும். அப்புறம் இங்க வந்து அவாணிக்கணும், நீங்க அங்க போகணும், அதுதான் நடக்கணும். ஏன்னா இங்க இருந்தா ஆளாகல வர போறது அப்படின்னு பகவான் சொல்லித்தரா பார்த்துக்கோங்க அப்படின்னு பகவான் சொல்லித்தரான். அசுரால்னா ஆஹாதான் நினைச்சுக்க வேண்டாம், தேவாள் பகவான் இப்ப ஆசிரியிச்சிருக்கா, அதுதான் விஷயம். பின்னாடி பலிகிட்ட வந்து தேகின் நிக்கவும் போறோம். எந்த பகவான் அவே பிரதானம் பண்ற பகவான் தேகின் நிப்பலாம் வந்தீங்க நிக்கிறாங்க. ஆசிரிச்சுட்டா அவையும் கொடுக்கறதுங்கிற ஒரு ரூல் வச்சுன்னு இருக்கான். அது ஒரு தம்பு ரூல் இருக்கு பகவானுக்கு, நான் வேணும்னு நினைக்கிறாளா, அதுக்கு என்னெல்லாம் பண்றா பாருங்களே. ஆனா ஒண்ணு இதுல நமக்கு இத்தனை ஒரு ஃபன் கிடைக்கிறது பாருங்களே, இதுல இது முழுக்கவே விளையாட்டு தான். அப்படி விளையாடி இருக்கான் அதுல பிரளய பயோதிஜலே அப்படின்னு விளையாடி இருக்கான் பகவான். இந்த இடத்துல இவாளும் வந்தா வந்தா வா வந்து இவா சிரோபாகத்துல நின்னா அசுராள்லாம் அங்க பிருஷ்டபாகத்துல நின்னா கடைய ஆரம்பிச்சா அசுராளுக்கெல்லாம் தோணிட்டு, அதே நாங்க போய் பிருஷ்டபாகத்துல நாங்க அங்க வரோம்னா இதெல்லாம் ஆஸ் பிளான்ட் நடக்கிறது. உடனே அவளும் ரொம்ப மெக்னானிமஸா விட்டு கொடுத்துட்டா, இங்க வந்தா இவா அங்க நின்னா இப்ப சிரோபாகத்துல அசுராள் பிருஷ்டபாகத்துல தேவாள் கடைய ஆரம்பிச்சா கடையிறதுனா முதல்ல நிக்கணுமே, இந்த மேல நிக்கணுமே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யோகத்துக்கு முக்கியம் போஸ்டர், முதுகு தண்டு தான் மந்திரம் அல்ல, புரியுறதா, இது எப்பவும் இப்படி நேரா இருக்கணும். அதுக்குதான் கூர்மாசனம்னு ஒன்னு போட்டு இப்படி உட்கார்ற வழக்கம், இது இப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையா நேரா இருக்கணும். யோகத்துல ஆசன சித்தி அது முதல்ல ஆசனம்தான், யம நியம ஆசனம், ஆசனம் ரொம்ப முக்கியம். நேரா இருக்கணும், இரட்டா இருக்கணும். ஒரு சமயம் பார்த்தா பர்ஃபெக்டா அப்படி உட்காந்துருப்பா, காரணம் என்னன்னா ஜென்மாந்தரத்துல ஆசன அபியாசம் பண்ணியிருக்கா, அதனாலதான் அவளுக்கு நேச்சுரலா அப்படி உட்கார முடியாது. வயசானவாழ்லாம் கூட நேரா அப்படி உட்காருவா, நேரான அந்த முதுகுத்தண்டு வந்து பர்ஃபெக்டா 90 degrees இருக்கணும். அப்ப என்ன அப்படின்னு பகவான் என்ன பண்ணினா, நச்சத்திர கூர்மாவதாரம் மணினா கிருத்வாவ புகு காட்சபம் அத்தம் மகது பிரவிஷ்யதோயம் கிரிமுஜஹார. அந்த மலை இப்படி அப்படியே ஆடுறது லட்சயோஜன தூரத்துக்கு, அந்த பார்க்கடலுடைய அந்த க்ஷீராதியுடைய அவ்வளவு விஸ்தீர்ணத்துக்கு தக்க பெரிய கூர்ம ரூபத்தை எடுத்துட்டு பகவான் வந்து அந்த மந்திரமலையை அப்படி தாங்கினா, அதை வச்சு கடைய ஆரம்பிச்சா எப்படி இருந்தது அப்படின்னு விட்டா. இந்த இடத்துல மே நீங்க கண்டு என
இவ்வளவு பெரிய மந்திரமலையை கொண்டு வந்து கூர்மத்தோட முதுகுல வச்சு இப்படி கரையறாளே இங்க முதுகு உடஞ்சு போயிடுதா அப்படின்னுட்டா. சொரிஞ்சு விட்ட மாதிரி இருந்ததும் குழந்தைகளை தூங்க பண்றதுக்கு ஒரு வழி என்னன்னுட்டா, குழந்தைகளை அப்படி திருப்பி போட்டுட்டு முதுகு அப்படியே சொரிஞ்சு விடணும். முள்ள கண்டூயனம்னு பெறுதுக்கு. மாடுகள்லாம் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த நாள்ல எல்லாம் வீட்டு வாசல்லையே ஒரு கல்லு வச்சிருப்பா மாடு உராயறதுக்குன்னு. ஏன்னா அதுகளுக்கு யாரும் சொரிஞ்சு விட முடியாது இல்லையா, அதுகளுக்கு அடிக்கடி அறியும் அரிக்கும். அப்ப என்ன பண்ணும்னா, இது ஒரு பெரிய தர்மம்னு அந்த நாள்ல பண்ணுவா. ஆத்து வாசல்ல ஒரு கல்லு வச்சு விடுவா, அதுகள் வந்து நன்னா உறாஞ்சுட்டு போகும். அது ஒரு புண்ணியம்னு சொல்லுவா. அதை மாடுகளுக்கு இங்க நன்னா சொரிஞ்சு கொடுத்தா அது அந்த கண்டூயனம், அது ரொம்ப புண்ணியம். அது இந்த இடத்துல அது அப்படியே சுகமா காமிச்சுட்டு இருக்கும். அத மாதிரி கூர்ம பகவானுக்கு சொரிந்து தூங்கி போயிட்டான். சஞ்சாத நித்ர நன்னா சொரிஞ்சு விட்டாப்ல இருந்துதான் நன்னா தூங்கி போயிட்டாரான் கூர்ம பகவான். உடனே என்ன ஆச்சு அப்படின்னு மலை இன்னும் சாயறது. கீழே ஒரு பிடிப்பு இருக்கு, மேலேயும் ஒரு பிடிப்பு இருக்கணும் இல்லையா. பகவான் அஜித்தன்கிற ஒரு ரூபத்தை சகசிரசுருஷா புருஷா சகசிராட்ச சகசிரபாதன் ஆயிரம் கை ஆயிரம் சிரசோட ஒரு ரூபம் வச்சு நிக்கிறான். மேகஷ்யா மகா கனக பரிதிகி கர்ண வித்யோத வித்யுன்மூர்னி பிராஜத் விலுடித கஜரா ஸ்ரக்தரோ ரக்த நேத்ரா ஜைத்ரை தூர்பி ஜகத் அபயதைஹி தந்தசூகம் கிரகித்வா மத்னன் மத்னா பிரதிகிரிவ அசோபத உத்ருதாத்ரிஹி. ரெண்டு வாசுகியுடைய இந்த ரெண்டு வாலையும், ரெண்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிரசையும் வாலையும் ரெண்டு பக்கத்துல பிடிச்சுண்டு இவனே என்ன பண்றானா, ஒரு சுழல் சொல்றானா, இப்படி ஒரு சுழல், இப்படி ஒரு சுழல். அந்த மலை விழாமலும் காப்பாத்துறான், அந்த மலையை சுத்தும்படியாவும் பண்றான். பார்த்தா ஆச்சரியமான கனக குண்டலங்கள், மேகஷ்யாமா நீலமேகஷ்யாமல் ஒரு கனக பரிதி, அதுல அப்படியே என்ன ஒரு கோல்டன் கிளிட்டர் அடிக்கிற ஒரு ஆச்சரியமான டாஸ்லிங் ஒரு ட்ரெஸ் போட்டுருக்கான். கனக பரிதி கர்ண வித்யோத வித்யுன் மகர குண்டலம் போட்டுருக்கான். மூர்னி பிராஜத் விலுலித கச்சஹாஸ்ரக்தரோ ரக்தநேத்ர அப்படி என்ன நாலா பக்கத்துல சொல்லணும்னா அப்படி கண்கள் செவந்திருக்கான் அவனுக்கு. எல்லாத்தையும் அவன் தான் பண்றான். அஜித்தங்கிற ரூபத்தை எடுத்துட்டு மேல உட்காந்து காப்பாத்தறான், கீழே குர்ம ரூபத்தை வச்சுட்டு அந்த மலை விழாமல் அதுக்கு பேஸ் கொடுக்கறான். கடைசியில தேவாளுக்கும் அசுராளுக்குள்ளையும் பல ரூபத்துல பிரவேசிச்சு அவளை கடையும்படியாவும் பண்றான். இத்தனையும் பண்ணிட்டு அமிர்த்தம் மட்டும் அவளுக்குனா முடியுமான்னு முதல்ல இத பண்றவனை பார்க்க வேண்டாமா. இப்போ இவ்வளவு அழகான ரூபத்தை எடுத்துட்டு அவனையும் மலை மேல உட்காந்து மலைக்கு மேல ஒரு மலை மாறி பிரதிகிரிவ அப்படிங்கிறது, இன்னொரு மலைக்கு மேல ஒரு மலை உட்காந்துருக்கிறத போல் அல்லவோ இல்லையா, அவனும் உட்காந்து கடையறாங்கிறத பரம பக்தாளா இருக்கக்கூடிய பாகவதாளா இருந்தா அப்பவே அமிர்த வரும்னு பார்த்துட்டு இருப்பாளா, இல்ல இந்த அமிர்தத்தை பார்த்துட்டு இருப்பாளா. இவனுக்கே ஆறாவமுதன் தான் பேரு, ஆறாவமுதன் பேர். ஆறாவமுதன்னா இந்த அமிர்தத்தை கூட குடிச்சா திகட்டி போயிடும். அந்த அமிர்தம் குடிக்க குடிக்க திகட்டவே திகட்டாது. கோட தூஜ ரூப கோட தூஜ நாம தெய்மஜா பிரேம அப்படிங்கிறார் துகாராம். இந்த அமிர்தத்தை சாப்பிட்டவனுக்கு போதும்னு தோணுமா. ஆறாமுதே கும்பகோணத்துல இருக்கிற சுவாமிக்கு ஆறாவமுதன்னே பேரு. அசுரால் தான் நிஜமாவே அமிர்தபானம் பண்ணினவா, தேவாள் அமிர்தபானம் பண்ணல. ஏன்னா மோகினியை பார்த்து மோகிச்சு போனா இல்லையா, அந்த அமிர்தம் அந்த ரூபத்துல வந்திருக்கு. அந்த அமிர்தத்தை பானம் பண்ணினாவா, அதனால நிஜமான அமிர்த பானம் அவதான் பண்ணினான்னு சொல்லணும். இதுல போய் அமிர்த வருமானா பார்த்துட்டு இருப்பா, இந்த அமிர்தம் வந்திருக்கே நமக்காக. முதல்ல ஹாலாகல விஷம் வந்தது. ஹாலாகல விஷத்தை எல்லாரும் என்ன பண்ணினானா, நேரா ஒரு கிண்ணத்துல வச்சுட்டு ஏதோ வெண்ணெய் சாப்பிடுறேளான்னு கேட்கறத போல எங்க கஷீராஜ் எங்க கைலாசம் எங்க நேரா ஓடினாலும் ஏக்தம் ஒரு ஓட்டம் அங்க ஓடி போய் இந்தாங்க அப்படின்னு கொடுத்தாலும் இது மட்டும்தான் அவருக்கு. தேவதேவ மகாதேவா பூதாத்மன் பூத பாவனா திராகின சரணா பண்ணாம் ஸ்ரீலோக்கிய தகனாத்மிஷாத்துன்னு இந்த இடத்துல மூன்று லோகங்களையும் தகிக்கிறது இந்த ஹாலாகல விஷம். பிரபோ மகாதேவா பூதபாவனா சம்போ கருணாநிதே நீங்க தானே இதை எடுத்துக்கணும். என்ன என்னப்பா சீடம் இருக்கான்னு கேட்டா, இல்ல இல்ல விஷம் அப்படின்னு சொல்றாரு. பார்வதியை பார்த்தாராம், அம்பிகா இருக்கா பக்கத்துல. அம்பிகாவை பார்த்தா என்னம்மா எடுத்துக்கிட்டா அப்படின்னு, அவ தாராளமா எடுத்துக்கோங்களே அப்படின்னு விட்டாள். எடுத்துக்கோங்கன்னு சொல்லலாமான்ட்டா, இவருக்கு ஒன்னும் ஆகாதுன்னு தெரியும். பிரபாவக்யா அன்பமோதத்தை இவனுடைய பிரபாவம் தெரிஞ்சவளா இருக்கிறதுனால இவர் அமிர்தஸ்வரூபின்னு தெரியும் இல்லையா, அதனால தாராளமா எடுத்துக்கோங்கன்னுட்டா. என்ன பண்ணினார்னா அச்சுத பிரியதாம்னு வாய் விட்டுட்டான். என்ன போஜனமா இது, ஏதாவது பாயசம் கொடுக்கறாள். ஜென்ரலா இலையில பாயசம் விட்டா ஸ்லோகம் சொல்லிண்டே பாயசம் சாப்பிடணும்னு ஒரு வழக்கம் உண்டு பாகவத சம்பிரதாயத்துல. அப்போன்னு ஒரு பாகவதன்னா தொண்டையை கணச்சுண்டு ஸ்லோகம் சொல்லுவா, அந்த பாயசம் சாப்பிடறதா அவரை பாக்குறதான்னு தெரியாது. அவரு வேற பாயசம் நம்ம ஸ்லோகம் சொல்றதை பாக்குறாளான்னு அப்பதான் அப்பதான் கரெக்டா பாயசத்தை வேற போடுதான். அவர் ஒருத்தர் வந்து தொண்டையை கணச்சுட்டு ஸ்லோகம் சொல்ல ஆரம்பித்தார். அது போல பரமேஸ்வரன் தானே ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டே பாயசம் பாயசம் மாதிரி குடிக்கிறாராம் விஷத்தை. அச்சுத பிரியதாம்
அவர் சொல்றார், பிரீதே ஹரௌ பகவதி பிரியேகம் சச்சராச்சரஹா. நான் விஷத்தை சாப்பிட்றதுனால யார் சந்தோஷப்படுவாளோ படமாட்டாளோ, ஹரி சந்தோஷப்படுவான் இல்லையா, ஹரிப்ரீதிக்காக நான் இதை பண்றேன் அப்படின்னு பண்ணினார். அப்ப எதனால கண்டம் நீளமாச்சுன்னா, அதுக்கு பெரியவாழ்னா அழகா சொல்லுவா, கிருஷ்ண தியானம் பண்ணிட்டே சாப்பிட்டார், அந்த நீல டால் இங்க அடிச்சது அதனால நீளமா போயிடுச்சு. இந்த விஷம்லாம் ஜீர்ணமா எடுத்ததுக்கு இதனால ஒண்ணும் நீளம் இல்ல, எந்த நீளம் அடிச்சதுன்னா, ஏதோ ஹிருதயத்துல அப்படியே ஸ்னிக்த பிராவர் கணசியாமம் சர்வ சௌந்தர்ய சங்கிரகம்னு பிரீத்தே ஹரவு அப்படிங்கிறதே ஹரித்யானம் இல்லையா, அது அப்படி வந்து அடிக்கிறதா அந்த கண்டத்துல வந்து அது நீளமாயிடுச்சான். அதனால அது சாது பூஷணமா போச்சு, நீலகண்ட நீலகண்ட நீலகண்டனே சொல்ல ஆரம்பிச்சுட்டா இல்லையா. உடனே அடுத்தது மேல கடைய ஆரம்பிச்சா, முதல்ல உச்சேஸ்வரசங்கர குதிரை வந்தது, அதுக்கப்புறம் அந்த ஐராவதம் வந்தது, கௌஸ்துபம் வந்தது, கௌஸ்துபத்தை பகவான் எடுத்துட்டான், அதுக்கப்புறம் சந்திரகலை வந்தது, பாவம் விஷத்தை சாப்பிட்டிருக்காரு இல்லையா, அவருக்கு ஏதாவது ஒன்னு சம்பாவனை பண்ணணுமேனு சந்திரகலையை அங்க கொடுத்துட்டார். மேல இப்படியே ஒன்னொன்னா வந்துன்றது இல்லையா, எட்டாவது ஸ்லோகம், எட்டாவது அத்தியாயம், எட்டாவது ஸ்கந்தம், ததஸ்தா விரபூத் சாட்சாத் ஸ்ரீரமா பகவத் பராய தஞ்சயந்தி திசக்காந்திய வித்யுத் சௌதாமினியத. இந்த இடத்துல பட்டத்ரி சொல்றார், ஜெகதீஷா பவத்பரா ததானின் கமனியா கமலா பகூவ தேவி, கமனியா அவளோட அழகுக்கு ஈடு அவள் தான், இவனுக்கு ஏத்தவள் அவள், அவள் அவளுக்கு ஏத்தவன் இவன், அப்படி ஒரு ஜோடி. அதனாலதான் ஜெகத பிதரோ, ஏன்னா இவள் ரெண்டு பேருக்கும் பிரிவுங்கிறது கிடையவே கிடையாது. நமக்கு ஏதோ இங்க தாயார் இப்படி வந்தா இப்போ ஒரு லட்சுமி கல்யாணம் நடக்கிறதுன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், அப்படி இல்லையா, என்னைக்கு சேர்ந்தே இருக்கா, சேர்ந்திருக்கிற தத்துவம் அபிருத்தக் சித்தமான தத்துவம், பிருத்தக்னா தனி அப்படி இல்ல, அவ அபிருத்தக்கா தான் இருக்கா, சேர்ந்துதான் இருக்கா, என்னைக்கு வக்ஷஸ்தலத்தை விட்டு இவ கிளம்பியிருக்கா, என்னைக்கு இவ எந்த நாள்ல இவ பிரிஞ்சிருக்கா. ஏன்னா ராமாயணத்துல சீதையை கொண்டு அங்க வச்சிருக்கா, ராவணன் ராவணத்துல சீதை சொல்றா, என்னையும் ராமரையும் பிரிச்சுட்டதா கனவு எல்லாம் காணாத, எங்க ரெண்டு பேருக்கும் பிரிவே கிடையாது, அனன்யா ராகவேனாகம் பாஸ்கரேன பிரபாயதா அப்படிங்கிற, சூரியனையும் சூரிய பிரபையும் நீ பிரிச்சுட முடியுமா, அது மாதிரிதான் நானும் ராமரும் கூட. இத ராமரும் சொல்றார், அனன்யாகிமயா சீதா பாஸ்கரேன பிரபாயதான்னு அவரும் சொல்றார் ஒரு இடத்துல, எனக்கும் சீதைக்கும் பிரிவுங்கிறது கிடையவே கிடையாது அப்படிங்கிறார். ஏ சேர்ந்தே இருக்கிற தத்துவம் இல்லையாது. ஆதிசங்கரருடைய முதல் கனகதாரா ஸ்லோகம், அங்கம் ஹரே புலக பூஷணமாஸ்ரயந்தி, பெருமாள் ஸ்ரீனிவாசனுடைய அந்த திவ்யமங்கள விக்கிரகம் தமால விரக்ஷம் போல இருக்கான், தமாலம் அப்படின்னு வருது இல்லையோ, அந்த தமாலம் எப்படி, தமால விரக்ஷம் பார்த்தேன்னா கருணீலமா இருக்கும், டார்க் ப்ளூவா இருக்குமா, அதுவும் கப்பும் களையுமா இருக்குமா, நிறைய பிரான்சஸோட, பெருமாளும் சதுர்பூஜத்தோட இருக்கார் இல்லையா. இதுக்கு மத்தியில என்ன அப்படின்னுட்டா, அதுல புஷ்பங்கள் பூக்கிறது, அந்த புஷ்பங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு, ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் அப்படி இருக்கா மகாலட்சுமி, தமால விருட்சத்துல பூக்கிற புஷ்பம் ஹிரண்மயமா இருக்குமா, ஸ்வர்ணமயமா இருக்குமா, அப்படி தாயா இருக்கா. அதுல பிருங்காங்க நேவ முகுடாபரணம் எப்படி இருக்குன்னா, தாயாரோட கண்கள் பிருங்கம் மாதிரி இருக்கான், பிருங்கி அப்படின்னே அவளுக்கு ஒரு பேர் உண்டு, பிருங்கம்னா வண்டு, அந்த வண்டு என்ன பண்றது ஒரு சங்காரம் பண்ணுமே, அது மாதிரி அபாங்கலீல அவ கண்ணு என்ன பண்றதுன்னா அடிச்சுக்கிறவன். ஆதிசங்கரருடைய அஞ்சு ஏழு வயசு இருக்கும் அந்த குழந்தைக்கு, பிரம்மச்சாரி குழந்தை, இன்னைக்கு பிக்ஷா வாங்க வரத்தே முதல் ஸ்லோகம், என்ன சிங்கார ரசம் அதுல, பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்துல உட்காண்டு இவளோட கண்ணு என்ன பண்றது, படபடபடபடன்னு அடிச்சுக்கிறது. அதுல புலக பூஷணமாஸ்ரயந்தி, பெருமாளுக்கு புழக்கிட்ட ஏற்படுறோம், பெருமாள் கெட்ஸ் ஃபார்முலேஷன், நம்ம மாதிரில யாராவது இப்படி பண்ணா நமக்கு இப்படி வரும் இல்லையா, அது மாதிரி தாயாரோட இந்த அபாங்க லீலா, லீலை அபாங்கம்னா கிருபையால பண்ற விளையாட்டுன்னு அர்த்தம், கருணையால பண்ற விளையாட்டு, அதனால அவருக்கு புழக்க பூஷணம், என்ன பண்றா, ஏன் கண்ணை இப்படி அடிச்சுக்கிறார், எதனால அந்த கண்கள் கீழே மேலேயும் மேலையும் கீழே போயிட்டு போயிட்டு வரலாம், அதுதான் பிருங்க மாதிரிங்கிறார். எதனாலேனா பக்தான இவள் ஒரு தடவை பார்ப்பாள், பார்த்து அவளை பூர்ணமா கட்டாட்சம் பண்ணி அவளோட தோஷத்தை பரிகரிச்சு விடுவோம், அப்புறம் பெருமாளை பார்த்து பாருங்க அவன் ரொம்ப பியூரா இருக்கான், அவனை கிருப்பை பண்ணுவோம்னு சொல்லுவான். ஏன்னா பெருமாளுக்கு எடுத்தடுப்புல இவன் என்னென்னலாம் பண்ணிருக்காங்கிற தோஷம் தெரியுமா, முதல்ல இவ கட்டாட்சம் பட்டாதான் தோஷம் போகும், அதனாலதான் துஷ்கர்ம தர்ம துஷ்கர்ம தர்மம் அபனீய சிதாய தூரம் நயனாம்புவாக, உன்னுடைய அம்புனா ஜலம், உன்னுடைய கருணை ஆர்திரம், அவ கண்கள் ஆர்திரமாவே இருக்கு, அதனாலதான் கிதிக்ஷமா புஷ்கர சன்னிபாக்ஷின்னு சுந்தரகாண்டத்துல எப்பவுமே அவளுடைய கண்கள் எந்த அளவுக்கு கிருபேனா, ராவணனே கிருபைதான் பண்றாரு,
ராவணனையே இவ்வளவு மிரட்டுறான் இல்லையா, ராவணனை பார்த்து சொல்றான் நீ வேணா ராமர் இடத்துல போய் என்ன ஒப்படைச்சுட்டோ, பேசாம அவர் இடத்துக்க சரணாகதி பண்ணிடும், இல்லைன்னா பரவாயில்ல சரணாகதி கூட பண்ண வேண்டாம், கை குலுக்கி ஃப்ரெண்ட் ஆயிட அப்படிங்கிற மைத்ரி பவது தே, நீ உயிர் வாழணும்னு எனக்கு ஆசை இருக்கேடாங்கிற, அவனுக்கு கூட ஆசை இல்லை, அவனே ஸ்வவதாய ராவணான்னு சுந்தரகண்டன் சொல்றது, இவ்வளவு அட்டகாசம் ஏன் பண்றான், சீக்கிரம் வதத்தை வாங்கிக்கணும் அப்படின்னு தான் பண்றான், ஆனா தாயார் சொல்றா எதி ஜீவி துமிச்சசி, நீ உயிர் வாழணும்னு எனக்கு ஆசை இருக்கேன், அவ்வளவு கிருபையா. அதனால பக்தால ஒரு பார்வை பார்த்துட்டு பெருமாள் ஒரு பார்வை பார்த்துட்டு பக்தால வரும் ஒரு ஒருத்தரையும் இப்படி பார்த்து கட்டாட்சம் பண்ணி அப்புறம் பெருமாள் பார்த்து கட்டாட்சம் பண்றாரான்னு அக்னாலேஜ் பண்றதுனால அந்த கண்ணு மேலையும் கீழையும் கீழையும் மேலையும் போயிட்டு போயிட்டு வருது இல்லையா, அதுதான் பிருங்காங்க நேவ முகுழ. அதனால பெருமாளுக்கு என்ன ஆகுது, புலக பூஷணம் ஏற்படுறது இல்லையா, அந்த ஹார்பிலேஷன் அந்த ஆனந்தத்துல என்ன பண்றாருன்னா நம்ம கேட்கறதெல்லாம் அப்படி கொடுத்துடுறாரு, வித்தவுட் ஈவன் ரியலைசிங் தட் அவனுக்கு அனுகிரகம் பண்ணிட்டோன்னு தெரியாம கூட அவனுக்கு அனுகிரகம் பண்ணி விட்டாரா, ஏன்னா பெருமாள் இதுல முக்தமா இருக்காராம் இவளுடைய லீலையில, இப்படி தாயாருடையவும் பெருமாளுடையவும் ஒரு சம்சர்க்கத்தை சொல்லி அது எப்படி நமக்கு மங்களகரமா இருக்கு, அதனாலதான் நமக்கு பிரம்மம் வேணும், ஆனாலும் ஸ்ரீனிவாசனா வேணும், ராதா சகாயம் அதிசுந்தர மந்தாச மாதாலேஷ், ராதா சகாயம் இருந்தாதான் மந்தாசம் புரியுது இல்லையா, ராதா சகாயம் இருந்தாதான் அதிசுந்தர மந்தஹாசம், இல்லைன்னா பொசுக்கிடுவது, ஏண்டா பயல இத்தனை பண்ணிட்டு எம்முன்னாடி வந்து நிக்கிறையா நீ, என்ன தைரியம் உனக்கு அப்படின்னு கேட்ப, உள்ள ராத இருக்கா குருவாகர் பண்ணுக்குள்ள ராத இருக்கா அப்படிங்கிறதுனால கிருப்பதானே ராத, அவ என்ன பண்றானா அப்படின்லாம் நினைக்காதீங்கோ அப்படின்னு உள்ள இருந்து ஒரு அபாங்க லீல பண்றதுனால புலக்க பூஷணம் ஆசிரியந்தி குருவாகர் பண்ண புலக்கிதமா இருக்கும், அந்த கிஷோரி இந்த கிஷோரனும் சேர்ந்து விளையாடுறதே குழந்தை இல்லையா, நமக்கும் கேட்டதெல்லாம் அப்படி கொடுத்துருது, கையில விளையாட்டு பொம்மை வச்சிருந்தா குழந்தை கேட்டா கொடுத்துடும், அது மாதிரிதான் குருவாயிருப்பேன் எல்லா புருஷார்த்தத்தையும் கொடுத்துடும், குழந்தை கிட்ட கேட்டு வாங்கினாலும் வாங்கிட்டு விடுவோம், பெரிய பெருமாளா இருந்தா கூட கொஞ்சம் உருட்டி பார்ப்பாரு, குட்டி முக்த பாலகன் தானே அப்ப இதுதான். அதனால இந்த இடத்துல தாயார வச்சுட்டு தாயார ஸ்ரீசூக்தங்கள்லாம் சொல்லி கிரண்யவர் நாம் ஹரிணின்னு ஆரம்பிச்சுட்டா, அங்க இருக்கிற ரிஷிகள்லாம் என்ன இப்ப இப்ப சகசிரதள கமலத்துல வந்தா தாயா அழகா சொல்லுவா, இந்த பார்க்கடையில தான் உச்சேஸ்வரஸ் வந்தது, இதுல இருந்துதான் வந்து ஐராவதம் வந்தது இல்லையா, இதுலதான் வந்தா இதுல வந்து அமிர்தம் வரப்போறது, இதுலதான் அப்சரஸ்திரிகள் வந்தா, இதுல இருந்து எப்படி இதெல்லாம் வந்ததுன்னா இதெல்லாம் பெருமாளுக்கு ஸ்ரீதனமா கொண்டு வந்தாலும் பெருமாள் கொடுத்துட்டாரு இதெல்லாம் நீ வச்சுக்கோடாப்ப அப்படின்ட்டு, மாமனார் யாருன்னா பார்க்கடை மகாலட்சுமி கஷீராப்தி கன்யகு ஸ்ரீமகாலட்சுமி நீரஜலய கு நீரஜனம் அப்படின்னா க்ஷீராப்தி தானே மாமனார், அவர் இத்தனை ஸ்ரீதனம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கார், பிறந்தான் இல்லையா அவளுக்கு, பிறந்தான் இல்லையா, இன்னைக்குமே ஒரு வைரத்தோடு கடைசி வரைக்கும் போட்டுருப்பா என்ன அப்படின்னு எங்காத்திரம் கொடுத்தது கல்லு மாதிரி இருக்கு பத்தேளா, இன்னைக்கும் என்ன கொடுத்தேன் உங்க ஆத்துக்கு நானும் தான் வந்து வாக்கப்பட்டு அடுப்பு ஊதின்னு உட்காந்துருக்கேன், அது என்னமோ ஒண்ணு அதை மட்டும் அப்படி வச்சுப்பா, சதாபிஷேகத்துக்கு மூணு வந்து அதைத்தான் போட்டுப்பா, சதாபிஷேகத்துக்கு கூட அதை போட்டுட்டு பத்தேளா ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு கொடுத்தானே எங்க அண்ணா வந்து ஞாபகம் இருக்காம்பா, பிறந்தாத்துதுன்னு ஒண்ணு தனியா அப்படி வச்சுப்பா இல்லையா, இது என்ன எங்க தாயார் வந்தது ஏப்ப சோப்பையாப்போ அந்தான் எப்பேற்பட்டான், எந்த ஆத்துல இருந்து பாரிஜாதம் வந்ததோ உச்சேஸ்வரஸ் வந்ததோ இதெல்லாம் என்னன்னா அவ பிறந்தாம இருக்கிறதுனாலயும் அப்படி இருக்கும், அது பிறந்தா பெரியாத்து பொண்ணு சார் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, பெரியாத்து வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு பெரிய, அதனால அப்படி இருக்கு, அவ பிறந்தா அப்புறம் எப்படி இல்லாம அப்படி இல்லாம அப்புறம் வேற எப்படி இருக்கும்னு கேட்கிறாரு, அவ பிறந்தா இல்லையா அது அப்படி இருக்காது, அப்படி வந்தால் மகாலட்சுமியை உட்காத்தி வச்சு கஜ ரெண்டு கஜங்கள்லாம் வந்து அழகா அபிஷேகம் பண்றது, யார வச்சுன்றா பெருமாளை வச்சுட்டு, அதுதான் அழகங்க, பெருமாள் சும்மா அப்படி திருப்பின்னு இருக்கார், எல்லாரும் பாக்குறா இவள் தனக்கு மாலிட்டு விட மாட்டாளா, தனக்கு மாலி எப்படி ஒரு சௌந்தர்யம், அப்படிதான் அவளுக்கு ஈடு அவள் தான், அவளுக்கு ஈடுன்னு ஒண்ணு இன்னொருத்தர் கிடையாது, ஆனா அவ யார பாக்குறானா யாரு தன்னை லட்சியம் பண்ணாம இருக்கான்னு பாக்குறான், இவர் ஒருத்தர் இப்படி திருப்பின்னு இருக்கா, ரமாம் குந்தம் நிரபேட்சம் இப்சிதம், இனி வந்தா என்ன வராட்டி என்ன, வராம எங்க பயிட போறாரு, இப்படி திருப்பிட்டு பார்த்துட்டு இருந்தார், பெருமாள் முன்னாடி தாயார உட்காந்து வச்சு அபிஷேகம் பண்றாள், அத அழகா பட்டத்ரி சொல்றார், அபிஷேக ஜலானுபாதி முக்தத்வதபாங்கே அவபூஷிதாங்கவல்லி அப்படிங்கிறார், அபிஷேகம் பண்றத என்ன பண்றாரா பெருமாள் ஒரு அபாங்கம், அபாங்கம்னா பார்வைன்னு அர்த்தம், அபாங்க லீலான்னு சொன்னேன் இல்லையா, அதுதான்
அபிஷேக ஜலானுபாதி முக்தத்வத பாங்கேர் அவபூஷிதாங்க வல்லி. எல்லா கோவில்லையும் பெருமாள் பிராட்டிக்கு பேர் பாருங்க, கோமளவல்லி தாயார், வேதவல்லி தாயார், செண்பகவல்லி தாயார், அப்படித்தானே வருவது. வல்லினா கொடின்னு அர்த்தம், லத்தைன்னு அர்த்தம் இல்லையா, லத்தைன்னு அர்த்தம். பெருமாள் அப்படிங்கிற அந்த தமாலத்துல படர்ந்திருக்கிற கொடின்னு தானே சொல்லி சொன்னார், அங்கம் வரேகே புலக பூஷணம் ஆசிரியத்தை. அதனால இந்த இடத்துல அவள் ஸ்நானம் பண்றாளா, அந்த அபிஷேக ஜலத்தோட இப்ப இவளை எது சுகப்படுத்துறதுன்னுட்டா, பெருமாளுடைய அபாங்கமும் பெருமாளை வச்சுண்ட அபிஷேகம். இது ஆச்சரியமா ஸ்ரீரங்கத்துல போய் சேவிக்கலாம். என்ன பண்ணுவா அப்படின்னுட்டா, பெருமாளை அன்னைக்கு தாயாருக்கு ஒரு அபிஷேகம் ஆகும், ஒரு பர்டிகுலர் டே அன்னைக்கு ரங்கநாதன் அந்த அபிஷேகத்தை பார்த்துட்டு வருவார். ரங்கநாதனை வச்சுண்டு அங்க ஸ்நானம் நடக்கும். அதுக்கு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை அங்க பார்த்துக்கலாம். அபிஷேக ஜலானுபாதி முக்தத்வதபாங்கை, முக்தமான அந்த அழகான அந்த பிரேமாவலோக்கணமும் அவபூஷிதாங்க, அது அவளுக்கு அப்படி சிலிர்ப்ப உண்டு பண்றதான். ஏன்னா அந்த ஜலம் ஜில்லுன்னு இருக்குங்கிறத விட பெருமாளோட கட்டாட்சம் இன்னும் சீதளமா இருக்கு இல்லையா, அதனால அபாங்கை அவபூஷிதாங்க வல்லி அப்படின்னு பட்டத்ரி இதை அனுபவிக்கிறார். தாயார் வந்து வக்ஷஸ்தலத்தோட பெருமாளோட நித்தியவாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. வக்ஷஸ்தலோ அகரோத்து அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். வக்ஷஸ்தலம் சா ஸ்ரீஸ்வாச ஸ்ரீஸ்வா பிரஜாச கருணேன நிரீக்ஷனேன எத்திரஸ்தி தேதயத் சாதிபதிம் ஸ்திரிலோக்யான் வக்ஷோ நிவாசம் அகரோத்து பரமம் விபூதே. அப்புறம் வக்ஷஸ்தலத்தை விட்டு ஒரு நிமிஷம் இன்னி வரைக்கும் அகலல, இன்னைக்கே அகலல, அப்படியே இருக்கா வக்ஷஸ்தலத்தோட. ஏன் பக்கத்துல உட்காந்துக்கலாம், எதுக்கு மாறல ஏறி உட்காந்துக்கணும் அப்படின்னுட்டா, வரவாள் முதல்ல தான் கட்டாட்சிச்சுட்டு அப்புறம் பெருமாளை பார்த்து கட்டாட்சம்னு சொல்றதுக்கு தான் வக்ஷஸ்தலத்தோட உட்காந்துருக்கா. அப்படின்னா என்னன்னா, உனக்கு நெஞ்சே இல்லையா, உனக்கு வந்து உனக்கு மனசே இல்லையா, ஹார்ட்லெஸ்ஸா அப்படின்னு கேட்கறாளோனோ. ஏன் அப்படின்னுட்டா, இந்த நெஞ்சுன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அதுக்கு ஒரே ஸ்வரூபம் கிருதன். ஏன் பெருமாளுடைய வக்ஷஸ்தலம்னா பெருமாளுடைய ஹிருதயமா இருக்கான்னு அர்த்தம். பெருமாளுடைய ஹிருதயம்னா என்னன்னா கிருப்பைன்னு அர்த்தம். அந்த கிருப்பைக்கு ஒரு கமலத்துல ஒரு நாலு கையை கொடுத்து, அபயவரதஹஸ்தத்தை கொடுத்து, ரெண்டு கையில கமலத்தை கொடுத்து, அவளுக்கு ஒரு கண்ணு மூக்க கொடுத்து, அந்த கருணைக்கு ஒரு ரூபத்தை கல்பிச்சுட்டா அதுக்குதான் மகாலட்சுமி. சமஸ்த ஜனனி வந்தே சைதன்யஸ்தன்யதாயினி அப்படின்னு சொல்றது இந்த அர்த்தம். அப்படிப்பட்ட கருணையை பாலா கொடுத்துடுறவர்கள். அதனால அப்படிப்பட்ட தாயார் லக்ஷ்மி கல்யாணம் ஆகி எல்லாம் லக்ஷ்மி கல்யாணம் பாடினா, தன்வந்திரி பகவான் அமிர்த கலசத்தை எடுத்துட்டு வந்தார், உடனே அசுரால்னா அந்த சட்டுன்னு வாங்கிட்டு ஓடினார். பகவான் பார்த்தா, மகாலட்சுமி பார்த்துட்டான் இல்லையா, பகவானுக்கு தோணித்து நம்மளும் இப்படி ஒரு ரூபம் எடுத்துட்டா என்னன்னு தோணினா பகவானுக்கு. உடனே ஆச்சரியமான ஒரு ரூபத்தை எடுத்துட்டான். தாம் ஸ்ரீ சகீம் கனககுண்டல சாரு கர்ண நாசாக போலவதனாம் பரதேவதாக்கியாம் சம்பீட்ச சம்முஹு உத்ஸ்மித வீக்ஷணேன தேவ அசுரா விகலிதஸ்தன பட்டிகா. ஆச்சரியமான ரூபத்தை எடுத்துட்டு வந்தா, பார்த்தா அழகு சொற்றது. யார்டிமா உன் பேர் என்னன்னா, நான் ஸ்ரீ சகி அப்படின்னு சொல்லிக்கிறானோ, பரதேவதைன்னு பேர் எனக்கு அப்படிங்கிறானோ, பரதேவதா அம்மா பரதேவதைன்னு வாழணும், அம்மா பரதேவதை பரதேவதைன்னு பேர் எனக்கு, வரத்தையே ஒரு கஜகாமினியா தான் வரா. அப்படி இவளோட அழக பார்த்தா அசுரால்லாம் சொக்கி போயிட்டா. அதுதான் சொன்னேனே, இவா தான் நிஜமான அமிர்தபானம் பண்ணினவா. தேவாளுக்கு தெரிஞ்சிடுச்சு, தெரிஞ்சுடுத்துனா அப்புறம் எப்படி இருக்கணும், நீ உனக்காக தெய்வம் இப்படி ஒரு ரூபத்தை எடுத்துட்டு வந்திருக்கு இல்லையா, அதை பார்த்து பார்த்து ஆனந்தப்பட வேண்டாமா. அவளுக்கு இப்ப குறிக்கோள்லாம் அமிர்தம், அந்த அமிர்தம் இந்த அமிர்தம் வேண்டாம் அவளுக்கு. அசுரால்லாம் பாக்குறா, இந்தாமா நீ ஏச்சு அமிர்த கலசத்தை கொடுத்துட்டு நீ பார்த்து எப்படி கொடுக்கறியோ கொடுமா அப்படின்னு உட்காந்துட்டான். அவள் பகவான் பார்த்தான், எல்லாரும் உட்காந்துக்கோங்க, ஆனா ஒண்ணு என்ன நம்பி நீங்க கொடுக்கறல, என்னுடைய போக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா, நான் எந்த ஊரு யாரு யாராத்து போடணும் என்னன்னே விசாரிக்கல, என்ன பார்த்த உடனே அமிர்த கலசத்தை கொடுத்துட்டாளே, உங்களை வஞ்சனை பண்ணிவிட்டேன்னா நீங்க என்ன பண்ணுவேள், நீ என்ன பண்ணினாலும் சரி நீ வந்தையே போறோம், நீ வந்தையே போறோம், வாய ஒரு போட்டோ ஸ்னாப் எடுத்துக்கலாங்கிற எல்லாம் நீ வந்தே போறோம். அசுரால்லாம் சொல்றான், நீ வாய நீயே என்ன கிட்ட நீயே நின்று பேசிட்டு இருக்கேடா, நாங்கள்லாம் பேச வேண்டாமா, நீங்க சரி இங்க வாயே இல்லை. அவன் சொல்றான், ஏண்டா ஏதோ அபூர்வமா என்னோட பேசிட்டு இருக்கா, நான் எப்படி வருவேங்கிறான். அவன்தான் முள்ள எல்லாரும் உட்காண்டா, அமிர்த கலசத்தை எடுத்துட்டு இப்படி குளிக்கின்றும் குளிக்கின்றுமா வந்தா. ஆப்பை ஆப்பையே அப்படி காமிக்கிறாளே தவிர ஆப்பைய கூட ஆப்ப கூட கணக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு ஊர்ல ஒரு ஸ்லோகம், ஒரு ஊர்ல
யாரோ ஒருத்தர் போயிருக்கார், ஒரு சம்ஸ்கிருத வித்வார், அவர் பண்ண ஸ்லோகம். அந்த ஊர்ல உட்காண்டிருக்கா பந்தி, யாரோ ஒரு மாமி பாப்பா நெய் குத்தலைன்னு எடுத்துன்னு வந்தாலும் அந்த நெய்க்குன்னா அருந்ததி மாதிரி இருந்ததுன்னா, அப்படின்னா இது வரைக்கும் அருந்ததி யாருமே பார்த்ததே இல்லை இல்லையா, அருந்ததி மாதிரி இருந்தது. சரி நெய் விடுறாளேன்னு பார்த்துட்டோம், அது வந்து வித்யுத் சௌதாமணி மாதிரி இருந்ததுன்னா, மின்னல் கீத்து மாதிரி வந்ததும் தெரியாது போனதும் தெரியல, நெய் குத்திட்டே குத்திட்டேங்கிற அவரும் ட்ரேஸ் ஆஃப் நெய் இருக்குமான்னு பாக்குறாரு. உடனே அவர் பண்ணின ஸ்லோகம் அது, அருந்ததி மாதிரி நெய்க்கின்னோம் மின்னல் கீத்து மாதிரி நெய்தார அப்படின்ட்டு. இங்க அது கூட விழலையே, இங்க ஒருத்தன் சொல்றான் என்னடா அது ஆப்ப ஆப்ப இங்க காண்பிக்கிறா, அங்கதானே விடற மாதிரி இருக்குங்கிறான். அதெல்லாம் அப்படியே சும்மா இருக்க சார், இந்த மாதிரி பேசினேன்னா அப்புறம் நம்ம கிட்ட பாராமுகமா திருப்பிட்டு போயிடுவான். நம்மளை பார்த்து சிரிக்கிறா பத்தியா, அந்த பல்வரிசையை பாரு எப்படி இருக்கு, பாரு எப்படி இருக்கா பத்தியாவோ. தைத்தியான் கிரகீத கலசோ வஞ்சயன் உபசஞ்சரை தூரஸ்தான் பாயயாமாச ஜரா மிருத்யு ஹராம் சுதாகாம். ஒருத்தன் சொல்றான் இவரு எல்லாம் நன்னாதான் இருக்கு, சிரிக்கிறா குலுக்கறா எல்லாம் தான் பண்றா, நம்மளை வஞ்சிச்சுட்டு கடைசியில நொட்டிட்டு போக போறா, ஒண்ணு இருக்க போறது கிடையாது, இருந்தா பரவாயில்ல பரவாயில்ல, இப்பெல்லாம் பேசாத, கௌரவமா நடந்துக்கணும். என்னதான் இருக்கட்டும் இல்லையா, ஒரு தன்னுடைய நாயகி அப்படின்னுட்டா இல்லாத குணங்கள்லாம் தனக்கு இருக்கிற மாதிரி நடிப்பான் ஒருத்தன், அவன் முன்னாடி அப்படி இருக்கணுமா அப்படின்னு அவன் சொல்றான். கொஞ்சம் கௌரவமா இரு, இப்படிலாம் பேசாத, அவன் முன்னாடி கொஞ்சம் வெறப்பா இருக்கணும், அழகா கௌரவமா நடந்துக்கணும், அவ பார்த்து சிரிச்சா நம்மளும் சிரிக்கணும், நமக்குள்ள என்ன இருக்குன்னு காமிச்சுக்கவே விடாத, எங்கேயாவது சின்ன ஒரு எம்பாரஸ்மெண்ட்டை காமிச்சா கூட அப்புறம் திருப்பி போயிடுவான். இப்ப என்னதான் அவ பார்வைதான் முக்கியம் அப்படிங்கிறான் ஒருத்தன். இடையே இருந்துட்டு இருக்கிறத என்ன ஆச்சு, நான் கடைசியில ஸ்வர்பானுன்னு ஒருத்தன் அவன் என்ன பண்ணினா, இந்த இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தான், சூரிய சந்திராவுக்கு மத்தியில போய் உட்காந்துட்டான். நமக்கு இங்க விழவே மாட்டேங்குது, அந்த மத்தியில தான் விழுறதுல அங்க போய் உட்காந்துக்கலாம்னு உட்காந்து அசுரால்லாம் அவரையே அவளையே அவரையே பார்த்துட்டு இருக்க, இவன் ஒருத்த மட்டும்தான் ரொம்ப ஜாக்கிரதையா முழிச்சுன்னு போய் உட்காண்டான். பகவான் என்ன பண்ணினா, இவனும் தட்ட நீட்டினான் இல்லையா, இவனுக்கு ஒரு ஒரு கரண்டி போட்டான், இவன் வாயில போட்டுன்னு பகவான் இந்தாண்ட போறது. சூரிய சந்திரால் ரெண்டு பேரும் பகவானை பார்த்து கண் காண்பிக்கிறா, இப்படி இப்படின்னு காண்பிக்கிறா, பார்த்தா இந்த பையன் உட்காந்துருக்கான் சூரிய சந்திராளுக்கு மத்தியில, சந்திரனோட தான் கிட்ட உட்காண்டிருந்தான், சூரியன் சுடுறதான் நல்லா கொஞ்சம் தள்ளி உட்காந்துருக்கான். பகவான் என்ன பண்ணினா, அதே ஆப்பையால கழு தலையில ஒரு போடு போட்டான், தலை தனியா போயெடுத்து உடம்பு தனியா போயெடுத்து தேவாளுக்கெல்லாம் கொடுத்து முடிஞ்சாயிடுச்சு. பகவானும் சட்டுன்னா அந்தர்தானம் ஆயிட்டான். இவாளை இவன் 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 கத்திய என்ன இப்போ அசுரால் சொல்ற, எங்க பட்சத்துக்கு வரவே வராது, எங்களை ஏமாத்துட்டு அங்க போனீங்கன்னா இனிமேல் உங்களை ஒண்ணா நாங்க சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு. தேவாள் சொல்ற, ஐயையே ஒன்ன போய் நாங்க எப்படி சேர்த்துப்போம் அப்படின்னு விட்டான். நிர்கதியா நிக்கிறவாளுக்கெல்லாம் பகவான் தான் கத்தி, ஆப்பண்ணானாம் பராகதி, நேரா பகவான்கிட்ட போனா பிரபோ எங்க கத்தி இப்படி ஆயிடுத்தே, நான் என்ன பண்றதுன்னா, நல்ல வேலை நான் இருக்கேன், உனக்கு கவலைப்படாதே, உன்னை சாயா கிரகமா பண்றேன், ராகு கேத்துவா பண்ணினான். என்ன ஒரு அழகுன்னுட்டா, ராகு ஞானத்துக்கு அதிகாரி, கேத்து மோட்சத்துக்கு அதிகாரி, எவனுக்கு கேத்து புக்தி முடிஞ்சு பிராணம் போயிடுதோ மோட்சம் போயிடும். ஞான ஞான காரகனாவும் மோட்ச காரகனாவும் ராகு கேத்துவா பண்ணிட்டான் பகவான். அவ சாயா கிரகமா, அதுக்கு முன்னாடி ஏழு கிரகம் தான், அப்புறம் நவகிரகமாக ஆச்சு அப்படின்னு இருக்குது. பகவான் வந்து இப்படி மோகினி அவதாரம் பண்ணிட்டு தேவாளை ரட்சிச்சத பார்த்துட்டான் இல்லையா மகாபலி. இப்ப தேவாசுர யுத்தம் நடக்கிறது, அதுல அசுரால் பலம் குறைஞ்சு போயிடுது, தேவாளெல்லாம் அமிர்தம் சாப்பிட்டவளா இருக்கிறதுனாலே தேவாளுடைய பட்சம் ஜெயிச்சுடுச்சு. பலியே கீழே விழுந்துட்டான், அவனை மிருத சஞ்சீவினியால புழைக்க வச்சார் சுக்கராச்சாரியர். உடனே சுக்கராச்சாரியரை கேட்டான் பலி, இவாள்லாம் பகவானை ஆசிரிச்சுதானே இதை அடைஞ்சா, நானும் பகவானை ஆசிரிச்சா எனக்கும் தானே பகவான் அனுகிரகம், தாராளமா அனுகிரகம். உடனே சுக்கராச்சாரியரே பகவானை ஆசிரிச்சு, தட் இஸ் பகவானை ஆராதனம் பண்ணி ஒரு யஜ்யம், வாசுதேவனை தான் ஆராதனம் பண்ணி அந்த யஜ்யம் விஸ்வஜித்துன்னு ஒரு யஜ்யம் பண்ணினார், அவனுக்காக பண்றார். பகவான் அதுல சுப்பிரசன்னா ஆயிட்டான். தேவாளெல்லாம் கொஞ்சம் அமிர்தத்தை சாப்பிட்டு கொஞ்சம் தலைகிருகுரு தூத்தவாளுக்கு சுகாரிய குஷலா, அதனாலதான் சொல்றேன் தேவலோகத்துல கூட பக்தி கிடையாது, அதனாலதான் அவளா சுரா கும்பம் கிரகித்தேவ தேவாஸ்தத்த சமாகமன்னு பரீட்சத்துக்கு பாகவதம் சொல்லிட்டு இருந்தா இல்லையா சுக்கர், அவ ஒரு அமிர்த கலசத்தை எடுத்துட்டு வந்து நின்று இருக்காளா, இந்த அமிர்தம் எத்தனை சிரமப்பட்டு அடைஞ்சா, இதுல ஒரு டிராப் கொடுக்க மாட்டா, யாரு போனாலும் வாங்க துள்ளி கொடுப்பான் இவ்வளவுண்டு, அதோ தர்பயால ஒரு சொட்டு எடுத்து ஆகாமி இன்னொடுவாள். இவ ஆத்தி ஆத்தி குடிச்சுட்டு இருப்பா காஃபி மாதிரி, அத அங்க கேக்குறா சத்தியபாமா போய் கொஞ்ச நாள் சொர்க்கத்துல இருந்துட்டு வராளையா, இந்திரலோகத்துல போய் இருந்துட்டு வராளையா, தசமஸ்கந்த உத்தரார்த்தத்துல பகவான் கொண்டு பாரிஜாத்தை எடுத்துன்னு வரப்போறானே, அந்த சமயத்துல நரகவதம் ஆகி அந்த இடத்துல அந்த குண்டலம் அதித்தி போட்டு இருக்கிற குண்டலத்தை தேவலோகத்துல போய் அதித்திக்கு கொடுத்துட்டும்,
அங்க போய் பகவான் கொஞ்ச நாள் சத்யபாமாவோட இருக்கான். என்ன சத்யபாமா கேட்கறா, அக்கா சச்சி யார் ஓர்படிதானே, உபேந்திரன்னா போன அவதாரத்துல இந்திரனுக்கு தம்பி தானே. அப்படி பார்த்துட்டா இப்ப பகவான் உபேந்திர ரூபத்துல இருக்கான், சொர்க்கத்துல இருந்துட்டு இருக்கான், உபேந்திரனா இருக்கான். இப்ப கிருஷ்ணன் தானே போயிருக்கான் அங்க, கிருஷ்ணன் மச்சினர் தானே, இவன் ஓர்படி தானே. ஓர்படிக்கு ஓர்படி ஒரு ஒரு புஷ்பம் நறுக்கி ஒரு ரூபா கொடுக்கறது இல்லையா, பூ கட்டினா பாரிஜாத்தத்தை எடுத்து எடுத்து பறிச்சு பறிச்சு தொடுத்து 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 வச்சுக்கிறாவோ, கொஞ்சம் குடுங்கல இருக்கா அப்படின்னு சத்யபாமா கேட்ட. மனுஷாலாம் வச்சுக்கப்படாது அப்படின்னு போயிட்டானோ. பார்த்தா சரி சும்மாதான் இருந்தா, அப்புறம் அமிர்தத்தை நின்னா ஆத்தி சொம்புல முடிப்பலாம், கொஞ்சம் அமிர்தம் எப்படி இருக்கு, ஐயா மனுஷாளுக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு பாரிஜா, உனக்கு பாரிஜாத்தத்தை கொண்டு கொடுத்தவனே வந்தான், நரகன்றது உனக்கு காப்பாத்தினவனே இந்த பகவான் தான், மனுஷாளாம் இவாளாம். அவளும் பார்த்தா ஆனாலும் இந்த இந்திராயினிக்கு ரொம்பதான் ஜாஸ்தி அப்படின்னு போய் ஆத்துக்காரர்கிட்ட சொன்னான். ஆத்துக்காரர் யாரு, அவர் பார்த்தார் அவ்வளவுதானே, பாரிஜாத்தத்தை பிடிங்கிட்டு போயிடலாவா அப்படின்னு கிளம்பி பிடுங்கி கொண்டு போய் அவன் கொண்ட. எதுக்கு சொல்ல வரேனா, அந்த அமிர்தத்துக்கு அத்தனை கிராக்கியம், அந்த ஊர்ல 1000 வருஷம் யஜ்ஞம் பண்ணினாலும் கூட ஒரு டிராப் கொடுப்பாளாம் அமிர்தத்தை, இவ்வளவு ஒன்று டிராப் கொடுப்பாளாம். அந்த அமிர்த குடத்தை எடுத்துட்டு வந்து நிக்கிறாள். ஏன்னா பாகவதம் அதை விட துர்ணவம். பரீட்சத்துக்கு நாங்க இதை கொடுத்து விடுறோம், அவன் பழச்சு விடுவான், எங்களுக்கு பாகவதத்தை கொடுங்கன்னு கேட்கிற. பாருங்க அதுலயே அவளுக்கு டிரான்சாக்ஷன் போல வருவோம், அந்த புத்தி தான் இருக்க வாழ்க்கை. இன் எக்ஸ்சேஞ்ச் அப்ப என்ன பாகவதம் அவ்வளவு இழப்பமா, குவ சுதா குவ கதா அப்படின்னு இந்த அமிர்த எங்க, எங்க கதை எங்க அப்படின்னு பரீட்சை. பூஞ்சி தொங்க போட்டுன்னு போயிட்டாளாம் அவள். பாகவத மகாத்மன் சொல்றது, குருநாதர் முக்கியன பிரவகிச்சிருந்தவர் ஹரிகதா அமிர்தம் எங்க, உங்க அல்ப அமிர்தம் எங்கன்னு. உடனே பலி பார்த்தான், பலி இப்படி ஒரு யஜ்ஞம் பண்ணினா அந்த யஜ்ஞ குண்டத்துல இருந்து சமக்ரமான அஸ்திரங்கள் வரக்கூடிய அம்புரா துணின்னு சொல்லுவா, தூணீரம்னு சொல்லுவா, அது கிடைச்சது. அவனுக்கு ரத்தம் கிடைச்சது, சங்கம் கிடைச்சது, கவச்சம் பகவத்கிருப்பையால கிடைக்கிறது. இதெல்லாம் என்ன பண்ணினானா, அந்த கவசத்தை போட்டுனா, அந்த ரத்தத்துல ஏறினா, அந்த தனுசை எடுத்துண்டா, அந்த தூணீரத்தை எடுத்துண்டா, அந்த சங்கத்தை துவானம் பண்ணிட்டு இப்படி கிளம்பினானே பார்க்கணும், இந்திரலோகமே விட விட விடன்னு ஆட ஆரம்பிச்சு விடுத்தான். ஏன் அப்படின்னு விட்டா, பகவத்கிருப்பைக்கு பாத்திரம் ஆயிட்டான் இல்லையா, வளம் வந்து பகவான மறந்துட்டா, இவனுக்கு பலம் கூடிடுச்சு. பகவான் பட்சபாதி இல்லை, ஆசிரியச்சவாளுக்கு அனுகிரகம் பண்றான். இந்திரன் உடனே ஓடி போனான், பிரம்மா கிட்ட போய் சரணாகுதி அப்படின்னா, பிரம்மா சொன்னார் உங்க காலம் இல்ல, திஸ் இஸ் நாட் யுவர் டைம், போங்க. யுத்தமே நடக்கல, யுத்தம் நடந்து இந்திரலோகத்தை கைப்பற்றினான் இல்ல, இந்த சங்கநாதத்தை கேட்டு பயந்து போய் ஒழிஞ்சு விட்டாளாம் தேவாளாம். சிரமமே இல்லாம பலி சக்கரவர்த்தி வந்து இந்திராசனத்துல உட்காந்துட்டாரு. ஆனா பலி கிட்டக்க உத்தமமான குணங்கள் உண்டு. என்ன குணங்கள்னா, சத்யசந்தன், பதான்யன், தர்மாத்மா, அப்படியே அவ தாத்தா மாதிரி. பிரஹ்லாதனோட பேரன் தான் பலி, பிரஹ்லாதனுடைய பிள்ளை விரோசனன், விரோசனனுடைய பிள்ளை பலி. கொழுத்தாத்தா கிட்ட இருந்து ஒரே ஒண்ணு வேண்டாதது ஒண்ணு கொழுத்தாத்தா கிட்ட இருந்து வந்திருக்கு. என்ன அப்படின்னு விட்டா, என்ன மாதிரி சத்யசந்தன் இல்ல, என்ன மாதிரி வதான்யன் இல்ல, என்ன மாதிரி தர்மாத்மா இல்ல, அந்த நான் ஒண்ணுதான் வேண்டாதது இருக்கு. பகவான் அதனாலதான் பலியை நிகிரகம் பண்ணல, அவனை தடுத்தா சொல்றாரு. இப்ப என்னாச்சுன்னா, பலி இந்திரலோகத்தை கைப்பற்றினானே தவிர, இவ தாத்தா மாதிரி அட்டகாசம் எல்லாம் பண்ணல. நர்மதா நதி தீரத்துல பிருகுகச்சங்கிற இடத்துல, அதுதான் பருச்சுனா இருக்கு, அதுதான் பிருகுகச்சம். அங்க வந்து நிறைய யஜ்யங்கள் பண்ணிட்டு, அஸ்வமேதம் பண்ணிட்டு, வரவாளுக்கெல்லாம் நிறைய தட்சிணைகள் கொடுத்துட்டு, இப்படி தர்மத்தை பண்றதுலயே சந்துஷ்டி உள்ளவனாக தர்மத்தை அனுஷ்டிச்சுருக்கான். இந்த சமயத்துல அதித்தி ரொம்ப வருத்தப்படுறான். குழந்தைகள்லாம் அப்படி எங்கேயோ போய் உட்காந்துருக்காளே, குழந்தைகள்லாம் அனாமதேயமா போயிட்டாளே, என்ன பண்றது, அவளுக்கு ஒரு சௌக்கிய காலம் வர வேண்டாமான்னு அதித்தி சிரமப்பட்டு இருக்கிறதே. கஷ்யப்பர் அதித்தி ஆசிரமத்துக்கு வரா, ரொம்ப நாள் கழிச்சு தபஸ்ல இருந்துட்டு வரா. ஆசிரமத்துல அதித்தி சோபை இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டும் கேட்கிறார், என்னமா ஆச்சு, என்ன விஷயம், நீ ஆசிரமமே சோபை இல்லாம இருக்கே, ஆத்துக்கு அதித்திகள் வந்து அவளை நீ சத்காரம் பண்ணாம போயிட்டியா, தேவதா பூஜை பண்ணாம போயிட்டியா, துளசி பூஜை பண்றியா, கோசம்ரட்சணம் பண்றியா, ஆத்துக்கு வர அதித்திகளுக்கு சத்காரம் பண்றியா, இதுல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சு கொடுத்துனா கூட ஆத்துக்கு சோபை போயிடும். எத்ரிஹா தீர்த்தபாதிய பாத தீர்த்த விவர்ஜிதான்னு புத்து சரித்திரம் சொல்றது. சதகாதிகளை பார்த்து புத்து சொல்றான், எந்த கிரகத்துல சாதுக்களுடைய சரணம் படலையோ அது வந்து பாம்பு வாழ புத்துதானே, பேருராஜ கிரகோபமாக. மண்ணுல தான் வீடு கட்டிக்கிறோம், பாம்பு மண்ணில தான் புத்து கட்டிக்கிறது, ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன, ஒண்ணு ஒரே வித்தியாசம், இந்த இடத்துல சாதுக்கள் சரணம் பட்டது, இதுதான் வித்தியாசம். அதனால இந்த இடத்துல கஷ்யபர் கேட்டார், ஆத்துக்கு வந்த அதிதிகளை நீ சத்காரம் பண்ணாம போயிட்டியா, ஏன் சோபம் இல்லாம இருக்குன்னு கேட்டார். அதித்தி சொன்னா, அது காரணம் இல்லை, எல்லாம் சரியா தான் நடக்கிறது, என் ஹிருதயத்துலதான் சாந்தி இல்லை,
ஏன் அப்படின்னு குழந்தைகள்லாம் எங்கேயோ அனாமதேயமா ஒழிஞ்சுட்டு இருக்கா, அவளுக்கு ஒரு சௌக்கிய காலம் வர வேண்டாமா அப்படின்னு அதித்தி சொல்லவே இந்த இடத்துல கஷ்யபர் சொன்னார், விவேக்கியா முதல்ல முதல்ல விவேகத்தை தான் உபதேசம் பண்ற. ஏன்னா அவர் எதை நினைச்சு கவலைப்படுறது, அசுரன் நினைச்சு கவலைப்படுவாளா, தேவன் நினைச்சு கவலைப்படுவாரா, அவர் சர்ப்பங்களை நினைச்சு கவலைப்படுவாரா, கருடன் நினைச்சு கவலைப்படுவாரா? எப்பவும் ஏதாவது ஒரு விரோதம் இருந்துட்டு தான் இருக்க போறது. விவேக்கியா நம்ம இருந்து விடணும், இதெல்லாம் ஈஸ்வர லீலைன்னு பாரு, இதுல மாட்டிக்காதேன்னு முதல்ல வைராக்கியத்தை தான் உபதேசம் பண்ணினார். அவளுடைய ஒரு அஞ்ஞானம், அம்மா இல்லையா அவள், மாத்ரு புத்தி இல்லையா, அவ கேட்டுக்கிறா எனக்கு ஒரு விமோச்சனம் சொல்லுங்க அப்படின்னு உடனே அவளுக்கு பயோவிரதம்ங்கிற ஒரு விரதத்தை உபதேசம் பண்றார். அது வந்து பிரதமையில ஆரம்பிச்சு துவாதசியில சுக்ல பிரதமை அதுல ஆரம்பிச்சு சுக்ல துவாதசியில முடிக்கக்கூடிய 12 நாள் பண்ணக்கூடிய ஒரு விரதம் அது. பகவான் அந்த விரதத்தால சந்தோஷப்பட்டு விரத நியமங்கள்லாம் உபதேசம் பண்ணிட்டு கிளம்பினார். இந்த பயோவிரதத்தை ரொம்ப ஸ்ரத்தையா அனுஷ்டிச்சாவள், பகவான் சந்தோஷப்பட்டு அவள் முன்னாடி பிரசன்னமானான். யக்ஞேஷா யஜ்ஞ புருஷாச்சுதா தீர்த்தபாத தீர்த்தஸ்ரவஹா ஸ்ரவண மங்கள நாமதேயா ஆபண்ணலோக விஜினோபசமோதயாத்ய சம்னகிருதீஷ பகவன்னசி தீனநாதா அப்படின்னு ஆச்சரியமா பகவான ஸ்தோத்திரம் பண்ற. பாகவதத்துலதான் பாகவதத்துல வரக்கூடிய ஸ்தோத்திரங்களை வச்சுட்டு ஒரு அஷ்டோத்திரம் பண்ணலாம். நம்ம குருநாதர் ஒரு சமயம் நம்மளோட மதுர முரளிங்கிற மாசாந்திர பத்திரிகை ஒன்று வந்தது. நம்மளுடைய குருநாதர் நம்மளுடைய மிஷன்ல இருந்து நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஒரு சமயம் பாகவதத்துல இருக்கக்கூடிய இந்த மாதிரி நாமாக்களை தொகுத்து ஒரு அஷ்டோத்திரம், பாகவத ரீதியா ஒரு அஷ்டோத்திரம், யக்ஞேஷா யஜ்ஞ புருஷா அச்சுதா தீர்த்தபாதா தீர் ஸ்ரவணமங்கள நாமதேயா, இதெல்லாம் பாகவதத்திலேயே கிடைக்கிற அருமையான நாமாவளி. ஸ்ரவண மங்கள கேட்கறதாலே மங்களத்தை கொடுக்கக்கூடிய நாமத்தை உடையவனே ஸ்ரவண மங்கள நாமதேயா. இங்க ஆச்சரியமா பிரார்த்தனை பண்ணிட்டா பகவான் சொன்னான், கவலையே படாதே, சுவாம்சேன புத்திரத்வம் உபேத்தியதே சுதானு கோப்தாஸ்மி மாரீச தபஸ்ய திருஷ்டிதா, நானே வந்து ஒரு குழந்தை அவதாரம். ஒரு சில பேரை பார்த்துட்டா அம்மாவா பண்ணினுடலாமான்னு தோன்றது. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனே, இவள் அம்மானு கூப்பிடணும்னு ஆசை வந்து கொடுத்தா அவனுக்கு என்ன பாக்கியம், நீ நாளோ இவாழலாம், இவாளை வரிச்சு பிறக்கிறான் பகவான் அப்பா அம்மான்னு வரிக்கிறான் இவாள். ஒரு சிரவணத்வாதசி புண்ணிய காலத்துல கர்ப்பம் தரிக்கிறா அதிதி, இந்த சிரவணத்வாதசி அன்னைக்கு வாமன பகவான் அவதாரம் பண்றார். ஸ்ரோணாயாம் சிரவணத்வாதசியாம் முகூர்த்தே அபிஜிதி பிரபு சர்வே நட்சத்திரதாராத்யாஹ சக்ருஹு தஜ்ஜன்ம தட்சிணம். இந்த ஆசிரமத்துக்கு தான் விஸ்வாமித்திரர் ராமலட்சுமணால கூட்டுண்டு வரார் அப்படின்னு ராமாயணத்துல சித்தாசிரமம்னு இருக்கு. அதனாலதான் இந்த இடத்துல என்ன பண்றது அப்படின்னு அதித்யா ஆசிரமபதம் குசுமைஹி சமபாகிரன் வாமன பகவான் அவதாரம் பண்றார். அந்த கர்ப்பம் நழுவுறது பார்த்துட்டா அக்ரே பஷ்யாமின்னு ஒரு கைசோர ரூபத்துல தர்சனம் கொடுக்கிறார். கர்ப்பாஷ்டமத்துல பூணல் போடணும்னு சாஸ்திரம் சொல்றது. கர்ப்பத்துல இருந்து பார்த்துட்டா 7வது வயசுல பூணல் போடணும், 7 வயசு குழந்தையாவே வந்திருக்காங்க. ஏன்னா இப்ப பலி கிட்டக்க போய் அவன்கிட்ட இருந்து அதை தானம் வாங்கி தேவாளுக்கு கொடுக்கணும். தன்னுடையதுல நினைச்சுட்டு இருக்கான், அவனுடைய இதுவும் கிடையாது. இதுல எது அவன் திரிபாதசியாமிருக்கம் திவி அப்படிங்கிறது, இது எல்லாம் அவனுடையது. திரிபாத்வி பூத்தியும் பகவானுடையது இல்லையா? இதுல எது உன்னுடையது, உன்னுடையதுங்கிற மாயையை இப்ப போக்கணும், உன் பிரமைய போக்கணும், அதுதான் விஷயம். தானம் வாங்கறதுக்கு இப்ப யாரு உடையது, ஆல்ரெடி அவனுடையது தான் அது, புரியறதா? அந்த பிரமைய போக்கணும். அப்ப தானம் வாங்குற மாதிரினா அந்த தானம் வாங்குறதுக்கு கூட பிராமணனா அவதாரம் பண்ணி உபநயனம் ஆகி வேதாத்தியனம் பண்ணி சமாவர்த்தன சம்ஸ்காரத்தை முடிச்சுட்டு தான் தேகின்னு தானம் வாங்குறதுக்கு ரைட்டு உண்டான். ஏன் சார் தருவோட அந்த கோடியில இருந்து வரத்தையே ஒரு பூனலை மாட்டின்னு வந்துவிடப்படாத அப்படின்னு விட்டா, அப்புறம் நாளைக்கு லோகத்துக்கு ஆல்ரெடி நடக்கிறதுங்கிறது வேற விஷயம், நாளைக்கு உலகத்துக்கு வழி காண்பிச்சாப்ல ஆயிடுமோனும். அது உலகத்துக்கு வழி காண்பிச்சாப்புல ஆயிடும் இல்லையா, வேஷம் இல்லையே புறப்பாலன்னு காமிக்கணும். அத்தியன மணிநாத்தான் சமாவர்த்தனம் முடிச்சுதான் அப்புறம் தானம் வாங்குறதுக்கு தேகி அப்படின்னு கிளம்புறாங்க. அதனால இந்த இடத்துல அப்படி வந்து அந்த 7 வயசு குழந்தையா நிக்கிறார். அந்த ஆசிரமத்துக்கே புஷ்ப வருஷம் பண்ணினா, ஏன்னா ராமாவதாரத்துல இங்கதான் மாரீச சுபாகு வதம் நடக்க போறது, திருப்பி 100 தடவை இந்த ஆசிரமத்துக்கு வரப்போறார், யஜ்ய சம்ரக்ஷணம் நடக்க போறதுங்கிறதுனால அன்னைக்கு அந்த ஆசிரமத்துக்கே புஷ்ப வருஷம் பண்ணிவிட்டாளாம். இங்க பகவான் சொல்றான், எனக்கு உபநயன சம்ஸ்காரம் பண்ணி வைங்கோ. அந்த குழந்தை ஆவிர்வமாய் உடனே கேட்கறது. உபநயனத்துக்கு என்னவா பண்றது, பத்திரிக்கை அடிக்கணும், கேட்டரிங் சொல்லணும், வாத்தியம் சொல்லணும், அப்புறம் வந்து இவாளை கூப்பிடணும், அவளை கூப்பிடணும், ட்ரெஸ் எடுக்கணும், எல்லாத்தையும் பண்ணிவிட்டு சந்தியாவதனம் பண்ணலன்னா வேஸ்ட்.
ஏராத்திலேயே சொன்னார், இன்னைக்கு காலம் வர உபடையினோ ராத்திரியே சிங்கப்பூர் போறோம், அப்ப என்ன பிளைட்ல சந்தியாவது பண்ணுவானு கேட்டேன் நான். இல்ல அது அப்படின்னா சரி, அன்னைக்கு சாயங்காலத்து சிங்கப்பூர் ஊரு போல ட்ரிப்பா தெரியல. சரி அது வேற விஷயம். இங்க குழந்தை கேட்கறது, ஆனா பூனல்ல வாமனாவதாரம் தான் பிரச்சனை பண்ணுவா பூனும் போது. இங்க ஒரு சின்ன வேதி தானே வேணும், வேற என்ன வேணும்? வைதிக கிரியா முக்கியம், பிரம்மோபதேசம் ரொம்ப முக்கியம். வாத்தியார் வந்து உட்கார்ந்து விட்டார், யாரு அப்பாவே இருக்காரு, கஷ்யபரே இருக்கார். ஒரு குழந்தைக்கு பூனல் நடக்கிறது, நிறைய கிஃப்ட் எல்லாம் அவவா பண்றாளாம். பிரகஸ்பதி பிரம்மசூத்திரம் மேகலாம் கஷ்யபோததாது ததோ கிருஷ்ணாச்சினம் பூமி தண்டம் சோமோ வனஸ்பதி கௌபீனா சாதனம் மாதா தியௌஷத்ரம் ஜெகதபதே. ஆகாச தேவதை கொடை கொடுத்துட்டு போறது, அம்மாவே கௌபீனம் கொடுக்கறா, கோமனம் கட்டிக்கணும் இந்த குழந்தை. இன்னைக்கு 24 வயசுல பூனல் போட்டா பண்ணிக்க முடியாது, 7 வயசுலதான் அழகா இருக்கும். பிரகஸ்பதி பிரம்மசூத்திரம், பிரம்மசூத்திரத்தை பிரகஸ்பதி கொடுக்கறார் இல்லையா, மேகலை வந்து கஷ்யபர் கொடுக்கறார் மௌச்சி மேகலைன்னு ஒரு கட்டி. இந்த சின்ன வயசுல 5 வயசுக்கெல்லாம் கூட பூனல் போட்டுடலாம். சாஸ்திரம் சொல்றது அந்த குழந்தைக்கு ஹிருதயத்துல காமம் வரத்துக்குள்ள காயத்ரிய உபதேசம் பண்ணும். ஸ்திரீ புருஷ பேதம் நன்னா தெரிஞ்சு அதுக்குள்ள பண்ணிடு, அதுக்குள்ள அந்த குழந்தை நிறைய ஜபம் பண்ணி கொடுத்தோம்னா அந்த குழந்தை தப்பிச்சுடும். கல்யாணத்துக்கு முந்தின நாள் பூனல் எதுக்கு, இதெல்லாம் நாடகம் எல்லாம் எதுக்கு, இந்த நாடகமே வேண்டாம். அதனால பிரகஸ்பதி பிரம்மசூத்திரம் பிரகஸ்பதி கொண்டு பூனல் கொடுக்கிறார். மேகலைய மேகலை மௌஞ்சி மேகலை தர்பையாலே ஒரு பெல்ட் பண்ணி இந்த குழந்தை போட்டுக்கணும், அது வந்து கஷ்யபர் கொடுக்கிறார். கிருஷ்ணாஜினங்கிற மான் தோல் இத்தூண்டு பூனலை கட்டிப்பா போத்திக்கணும் இருக்கு அந்த மான் தோல. அந்த கிருஷ்ணாஜினத்தை கொண்டு பூமி கொடுக்கறா. பலாச தண்டம்னு அந்த குழந்தை கையில வச்சுக்கணும், ஏன் தெரியுமா? பொரசுன்னு பொரச இலைன்னு சொல்லுவாரு. இந்த தண்டத்துக்கு வேத சப்தங்களை கிரகிக்கிற சக்தி உண்டு. இந்த குழந்தை இந்த தண்டத்தை வச்சுட்டு வேதாத்தியனம் பண்ணித்தானால் இந்த குழந்தைக்கு இதை ஞாபகப்படுத்தும், மறந்துடுத்துனா கூட. அப்படி ஒரு வேத சப்தங்களை கிரகிக்கிற சக்தி உண்டு. ரிஷிகள் கண்டுபிடிச்சுதான் பலாச தண்டத்தை கையில வச்சுட்டுதான் வேதாத்தியனம் பண்ணணும். கௌபீனத்தை கொடுத்தா, பிரம்மா கமண்டலம் கொடுத்தார், சரஸ்வதி ஜபமாலையை கொண்டு கொடுத்தா, ஆகாச தேவதை வந்து கொடையை கொடுக்கறது, முதல் பிக்ஷா அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராண விலபேன், அவ வந்து ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் பிக்ஷாந்தேயின், அவதான் முதல் பிக்ஷா போடுறா சாட்சாத் உமா. ஆச்சு முடிஞ்சுடுத்து வேதாரம்பம்னு இஷயத்வோர் ஜெயத்வான் ஆரம்பிக்கணும். நித்தபடியே ஆவணி ஆட்டத்துல வேதாரம்பம்னு ஒண்ணு பண்ணிக்கணும். எவ்வளவு பெரியவாளா இருந்தாலும் நடக்கிறது இல்லையோ, வேதாரம்பம் முக்கியம். ஏன்னா அன்னைக்கு காமோகாரிஷி ஜபமே எதுக்கு பண்றது ஆவணி ஆட்டத்தை அன்னைக்கு? இத்தனை நாள் வேதத்தை ஆவர்த்தி சொல்லாததுடைய பாபத்தை போக்கிக்கிறது. காமோகாரிஷின் மன்னியோகாரிஷின் நமோ நமஹா அப்படி இல்லையா சொல்றோம் இல்லையா? அதுதான் அந்த குழந்தைக்கு, அந்த குழந்தை யாரு, இந்த காயத்ரி மந்திரத்தோட அர்த்தம் எதுவோ அதுதான் வந்து பிறந்திருக்கு, அதுதான் ஆவிர்வம் ஆயிருக்கு. எல்லாம் லோக மரியாதையை அனுசரிச்சு, ஏன்னா எந்த எந்த ஆச்சரித்து தானே இந்த தர்மத்தை ஆச்சரணம் பண்ணலன்னுட்டா நாளைக்கு வரவா எப்படி அதை விட்டுடுவா இல்லையா? அதனால ஆச்சரணம் பண்ணி காண்பிக்கிறான். பிறந்துதான் உபநயன சம்ஸ்காரம் ஆயித்தான், அதுக்கப்புறம் வேதாரம் வேதாத்தியனை முடிச்சுட்டு தான் தானம் வாங்க போறோம் அப்படின்னு அந்த குழந்தை காண்பிக்கிறது. அழகா அந்த குழந்தை கிளம்புறது, சின்ன குழந்தை. அந்த குழந்தை இப்ப பலி அனுகிரகம் பண்றதுக்கு, நிகிரகம் பண்றதுக்கு, அனுகிரகம் பண்றதுக்கு. அதனாலதான் ஆண்டாள் இந்த ஒரு அவதாரத்தை 3 தடவை பாடுறா, ஓங்கி ஊழ கிளந்த அன்றி உலகம் அளந்தாய் அம்பரம் ஊடரத்து உலகளந்தோங்க. 3 தடவை இந்த அவதாரத்தை ஸ்மரிச்சுக்கிறான். இதுல நிகிரகம் இல்லையா, அனுகிரகமேங்கிறதுனால பகவான் அப்படி வந்தார். எப்படி வராருன்னு சொல்றது, சத்திரம் சதண்டம் சஜனம் கமண்டலும் விபேஷ விபேஷ விபிரதயமேதவாட்டம். அந்த குழந்தையுடைய தீர்த்த பாத்திரத்துல சலக்கு சலக்குன்னு சப்தம் கேட்கறது, கையில ஒரு சத்திரம் வச்சுன்னு அந்த கொடை அப்படி உருட்டின்னு பட்டுனா மாவுடு மாதிரி இருக்குது, பாக்குறதுக்கே மாவுடு மாதிரிதான் இருக்கு. வட்டுவை ஆசீர்வதத்து எங்களையும் கௌரவிக்க வேணுமாய் கேட்டுக்கொண்டிருந்தானே பத்திரிக்கை எழுவா. வட்டுனா மாவுடு மாதிரி இருக்கிற வயசுல போடணும், அதுவே பாக்குறதுக்கு மாவுடு மாதிரி இருக்கு. ஆனா மாவுடுன்னா ஊரித்துனா எல்லா ஜலத்தையும் தனக்குள்ள வச்சுன்னு இருக்கும், அது ஊரின மாவுடு தானே நன்னா இருக்கும் இல்லையா? அது மாதிரி இது என்ன பண்ணிட்டு இருக்கா, பிரபஞ்சத்தை தனக்குள்ள நன்னா உறிஞ்சு வச்சுன்னு இருக்கு. அதனால நடக்கிறதே எப்படி இருக்கு அப்படின்னுட்டா, அது நடக்கிறதே பாரணகாம் சன்னமயன் பதே பதே, பதத்துக்கு பதம், அது கால் வச்சு நடக்கிறத இத்தூண்டு வாண்டு தானே. அது நடக்கிறதே எப்படி இருக்குன்னா, பூமி ஆடுறதும் பாரேன. என்ன சார் அது எப்படி இத்தூண்டு குழந்தை நடந்தா பூமி ஆடுமான்னுட்டா, இப்ப வளர்ந்தா தெரியும் அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு.
பூபாதோ எஸ்யனாபேர் வேதாசுரனில சந்திர சூரியோச்சனேத்திரேன். எப்படின்னா திரட்டி பால நல்லா 100 லிட்டர் பாலை கூட அந்த நாள்ல எல்லாம் பாட்டிகள்லாம் அதோட ஆத்தோட மித்தத்துல ஒரு கூட்டியை வச்சுட்டு இது காட்சி திரட்டி பால் பண்ணி கொடுத்துடுனா உட்காந்து அவ பாட்டுக்கு எதையானு பேசிந்து மொள்ள கிளறி இத்தோடு டப்பிக்குள்ள 100 லிட்டர் பாலையும் அடைச்சு கொடுத்துடுவா திரட்டி பால. 100 லிட்டரோட சாரம் அதுக்குள்ள இருக்கு. அத போல பிரபஞ்ச சாரம் இதுக்குள்ள இருக்கு. அதனால இது வளர்ந்ததுனா தான் இப்ப இதோடைய எசன்ஸ் என்னங்கிறது தெரியும். அத்தனையுடையவும் பிரதீகம் குருவாயிருப்பன் இவ்வளவு உண்டு இருக்கான்னு நினைச்சுக்காத, அது விஸ்வரூபம் எடுத்ததுன்னா தெரியும். அப்புறம் என்ன சார் இப்ப விஸ்வரூபம்ங்கிறது என்ன, ஒரு 3D மல்டி மீடியா எஃபெக்ட் அது, அது என்ன திடீர்னு காண்பிக்கிறது என்ன, அப்படிலாம் இல்லை, அது எப்பவுமே அப்படிதான் இருக்கு. நமக்காக பர்சீவபிளா இந்த ஃபார்மை காமிக்கிறது எப்பவுமே அப்படிதான் இருக்கு. அர்ஜுனனை பார்த்து சொல்றான் பகவான் திவ்யம் ததாமிதே சக்ஷுங்கிறான். அர்ஜுனா உனக்கு நிஜமாவே நான் யாருங்கிறத காமிக்கிறேன், உன்னோட பழகிறதுக்காக உனக்கு காம்ப்ரிஹெண்டபிளா ஒரு ஃபார்ம்ல இருக்கேன். ஏன்னா உன்னோட பழகணும்னா சௌலபியத்தை காண்பிக்கிறதுக்கு உனக்கு கட்டிக்கணும், உன அர்ஜுனான்னு கூப்பிடணும், விஜயா சகேன்னு கூப்பிடணும்னா உனக்காக இவ்வளவு அழகான ஒரு ஃபார்ம்ல, இதுவும் அவனுடைய ஃபார்ம் தான். ஆனா உனக்கு திவ்யமான சக்ஷுஷை கொடுக்கறேன்னா நான் திவ்யமான ரூபத்தை எடுத்துக்கிறேன்னு சொல்லல, உனக்கு வேணா ஒரு அந்த விசேஷ சக்தியை கொடுக்கறேன் என்னப்பா பிஹோல்ட். அப்ப எப்படி தெரியறதுனோ அகண்டமா தெரியறதுன்னா அப்ப அதுக்குன்னு ஏதாவது மேக்கப் பண்ணிட்டானே, இதெல்லாம் ஒட்ட வச்சிருந்தானே, அப்படி இல்லை எப்பவுமே அப்படிதான் இருக்கான். உனக்காக தன்னை சௌலபியமா அப்படி ஒரு ரூபத்துல காண்பிக்க தத்துவதாக அப்படிதான் இருக்கான். அது தத்துவமா அனுசந்தானம் பண்ண வேண்டிய விஷயமே தவிர ஆனு பார்த்தா அவ்வளவுதான் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அப்படி இல்லை எல்லாமாவும் அதுதான் இருக்குங்கிற தத்துவம். அது ஒரு மல்டிமீடியா உடனே புகை பறக்கணும் ஒரு சத்தம் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. அது நமக்கு எப்பவுமே இதான் பாக்குறது பார்க்கப்படுறது அப்படின்னே பார்த்து பார்த்து பழக்கம். பிரளயத்தையே பார்க்கிறோம், பிரளயத்தையே பார்த்தாலும் நமக்கே பயம் வருது தெரியுமா, பிரளயத்தால் இல்ல நம்ம மூழ்கி போடுவோமான்னு தான் பயம் வருது. இல்லைன்னா பாருங்க நான்கிறது ஒன்று எடுத்துட்டு பாருங்க, யூ எஃபெக்ட் நான்கிறது ஒன்று எடுத்துட்டு நான் இந்த சரீரம் இல்லை அப்படின்னுட்டு நம்ம இதை சாட்சியா பார்த்துட்டு இருந்தோம்னா எப்படி இருக்கும். அந்த வாட்டரோட நம்மளை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிப்போம், இந்த ஏரோட நம்மளை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிப்போம், அதுதான் சர்வபூத ஹிருதயம். பயம் ஏன் வருதுன்னா ஒரே பயம் தான், நான் மூழ்கி போயிடுவேணும் அதுதான் பயம். நானை எடுத்துட்டா அதை விட ஒரு ஆனந்தம் கிடையவே கிடையாது. அதனால இப்ப இது ஒரு 3D மல்டிமீடியா எஃபெக்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல தானை வச்சுட்டு பார்த்தோம்னா தான் ரொம்ப சின்னதா இருக்கு இல்லையா, இது எவ்வளவு பெருசா இருக்கே நம்மளுக்கு மூழ்கிடுமோ அதுதான் பயம். அப்படிலாம் இல்லாதபடி தானை எடுத்துட்டு பாருங்க அந்த வஸ்து சத்தியம் அது ட்ரூத்னு தெரியும். Which is our own self. As in a driving down to this truth. That's the most important thing. And the truth is going to go. Everything should take you to that truth. It's so much. It's so much. It's not like this. You can eat it, you can eat it, you can eat it, you can eat it, you can eat it. You can eat it, you can eat it, you can eat it. You can eat it, you can eat it, you can eat it. You can eat it, you can eat it. You can eat it. இவ்வளவு கதையும் எதுக்கு, நான் கதை இந்த கதை வரலையே சார், அந்த கதை வரலையே, நான் எல்லா கதையும் வரும், நம்ம கதை போகணும் அதுதான் முக்கியம். இப்ப இந்த இடத்துல இந்த குழந்தை அப்படி வந்து ஹயமேத வாட்டம் அந்த அந்த அஸ்வமேதம் பண்ற யஜ்யத்துக்குள்ள அந்த யஜ்யசாலைக்குள்ள இந்த குழந்தை பிரவேசிக்கிறது, இத்தொண்டு குழந்தை தானே, இங்க ஒரு குழந்தை வந்தா நம்மளாம் எழுந்து நமஸ்காரமா பண்ணுவோம். அந்த குழந்தை வந்த உடனே எல்லாரும் எழுந்து கையை கூச்சுடும். அந்த குழந்தையுடைய பிரம்மவர்ச்சஸ் தேஜஸ்ங்கிறது ஒண்ணு தனியா இருக்கும் இல்லையா, 1000 பேருக்கு மத்தியிலையும் ஒரு மகாத்மா வந்துட்டாருன்னா தனியா தெரியவர். காஞ்சி பெரிய பெரியவா சொல்லுவா, நான் பாரு மொட்டையா இருக்கேன், இது உண்டு இருக்கேன், முண்டனம் தான் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, என்ன என்ன பார்க்க வராங்கிற. ஆனா அவரை தான் மொக்கிறது கூட்டம். ஏன்னா அந்த அழகு ஏதோ தனி, அது ஒரு அணி அலாதி, எங்கேயோ இருந்தாலும் அவ தனியா தெரியறா, ஏன் தெரியற இல்லையா, அந்த சாந்தி எல்லாம் நடிச்சுட முடியுமா. ராமகிருஷ்ணர் பிளஸ்லயே தான் இருப்பார், எப்பவுமே இப்படியே தான் இருப்பார், அந்த பிளஸ் நடிச்சுட முடியுமா, அது ஒரு அழகு, அதுதான் அழகு, பாக்கி எல்லாம் ஏதோ மாம்ச விகாரம். அவ்வளவுதான். இப்படி வந்தார் அந்த குழந்தைய பார்த்தது எல்லாரும் ஒருத்தர் கேட்கிறார், யாரு யாரு சுவாமி நீங்க பார்த்திருக்கல, நமஸ்காரம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இந்த கேள்வி தெரிஞ்சு நமஸ்காரம் பண்ணப்படாதுன்னா, நமஸ்காரம் பண்றதுக்கு நீ தெரிஞ்சுக்கவே வேண்டாம், அந்த தேஜஸை பார்த்தா விழ வேண்டியதுதான். அப்புறம் விசாரம், சனத்குமாரரோ இல்லையே சுவாமி நான் பார்த்திருக்கேன், அவர் இப்படி இருக்க மாட்டாரு, விபண்டகரோட பிள்ளையா, அவர் பெரியவர் ரிஷசிருங்கர்னா, மிருகண்டு பிள்ளையா, பிருகுவோட பிள்ளையா, வசிஷ்டரோட பிள்ளையா, எந்த கோத்திரம், மௌத்கல்யமா, சடபர்ஷடமா, யாரு என்ன குழந்தை, இப்படிதான் ரிஷிகள் பேசிப்பா.
சிஷ்யாவை கூப்பிடுறது ஏ பாரத்வாஜா அப்படின்னா பாரத்வாஜ கோத்திரத்துல வந்தவனே இருக்கும். அந்த ரிஷி பேரை சொல்லி கூப்பிடுவாளாம். இது பாரத்வாஜமா ஷடமர்ஷனமா அது இது யாரு சார் ஹரிதமா யாரு அப்படின்னு கேட்டுக்கிறான். ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறார். எந்த ரிஷி புள்ள யாருன்னு தெரியலையே. பராசரரா யாரு என்ன யாரு புரியல. அப்ப நிர்ணயம் பண்ண முடியாத வஸ்து. காலதேசாவதி தியான முக்தம் நித்திய முக்தம் வந்து நின்று இருக்கு. பார்த்தோம் பலி இத்தனை பேருக்கும் தெரியாத ஒண்ணு வந்திருக்கு. ஆனா எல்லாரும் எல்லாரும் மறந்து நமஸ்காரம் பண்ணிருக்கா அப்படின்னு விட்டா அது எப்பேற்பட்ட வஸ்துவா இருக்கணும். நேரம் ஓடினா இப்படி ஒரு மகத்து இந்த யஜ்யசாலையில வந்து பாதத்தை பதிச்சுதே. உடனே போய் சொல்றான் அத்யன பிதரஸ்திருப்தம் அத்யன பாபித குலம் அத்ய சிருஷ்ட கிரதுரயம் எத் பவான் ஆகதோ கிருஹானி. நீங்க வந்ததுனால இந்த பிதர்கள்லாம் சந்தோஷம் அடைஞ்சுட்டா. யஜ்யத்துல எந்தெந்த தேவதைகளை உத்தேசிச்ச ஆகுதிகள் கொடுக்கப்பட்டதோ அந்த ஆகுதிகள்லாம் நல்ல சுபமான ஆகுதிகளாக சோபனமான ஆகுதிகளாக ஆச்சு. அந்த தேவதைகள்லாம் சுப்பிரசன்னமா ஆயிட்டான்னு தெரியறது இல்லைன்னா உம்ம போல மகத்து இங்க வருவாளா. சுவாமின்னு உமக்கு என்ன வேணும் கேளுங்க. உமக்கு நீ பிரம்மச்சாரி தானே இப்ப தானே வேதாத்தியன பூர்த்தி ஆயிருக்கு. எங்க அக்ரஹாரத்துல நிறைய பொண்கள் இருக்கா நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம்னு கேட்டா ஒண்ணு போறலன்னா நான் நாலு வேணாலும் பண்ணி வைக்கிறேன். விப்ர கன்னிக்கைகள் கல்யாணம் பண்ணி தரட்டா. ஏதோ கொடுக்கணும் போல இருக்கு அவனுக்கு. அவனுக்கு இப்ப என்ன நீ வேணும் அதுதான். இப்ப பகவானுக்கு நீ கொடுக்கறது வேண்டாம், கொடுக்கறவன் ஒருத்தன் இருக்கான் இல்லையா அவன் வேணும். இத்தத்தின் துணையும் சொல்லிட்டு வந்தான். உடனே பிரகலாதனம் இது பலிய பார்த்து இங்க சொல்றான் பகவான் நீ பிரகலாதனுடைய பேரன் இல்லையா எனக்கு தெரியும். அதனாலதான் இப்படி பேசுற நீ அழகா பேசுற குலோச்சிதம். நீ வந்த குலத்துக்கு நீ இப்படி பேசினாதான் உச்சிதம். இன்னொன்னு நான் கூட எல்லாத்தையும் வந்து தேகின்னு என்னோட மாட்டோம். ஏன்னா நீ கொடுக்கறதுக்கு லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு கூட தயாரா இருக்கலாம். தானம் வாங்கிக்கிறதுக்கு ஒரு பெரியவா வந்து கையை நீட்டணும். எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு போயிடுறாரு வாத்தியார் அப்படின்னா சொல்லவே சொல்லாது. அவ வாங்கிக்கிறதுனாலதான் சபலமா இருந்ததுதான். சஷ்டித்த உறுதி பண்ணிக்கணும்னாலும் சரி ஏதோ சதாபிஷம் பண்ணிக்கணும்னாலும் சரி தானங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னா தானங்களை வாங்கிக்கிறதுக்கு ஒருத்தர் வராளேப்பா. இல்லைன்னா தானம் சபலமாகாது. கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா பாத்திரமா வேதாத்தியனம் பண்ணவாளுக்கு பாகவதாளுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா. ஆனா அவா எப்படி இருக்கணும்னா இவாளுக்கு கொடுக்கணுமேனு ஆசை இருக்கணும். அவா எதிர்ச்சையா கிடைக்கிறதுலயே சந்தோஷ்டாளா இருக்கிறது அவளுக்கு அழகு. எதிர்ச்சாலாக சந்தோஷ்டாள் அவளுக்கு தான் தேஜஸ் வளரும். கிடைக்கிறதெல்லாம் பிடிக்க பிடிக்க வாங்கிட்டா தேஜஸ் போயிடுங்கிறார் இந்த இடத்துல. இப்படி இது ஸ்வரூபம் அது அவளோட ஸ்வரூபம். இங்க சொல்றான் பிராகலாதி இப்பேற்பட்ட நீ பிரகலாதனோட பேரன் இல்லையா நீ அப்படிதான் நீ பேசுவே. எனக்கு தெரியும் நீ எதை வேணாலும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கலாம் ஆனா எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு வேணுங்கிறது இந்த பதத்தை காண்பிச்சு சொல்றான் பதானி த்ரீனி தைத்தியேந்திர அந்த குஞ்சு பாதம். அதனாலே சங்கு சக்கரம் எவ வச்சுற அங்குஷங்க ரேகைகள்லாம் இருக்கான் மகாபுருஷ சின்னங்கள் இதெல்லாம் அதை காண்பிச்சு சொல்றான். இதால முன்னாடி கொடு. உடனே பதில் சொல்றான் நீ கேட்டு பேசுறதுலாம் நன்னா பேசுற கேட்டுக்க தெரிய மாட்டேங்கிறத எங்கிட்ட வாங்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தர்கிட்ட போய் நீ தேயின்னு கை நீட்ட கூடாது. அப்படி கொடுத்துடுவேனா லோகானாம் ஏக ஈஸ்வரம். மூணு லோகத்துக்கு நான் ஒரே ஈஸ்வரம் தெரியுமா உனக்கு. என்ன நீ பேசுறதெல்லாம் நல்லா வாச்சாலம் நன்னா வாயாடுற ஆனா உனக்கு கேட்டுக்க தெரிய மாட்டேங்கிறது. எப்படி கேட்டு வாங்கிட்டு போய் போயிருக்கா பாரு அவள்லாம். பகவான் சொல்றான் எதிர்ச்சாலாப துட்டஸ்ய தேஜோ விப்ரஸ்ய வர்த்ததே தத் பிரசாமியதி அசந்தோஷாத் அம்ப சேவா சுசுக்ஷணிகி. நீ எனக்கு மூணு பிடி மண்ணு இந்த மூணடி மண்ணை கொடுக்கறதுல எனக்கு சந்தோஷம் வரலன்னா நீ மூணு லோகத்தை கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் வராது. ஏன்னா சந்தோஷத்துக்கு காரணம் நான் நீ கொடுக்குற வஸ்து இல்லை. சந்தோஷத்துக்கு காரணம் என் ஹிருதயம். நான் நீ கொடுக்கற மூணடி மண்ணிலே சந்துஷ்டனா இருக்கேன். ஏன்னா நிஜலாப பூர்ணன் இல்லையா. நிஜமான மகாலட்சுமி கடாட்சம் எங்க இருக்கு. நித்திய திருப்தி இருக்கிற இடத்துல இருக்கு. வஸ்து இருக்கிற இடத்துல வஸ்து நிறைய இருக்கலாம். வஸ்து குவிச்சு வச்சுக்கலாம். நீ நோட்டு நோட்டா அடிச்சு உனக்கு மத்தியில நிறைய குவிச்சு வச்சிருந்தா தூக்கம் வருமா. நான் தூக்கம் வரா வருமா உனக்கு. முதல்ல தூக்கம் வருமா. நிறைய பைசா தலை தலைக்கடியில வச்சுன்னு படுத்துன்னு இருக்கேன். தூக்கமே வராது. எடுத்து எடுத்து பார்ப்பான் மோந்து மோந்து பார்ப்பான். அதுவும் எல்லாம் புதுசு புது நோட்டா இருக்கு எல்லாம் அப்படின்னு விட்டா அது அதுல வேற ஒரு அஞ்ஞானம் அதை போய் செலவழிக்க கூடாது அப்படியே வச்சுக்கணும். எப்படி இருக்கு பாரு செலவு நோட்டா இருக்கு பாரு அப்படின்னு தனக்கு தெரிவி பார்த்துப்பான். யாராவது எடுத்துட்டு போயிடுவாடோன்னு ஒரு பயம் வேற வரும் இல்லையா. யாரும் எடுத்துட்டு போயிடக்கூடாது. இப்படி யோசனை வந்துட்டு இருந்தா எங்க இருந்து தூக்கம் வரப்போ. இதுவா லக்ஷ்மி கடாட்சம். எது லக்ஷ்மி கடாட்சம்னா எது இருக்கோ எது இல்லையோ நித்திய திருப்தி இருக்கணும். இருக்கு இல்லைங்கிறத பற்றி இல்ல திருப்தி. திருப்திக்கு அவாவா ஸ்வரூபம் காரணமா இருக்க.
அதனால இங்க சொல்றான் பகவான் வித்தம் யாவத் பிரயோஜனம், எனக்கு எவ்வளவு பிரயோஜனமோ அவ்வளவுதான் எனக்கு வேணும், நீ கொடுக்குறேங்கிறதுனால எல்லாத்தையும் வாங்கி கட்டிட்டு நான் கடைசியில நானும் அலுவலப்படணும் இல்லையா, எதை வாங்கிட்டாலும் ரெண்டு வஸ்துக்கு மேல மூணாவது வஸ்துன்னு ஒண்ணு இருந்துருத்தாலே அப்புறம் அதை மெயின்டைன் பண்ணணும், அதை காப்பாற்றணும், அது இது வேணுங்கிறதுக்கு மேல செத்துக்கவே செத்துக்கப்படாது. அதனால சொல்றான் எனக்கு மூணு அடி இருந்ததுன்னா ஜபம் பண்றதுக்கு அது போதும், நான் காலை நீட்டி படுத்துக்கிறதுக்கு அது போறோம், நான் உட்காந்து என்னுடைய வேத பாராயணம் பண்றதுக்கு அது எனக்கு போறோம், அந்த மூணு அடி கொடுக்கறதுனால இல்லைன்னா நான் கிளம்பிட்டே இருக்கேன் அப்படின்னா பார்த்தா இந்த மாதிரி ஒரு திருப்தி உள்ள பாத்திரத்தை பார்த்ததே கிடையாது. இந்த தானம் பண்ணணும் விந்தாவளிய உடனே குட்டா தீர்த்த பாத்திரத்துன்னு ஓடி வரா, அதுக்குள்ள ஆத்துவாத்தியார்னு ஒருத்தர் உண்டே அவர் இழுக்கிறார் கை வச்சு சுக்கராச்சாரியர். அவர் சொல்றாரு என்னடா நீ பாட்டுக்கு என்ன கேட்காம நீ பாட்டுக்கு காரியம் பண்ணிட்டு இருக்க, தானம் பண்றதுலாம் என்ன ஒரு வார்த்தை கேட்க வேண்டாம்டா நீ, என்ன சுவாமி என்ன சொல்றேன் எப்பேற்பட்ட பாத்திரம் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பிரம்மச்சாரி பிரம்மச்சாரியாவது பிரம்மச்சாரின்னு யாரும் சொன்னவங்க கிட்டங்க முதல்ல காமிச்சா அந்த மான் தோளுக்கு அந்தண்ட பாரு பக்ஷஸ்தலம் அங்க பாரு ஒரு இப்படி சுவர்ணமயமா ஒன்று டால் அடிக்கிறது பத்தியா, அதான் மகாலட்சுமி கல்யாணம் எல்லாம் ஆயிடுத்து, கல்யாணம் மட்டும்தான் வந்திருக்கான், இந்த மாதிரி நிறைய கல்யாணம் ஆயிருக்கு. ஆனா என்னமோ அர்ச்சனை மட்டும் அனாதி பிரம்மச்சாரி என்னமான ஒரு அர்ச்சனை, அனாதியா பிரம்மச்சாரியா தான் இருக்காரு அவர். ஏன் அப்படின்னுட்டா பிரம்மச்சரியம்ங்கிறது கல்யாணம் பண்ணிண்டியா பண்ணிக்கிறதையாங்கிறத பொறுத்து கிடையாது, இந்திரிய வியாபாரம் இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்துதான் பிரம்மச்சரியம். இந்திரியத்துக்கு அப்பாற்பட்ட வஸ்துக்கு பிரம்மச்சரியம் இருக்கா இல்லையாங்கிற பேச்சே கிடையாது, அதனால அனாதி பிரம்மச்சாரியே தான். இந்திரிய வியாபாரம் பிரம்மச்சரியம்ங்கிறது இந்திரியத்தோடைய சென்ஸ் கண்ட்ரோலை வச்சுட்டு தான் பிரம்மச்சரியம் புரியுறதா, கல்யாணம் பண்ணிக்கல கல்யாணம் பண்ணினுட்டான் என்ன விஷயம், அது ஒரு ஈவெண்ட் இன்னைக்கு இன்னித்த பொறுத்த வரைக்கும் அது புரியறதா, அது ஒரு ஈவெண்ட் அவ்வளவுதான், எல்லாரையும் கூப்பிட்டு பொட்டுமோளம் கொட்டி எல்லாரையும் கூப்பிட்டு சாதத்தை போட்டு ஒரு கூத்து அடிச்சு இன்னில இருந்து வி டிக்ளேர் மை செல்ஃப் அண்ட் திஸ் லேடி அஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவ்வளவுதான். அதுக்கு ஏதோ அக்னி எரிஞ்சது கண்ணை புஷ்கிண்டா எடுத்து வந்தவாதியாருக்கு ஏதோ ஒரு நாள் கொடுத்தா ஆயிடுச்சு முடிஞ்சு போயிடுச்சு, ஒரு நாள் கூத்து கட்டி அடிச்சா ஆயிடுச்சு அதுக்குதான் கல்யாணம்னு பேரு புரியறதா. அப்புறம் அடுத்த நாள்ல இருந்து தெரியும் சரி, அப்புறம் தெரியும் சரி, அப்புறமே பார்க்கணும் அங்க இதுக்கு கல்யாணம்னு பேரு இல்ல சார், கல்யாணம் இருக்கட்டும் பா, கார்ஹஸ்தியம்ங்கிற எக்ஸாக்ட் டெபினிஷன் என்ன இன்னைக்கு நடக்கிறது என்ன, பிரம்மச்சரியத்துக்கு எக்ஸாக்ட் டெபினிஷன் என்ன இன்னைக்கு நடக்கிறது, பிரம்மச்சாரினா யாரு, வேதாத்தியானம் மட்டும் பண்ணிட்டு இருக்கணும், அவன் இந்திரியத்தை அவன் கண்ட்ரோல்ல வச்சிருந்துருக்கணும், வேற எம் ஸ்திரீ கந்தம் கூட விடாது அவனுக்கு, அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு பிரம்ம. இன்னைக்கு பாருங்க வர்ணாசிரமம் அதெல்லாம் ஐ டென்ட் வாண்ட் டு டீடைல் ஆன் இட் பிகாஸ் நமக்கு பகவத் அனுபவம் வேணும் கடைசியில், தர்மம்னு பேசணும்னு உட்காண்டா மகாபாரதத்தை வச்சுட்டு தர்மம் சொல்லணும், பாகவதத்தை வச்சுட்டு தர்மம் சொல்ல வேண்டாம், பகவானை பத்தி பேசிட்டு இருந்தா ஏன்னா ஆறுதல் அங்கதான் இருக்கு, கடைசியில் அதெல்லாம் பண்ண முடியலங்கிற கேதத்தோட இங்கெல்லாம் எழுந்துட்டு போக வேண்டாம், ஐயோ பகவான் இருக்காங்கிற ஆஸ்வாசத்தோட எழுந்து போனா போதும் இங்கிருந்து, இல்லைன்னா நான் தர்மம் சொல்லணும்னா மகாபாரதத்தை வச்சுட்டு தர்மம் சொல்ல முடியும், ஒன்னொன்னா சொல்லிட்டு வர முடியும், எதுக்குன்னா ஐயோ இப்படி இல்லையன்னா அழகத்துக்கு எதுக்கு அதை கேட்கணும், இப்படி இருக்க முடியலையான்னு அழகத்துக்கு ஏன் கேட்கணும், அதை பிரம்மச்சாரின்னா பூனல் கொண்டா மட்டுமா அத்தியனம் பண்ணணும், அவன் வந்து பிக்ஷா பிக்ஷா நியமத்துலதான் அவனும் இருக்கணும், பிரம்மச்சாரி பிக்ஷா வாங்கிதான் சாப்பிடணும், அதையும் பிக்ஷாணத்தை கொண்டு வாத்தியார்கிட்ட கொடுக்கணும், வாத்தியார் இதா இவ்வளவுதான் நீ சாப்பிடணும் கொடுத்தா அதைத்தான் சாப்பிடணும், இன்னைக்கு உனக்கு ஒண்ணும் இல்லைன்னா ஒண்ணு இல்லாம தான் இருக்கணும், வேதத்தை அத்தியனம் பண்ணி சந்தத்திற்கு சொல்லிட்டே இருக்கணும், சாஸ்திரங்களை அத்தியனம் பண்ணணும், இப்படிதான் பிரம்மச்சாரிக்கு சொல்ல, ஸ்திரீ கந்தம் கூட இருக்கப்படாது, ஸ்திரீயோட அவன் பேசக்கூட கூடாது, அவன் வந்து போக்கியமா சாப்பிடக்கூடாது, தாம்பூல சர்வனம் பண்ணிக்கப்படாது, மத்தியான வேலையில் அவன் தூங்கப்படாது, ராத்திரி வேலையில அதுவும் லிமிட்டடா தான் தூங்கணும், எப்பவும் வேதத்தையே திருவ சொல்லிட்டு சந்த சொல்லிட்டு இருக்கும், இப்படிதான் பிரம்மச்சாரி தர்மம், யார் ஒரு பிரம்மச்சாரி நீங்க சொல்லுங்க பாக்கலாம், கல்யாணம் பண்ணிக்காததுனால பிரம்மச்சாரிய 32 வயசுக்கு கல்யாணம் பண்ணிக்கல பிரம்மச்சாரி, என்ன பிரம்மச்சாரி என்ன பிரம்மச்சாரி, கல்யாணம் பண்றதுனால கிரகஸ்தனா அவுபாசனம் பண்றியா அக்னிஹோத்திரம் பண்றியா கேள்வி கேட்டுட்டு வருது சாஸ்திரம் கேட்கறது, எங்க டிக் அடிக்க முடியும், ஒரு துவாதசி போஜனம் பண்ணி வைக்கிறியா என்ன, எதை வச்சிருந்து கிரகஸ்தன் எதை வச்சிருந்து பிரம்மச்சாரி, இந்த இடத்துல அவன் சொல்றான் இந்த இடத்துல கல்யாணம், அதனால சொல்றேன் பிரம்மச்சரியம்னா என்னன்னா இந்திரிய வியாபாரம் இல்லாம இருக்கணும், அப்ப இந்த இடத்துல பகவான் அநாதி பிரம்மச்சாரினேன்னு ஏன் சொல்றோம்னுட்டா இந்திரியம் அவங்கிட்ட கூட போக முடியாது, அவன்கிட்ட இருந்து சிருஷ்டியானது அது இல்லையா, அதுக்கும் ஆதாரம் அப்படிங்கிறது அவன் விஷயத்துல இதெல்லாம் எடுபடவே நித்திய வஸ்து அது, கிருபையால ஒரு ரூபத்தை தரிச்சுட்டு வரான், இது ஒரு அழகு இந்த ரசமா பார்க்கணும் இந்த விஷயத்தை, அவன் மாயாமானவகோ அவன் மனுஷனே இல்லடாங்கிறார், முதல் அவன் மனுஷனே இல்லடாமா அப்புறம் தான் பிரம்மச்சாரி கிரகஸ்தங்கிற பேச்சு வர்றதுக்கு, அவன் ஹரிடா உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிறதுக்கு வந்திருக்காவோ, கொடுத்துடாதே ஏமாந்து போயிடாதே அப்படின்னு பலி சொன்னா இப்பதான் கொடுக்கணுங்கிற ஆசை ஜாஸ்தியா வருது,
ஏன் அப்படின்னு ஒண்ணு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா இன்னொன்னு நான் கொடுக்காம இருக்க மாட்டேன். காரணம் நான் பிரஹ்லாதனோட பேரா. என்ன வந்து கிதவனா நீங்க பண்ணவே முடியாது. கிதவன்னா ஒண்ணு பேசுறது, அப்புறம் திருப்பி வேற பேசுறது. மா குரு கைதவாதம் அப்படின்னு 17வது அஷ்டபதியில பாடுறா இல்லையா. கைதவாதம்னா இப்ப இங்க ஒண்ணு பேசுறது, அங்க ஒண்ணு பேசுறது. போடா நீ கபட்டங்கிற அளவு கிருஷ்ணனை பார்த்து. அதனால இங்க சொல்றா என்ன கிதவனா நீ பண்ணிவிடவே முடியாதுங்கிறான். நான் கொடுக்குறேன்னு சொன்னா கொடு. இன்னொன்னு, யாரு வந்து எங்கிட்ட தேகின்னு கை நீட்டுறார்? ஸ்ரீயப்பதி எங்கிட்ட வந்து தேகின்னு கை நீட்டுறான் இல்லையா. ஏன் அப்படின்னு விட்டா, இவன் தர்மாத்மாவா இருக்கான், சத்தியசந்தனா இருக்கான், வதான்யனா இருக்கான். இவன் தர்மத்தை வச்சுட்டு இவனை எடுக்கணும், இவன் கிட்டக்க தங்கிட்ட இழுத்துக்கணும். அதனால தேகின்னு ஸ்ரீயப்பதி கை நீட்டுறான். கிடைக்குமா அது? விடவே மாட்டேன். உடனே கை உடனே பகவான்கிட்ட தீர்த்த பாத்திரத்தை உதகபூர்வமா தானம் பண்ணணும். வித்யாவளிங்கிற பத்னி வந்து ஜலம் விடுறா, அப்படித்தானே வழக்கம் இல்லையா. அப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து நமஹா நமமா அப்படின்னு சொல்லி விடணும். அதை உதகபூர்வமா தானம் பண்ணின மாத்திரத்துல பகவான் அதை வாங்கிண்டானோ இல்லையோ. அடுத்த நிமிஷம் தம் வாமனம் ரூபம் அவர்தசாத்பூதம் ஹரே ரணந்தசிய குணத்ரயாத்மகம் பூக்கம் திஷோ. அதே சஹசிரநாமமே தான் அது. யௌர் விவராக பயோதயா திரியன்று தேவா ரிஷயோ யதாசத. எல்லாமும் தானே இருக்கிறதையும், அத்தனை பேருக்கும் அந்தர்யாமியா தான் உள்ள அந்த பிரவிஷ்டமா இருக்கிறதையும் பகவான் காண்பிச்சான். ஒரு அடியால் அப்படியே பாதாளாதி லோகங்களை அளந்தான். ஒரு அடியால பூர்வோ சுவகா மகா ஜனகா தபகா சத்தியங்கிற லோகத்தை அளந்தான். சத்தியலோகத்துக்கு பிரம்மாவுடைய வாம பாதம் போச்சு, இடது கால் போச்சு. பகவான் வந்து இந்த காலம் தான் தூக்கிட்டு இருக்கான். இன்னைக்கும் போய் திருக்கோவிலூர் ரெண்டு ஊர்ல திருவிக்ரம சுவாமி, சீர்காழியில தாடாளன் கோவில் திவ்யதேசமே அங்க இருக்கிற உலகளந்த பெருமாள், அத போல விழுப்புரம் பக்கத்துல திருக்கோவிலூர்ங்கிற க்ஷேத்திரத்துல உலகளந்த பெருமாள் கால அப்படி தூக்கிட்டு இருப்பார். ஊர் தோழம் ஆச்சரியமா இருக்கும் பாக்குறதுக்கு. அதனால இங்க இப்ப என்னாச்சுன்னா, பகவானுடைய வாம பாதாங்குஷ்டம் வாம பாதத்தோட இந்த இடது கால் கட்ட விரல் பிரம்மலோகத்துக்கு போச்சான். பிரம்மா கமண்டலுவால பூஜை பண்ணினார். அதுதான் வாமபாதாங்குஷ்ட நகனிர் பின்னோர்த்வாண்ட கட்டாக விவரேன அந்த பிரவிட்டா யா பாஹ்ய ஜலதாரான். அதுதான் கங்கைன்னு பிரமிச்சு பிரம்மலோகத்துல இருந்து துருவ மண்டலத்துல இருந்து எங்க இருந்து வருது பத்தேழாது. இங்க பூமிக்கு வரத்தே ஹரித்வாரத்துக்கு வரத்துதான் கங்கைன்னு பேர் அவளுக்கு. ஹரித்வாரம் தான் பூமி, அதுக்கு மேல இருக்கிறது எல்லாமே தேவலோகம் தான் சொல்லப்படுறது, தேவ பூமின்னு சொல்லப்பட்டது. திரிபுவன பாவனியா இருக்கா அவள், அந்த கங்கை பிரவேச்சிருந்தா. பலிய பார்த்து கேட்கறா, ரெண்டு அடியால எல்லா லோகத்தையும் அளந்துட்டேன், நீ மூணு அடி கொடுக்கறேன்னு சொல்லியிருக்க, மூணாவது அடி எங்க? இது வந்து சரியான கபட்டம். என்ன என்னடா, காமிச்சது ஒரு காலால, அளந்துன்றது ஒரு காலால. மெஷர்மெண்ட்னா கரெக்டா இருக்கணும். இத்தூண்டு காலை காமிச்சு மூணு அடினா அவன் என்ன நினைச்சிட்டு இருப்பான்? நீ வந்து உலகளந்தவனா, நீ எல்லாத்தையும் அளந்துட்டேன்னா இப்ப என்னத்த கொடுப்பான்? கேட்கணும் இல்லையா, சுவாமி இது கபட்டமாச்சே, உங்களுடைய ஸ்கேல்ல வந்து தப்பு இருக்குன்னு சொல்ல வேண்டாமான்னுட்டா. அவரு தானே அவர் மாறலையே. நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வரத்தே, ஒரு மாமி வந்தா கல்யாணம் பண்ணிட்டு வரத்தே, மாமி ரொம்ப இழைச்சு ஒல்லியா தான் இருந்தா. அப்போ ஒரு ஒட்டியான மட்டும் அனுப்பிச்சிருந்தா அவளுக்கு. இங்க ஆத்துக்கு வந்ததுல இருந்து வேலையே இல்லையே, அங்கேயான ரெண்டு வேலை பண்ணிட்டு இருந்தா போல இருக்கு. இங்க வந்ததுல இருந்து எல்லாம் பாவ சிரமே கொண்டு பண்றதுக்கு இங்க அவர் காத்துன்னு இருக்கார் தாசானுதாசனா. அவளுக்கு என்ன எடுத்து நன்னா பெருத்து போயிடுத்து ரெண்டு மாசத்துலயே. அப்புறம் அந்த ஒட்டியானம் கைக்கு கூட காண மாட்டேங்கிறது அவளுக்கு. போடி கிளம்புடி வெளியில, உனக்கு ஒட்டியானம் இடுப்புல கொண்டு தோணும், உனக்கு இப்ப கைக்கு கூட காண மாட்டேங்கிறது, நீ இல்ல அது அப்படின்னு அனுப்பிட முடியுமா வெளியில? பார்க்க பார்க்க தானே பெருத்திருக்கா, கண்ணால பார்த்துட்டு இருக்கிறதையே பெருத்து போயிட்டா இல்லையா. அது மாதிரி இங்க இவரும் கண்ணால பார்த்துட்டு இருக்கிறதையே பெரியவரா போயிட்டார். என்ன பண்றது, அவரே தான் என்ன பண்றது. ஏன் இப்ப இவ்வளவு பெருசு உடம்பு பெருத்ததுன்னா, வேதாந்த தேசிகர் சொல்றார், பலி கிட்ட இருந்து தானம் வாங்கிட்ட பூரிப்புல பெருத்து போயிட்டார். சந்தோஷம், பக்தன் கொடுத்துட்டானே. பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்திபகதம் அஷ்ணாமி அப்படிங்கிறார் இல்லையா, அது ஆனந்தம். அதனால ஓங்கி உலகளந்த உத்தமன், இன்னும் போக்கிரித்தனம் இல்ல, உத்தமன்கிற ஆண்டான். உத்தமன் தான் எங்க பெருமாள், உத்தமன் தான், போக்கிரிலாம் கிடையாது. கால் பெருத்து போயிடுச்சுன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும், பெரியவரா போயிட்டார், பெருத்து போயிட்டார். உடனே இங்க மூணாவது அடி என்னன்னா, பதம் திருத்தீயம் குரு சீர்ஷ்ணி மேனிசம். என் சிரசை எடுத்துக்கோங்க பிரபு, நான் ஒருத்த இருக்கேன். ஆனா ஒண்ணு, இப்ப பகவான் அதை அங்கீகாரம் பண்ணிண்டாதான் பலி சத்தியசந்தன்.
பலி தர்மாத்மா, பலி வதான்யன் கேட்டதை கொடுக்கறவன். இல்லைன்னுட்டா இந்த மூணும் இப்ப பகவான் சரி போனா போறது, இவனை எடுத்து நுடலாம்னு எடுத்துண்டாதான் இந்த மூணு பேரும் உனக்கு உண்டு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியறதுனா, நீ சத்தியசந்தனா இருக்கிறது உன் சாமர்த்தியத்துல இல்ல, குருவாயூரப்பன் கிருப்பையா. இந்த அகந்த குடுக்கறது, நான் குடுக்கறேங்கிறத விட இந்த நானை கொடுத்துடு. நீ கொடுக்கல எதுவும், நீ கொடுத்தா ஆக வேண்டாம், எல்லாம் என்னுடையதுதான், எனக்கு வேணுங்கிறது நீ அப்படிங்கிறது தான் பகவான் காண்பிக்கிறான். இன்னொன்னு, நம்ம பொசஸரா இருக்கிறத விட நம்ம பொசஷனா போயிடும். உடைமையா போயிட்டோம்னா சொத்துக்கு கவலை உண்டா? நோ ட்ரெஸ் பாசிங் போர்டு எழுதி போடு, யூ ஃபைல் அ சூட் அப்படின்லாம் சொத்து சொல்லாது. சொத்தை உடையவனுக்கு கவலை வரும். ஐயோ எங்கேயாவது வந்துடுறானா, அளந்தளந்து அடிக்கடி மெஷர் பண்ணி வச்சுக்கணும். எங்கேயாவது ஒருத்தர் இன்ஃபில்ட்ரேட் பண்ணி வந்துட்டானா அப்படின்னு பார்க்கணும். ஃபென்ஸ் போட்டு வச்சுக்கணும். லேண்ட் இருக்கிறவாளுக்கு லேண்ட் எல்லாம் அங்கே மெட்ராஸ் பக்கத்துல எல்லாம் நிறைய லேண்ட் இருக்கும். அங்கங்க பொட்டல் காடா இருக்கிறதுலாம் அளந்தளந்து வச்சு போட்டுப்பா. அப்படி இப்படி அடிக்கடி அளந்துட்டு வந்துட்டே இருப்பான். சொத்துக்கு நிச்சிந்தையா இருக்கும் இல்லையா? சொத்தை உடையவனுக்கு கவலை. அத போல நம்ம பொசஷனா போயிட்டோம்னா அப்புறம் நம்மளை பாத்துக்கிற பொறுப்பு பெருமாள் கொண்டு வருது. உடனே பிரஹ்லாதன் வந்து இந்த சமயத்துல பிரஹ்லாதன் சொல்றான், நீ வந்து அவனுக்கு விஸ்வஜித்துங்கிற யஜ்யம் பண்ணினதுனால அவனுக்கு இந்திரலோகத்தெல்லாம் கொடுத்தியா, அது இல்ல கிருப்பை. இப்ப அவங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் அபகரிச்சுண்டு அவனையும் உன்னுடையவனா பண்ணிண்டே, இதுதான் நீ அவனுக்கு பண்ணின பெரிய கிருப்பை அப்படின்னு பிரஹ்லாதன் வந்து இந்த இடத்துல பகவானுடைய கிருப்பைய கொண்டாடுறார். பகவான் பலியை பார்த்து சொல்றார், உனக்கு சுதலங்கிற லோகத்தை கொடுத்துட்டேன். அந்த சுதல லோகம்ங்கிறது இந்திரலோகத்தை விட அதிகமான போகைஸ்வரியங்கள் உடையதான். பஞ்சமஸ்கந்தத்துல வருது இந்த விஷயம். பகவான் இங்கேயும் சொல்றான், இந்த விஷயம் இந்திரனுக்கு தெரியவே தெரியாது, இல்லைன்னா அதையும் ஆக்கிரமிச்சு விடுவான். நான் அதுக்கு உனக்குன்னு அந்த லோகத்தை வச்சிருக்கேன், அதுல நீ சௌக்கியமா இருந்துன்று கதாபாணியா வாசல்ல நான் நிற்பேங்க. ஏன்னா நீ என்னோட பொசிஷன், உன்னை காப்பாத்துறது என் பொருள். இப்படி எவ்வளவு சுகம் தெரியுமா? அது கதாபாணி தான் இன்னைக்கும் இருக்கான் அப்படின்னு சொல்றது. மேல பகவானுடைய மத்ஸ்யாவதார அழியில சொல்லப்படுறது, சத்யவிரதன்கிற ஒரு ராஜா, அந்த ராஜா பாண்டிய தேசத்து ராஜா, அவன் கையில மத்ஸ்ய பகவான் கிடைக்கிறார். ஒரு சின்ன மத்ஸ்யம் வருது, அதோடைய ஆக்கிருதி பெருசாயிண்டே போறது. அவன் பார்த்தான், கடைசியில் சமுத்திரத்துல கொண்டு அந்த மத்ஸ்யத்தை விட்டுட்டான். பார்த்தா பகவான் மத்ஸ்ய பகவான்னு தெரிஞ்சுனுட்டான். பகவான் சொல்றாரு, ஏழு நாள்ல பிரளயம் வரப்போறது, கல்ப பிரளயம். அந்த சமயத்துல வேதம், அப்புறம் ஒரு சில முக்கியமான ஓஷதிகள், சப்த ரிஷிகள் இவாளெல்லாம் சேர்த்துண்டு நீயும் ஒரு படகுல ஏறினுடும், ஒரு படகு உன்னை தேடிட்டு வரும். அந்த படக நானே மத்ஸ்யமா வந்து இழுத்துண்டு போவேன் பிரளய ஜலத்துல, அடுத்த கல்பத்துல கொண்டு உங்களை சேர்த்துடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது அஞ்ஞானம்ங்கிற இருட்டுன்னு அர்த்தம். இந்த பிரளயம் எது? இந்த பிரளயம்ங்கிறது எதுன்னா, நம்ம ஆழ்ந்து தூங்குறோமே ஒரு பிரளயம், அதுதான் பிரளயம். சிருஷ்டிங்கிறது என்ன? நம்ம மனசு எப்ப எழுந்துக்கிறதோ அதுதான் சிருஷ்டி. அப்ப இந்த அவித்யேங்கிற இருட்டுல இருந்து, இந்த தமசுங்கிற இருட்டுல நம்மளை யாரு காப்பாத்துவா? குருநாதர் தான் காப்பாத்துவார். அதனால ஒரு மத்ஸ்யம் வந்து இந்த படகை இழுத்துட்டு போறது, மத்ஸ்ய பகவான் இவனுக்கு உபதேசங்களை பண்ணிட்டு போறார், அதுதான் மத்ஸ்ய புராணம்னு வருது. ஆனா இங்க இடத்துல ஸ்தோத்திரம், அநாத்ய வித்யோபகதாத்ம சம்பித தன்மூல சம்சார பரிஷ்ரமாதுராக எதிர்ச்சையேகோ வசுதா யமாப்ரூயோ விமுக்திதோ பரமோ குரு முழுக்க. சத்யவிரத ராஜா பண்ற ஸ்தோத்திரம் முழுக்க நீ குரு இல்லையா? ஏன்னா அஜ்ஞானங்கிற இருட்டுல இருந்து ஒருத்தனை பாரம் பண்ணி, ஒருத்தனை தாண்டி அவனை வந்து ஞானத்துல சேர்க்கறது யாருன்னா குருநாதர். அப்ப இந்த பிரளயங்கிறதே அவித்யை. இந்த அவித்யில இருந்து ஒருத்தனை யாரும் கூட்டிட்டு போக முடியும்னா குருநாதர் தான். மத்ஸ்ய பகவானே குரு குருன்னு இங்க ஸ்தோத்திரம். அவர் தான் இந்த சத்யவர்த்தன்கிற ராஜா தான் அடுத்த வைவஸ்வத மனுவா, அடுத்த மன்வந்தரத்துல வரா அப்படிங்கிறத வைவஸ்வத மனுடைய சரித்திரம் நவமஸ்கந்தத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. வைவஸ்வத மனுடைய பிள்ளைதான் இக்ஷ்வாகு. இக்ஷ்வாகு வம்சத்துல இருந்துதான் ராம வம்சம். மூணு ராஜவம்சங்கள் இங்க கீர்த்தனம் பண்ணப்படுறது, சூரியகுலம், சந்திரகுலம், யாதவ குலம். பாகவதத்துல ஒண்ணு கூட வியர்த்தம் கிடையாது. ஏன்னா இக்ஷ்வாகு வம்சம்னா அம்பரீஷன் வந்திருக்கான். அம்பரீஷ சரித்திரம் ஆச்சரியமா கீர்த்தனம் பண்ணப்படுறது. அம்பரீஷன் மகாபக்தன், அவனை எப்படி துர்வாசர் அவங்கிட்ட அபச்சாரப்பட்டார், கடைசியில பகவான் துர்வாசருக்கு ஒரு பாடம் சொல்றான், அம்பக்த பராதீனஹா அஸ்வதந்திர இவத்விஜகா அப்படின்னு. கடைசியில அம்பரீஷனுக்கு அந்த சக்கரம் வந்து அவனை ரட்சிக்கிறது, துர்வாசரை விரட்டுறதுன்னு இருந்தாங்க. ஆனா அம்பரீஷன் எப்படி இருக்கானா, துர்வாசரை விரட்டட்டும்னு அவன் ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கல. அவன் பாட்டுக்கு அவர் ஆபிசார பிரயோகம் பண்றார், நான் தப்பு பண்ணியிருந்தா அந்த இந்த பூதம் என்ன பொசுக்கட்டும் தான் அவனுன்னு இருக்கான். சக்கரம் தானே கிளம்பித்துன்னு தான் சரித்திரம். பூர்ண சரணாகச்சி பக்தால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அதை காண்பிக்கிறது. மேல அப்படியே சொல்லிட்டு போறதே, பத்தாவது அத்தியாயம், ராமாவதாரம். குருவர்த்தே தியக்த ராஜ்யம் வெஜரதனுவனே பத்மபத்யாம் பிரியாயாஹ பாணிஸ்பர்ஷாக்ஷமாப்யாம் ருஜிதபதருஜோயோ ஹரீந்திரானுஜாப்யாம் வைரூ
ஒரு ஸ்லோகத்துல ராமாயணம் குருவர்த்தேனா மங்களத்துக்காக பெரிய க்ஷேமத்துக்காக தியக்தராஜ்யம் தாம் பட்டாபிஷேகம் பண்ணிண்டா அப்புறம் சபரியை யாரு காப்பாத்துறது சுக்ரீவனை யாரு காப்பாத்துறது அங்க ஹனுமான் காத்துன்னு இருக்கார் அங்க விபீஷணன் காத்துன்னு இருக்கான் அதனால அது மட்டும் இல்ல நமக்கெல்லாம் ராமாயணத்தை வேற கொடுக்கணும் அப்படிங்கறதுனால பெரிய மங்களத்தை உத்தேசிச்சு பெரிய காரியம் பண்றதுக்காக தியக்தராஜ்யம் ராஜ்யத்தை விட்டுட்டு பத்ம பத்யாம் பிரியா அவர் கிளம்பினாருங்கிறது விஷயம் இல்ல அவளும் கிளம்பினாருங்கிறது தான் விஷயம் பத்ம பத்யாம் பிரியாயா அந்த பாணிஸ்பருஷாட்சமாத்யாம் அந்த சீதை அவளுடைய பாணி அவளுடைய கைப்பட்டா கூட அந்த கால் செவந்து போயிடுவோம் ராமருடைய பாதம் அந்த பாதம் மிருஜித பத ருஜோவோ அந்த பதம் எத்தனை வேதனைகளை அனுபவிச்சது தண்டகாரணத்துல நடந்து யோ ஹரீந்திர அனுஜாபியாம் ஆஞ்சநேயரையும் லக்ஷ்மணரோடையும் அவாதானே கூடவே இருந்து கைங்கரியம் பண்ணியிருக்கா ஹரீந்திர அனுஜாபியாம் வைரூப்பியா அதுதான் கதையிலேயே ஒரு ட்விஸ்ட் அதை எடுத்துக்கொண்டு காண்பிக்கிறார் ஆரண்ய காண்டத்துல சூர்பனக வந்தால் மூக்கருபட்டு அவள் அப்படி கிளம்புறதே பிரிய விரகருஷ ஆரோபித ப்ரூ விஜரும்ப அதனால சீதையை பறிகொடுத்துட்டு அந்த சீதா விரகத்துல துடிச்சு அந்த சமயத்துல சமுத்திரத்துல அணகட்டி கிளம்பலாங்கிறது சமுத்திரம் வரலேங்கிறதுனாலே திரஸ்தா தி அப்தீனா சாம சாகரம் ஒரு அம்பை எடுத்து சமுத்திரத்தை இன்னைக்கு பத்தடிச்சு விடுறேன் பார் சமுத்திரத்தை சோசயிஷ்யாமி அப்படிங்கிறது சமுத்திர ராஜா நடுங்கிட்டு வந்து இல்ல இல்ல நீங்க அணகட்டி நடுங்கோ அப்படின்னு சொன்னா இல்லையா பிரியவிரகருஷ ஆரோபித ப்ரூவிச்சு ரெண்டு காண்பிக்கப்படுறாங்க என்னன்னா பிரியவிரகத்தால அழறாமர் அப்ப பார்த்தா நமக்கு என்ன தோணும் ஐயோ இவர் சர்வேஸ்வரனா இருக்க முடியுமா போய் சீதையை தொலைச்சுட்டு அழறாரேன்னு தோணும் ஆனா அடுத்த ஸ்லோகம் சொல்றது திரஸ்தாப்தி அப்படிங்கிறது அடுத்த நிமிஷம் அம்பை எடுத்து இந்த சமுத்திரத்தை வத்த அடிச்சுடுறேன் பாருன்னு காண்பிக்கிறது ஈஸ்வரனா இருக்காரு அப்ப என்னன்னா சர்வேஸ்வரத்துவத்தையும் நீ பாத்துக்கோ ஆனா மனுஷனை போல ஒரு நாடகத்தையும் பாட்டுக்கோ இதுவும் நன்னா இருக்கு அதுவும் நன்னா இருக்கு நீ சர்வேஸ்வரனா பார்க்கணும்னா வைகுண்டத்துல தான் பார்க்க முடியும் இது ரெண்டையும் பார்க்கணும்னா அவதாரத்துல தான் பார்க்க முடியும் அதனாலதான் பிரிய விரக ருஷா ஆரோபித ப்ரூ விஜரும்பத்ரஸ்தாப்தி அதுவும் என்னன்னா இந்த புருவத்தை வளைச்சாராம் அப்படி வில்ல கூட எடுக்கல ஏன்னா புருவமே வில்லு மாதிரி தானே இருக்கு இத ஒரு ஒடி ஒடிச்சாராம் இதுக்கே பயந்து போயிட்டாராம் த்ரஸ்தாப்திஹி அதனால பத்த சேதுஹு அதனால சேதுவை வந்தனம் பண்ணினார் கலதவதஹனஹ சர்வ அசுராலையும் வதம் பண்ணிட்டு புஷ்பகுமானத்துல சீதையை கூட்டுண்டு அங்க அக்னி பிரவேசம் பண்ணார் அந்த பரதனை அழிச்சுண்டு சத்ருகுணனை அழிச்சுண்டு சர்வ வானர ராட்சச சைன்யத்தோட போய் கோசலேந்திரோ பட்டாபிஷேகம் பண்ணினார் ஒரு ஸ்லோகத்துல பட்டாபிஷேகம் ஏக ஸ்லோகி கோசலேந்திரஹான பட்டாபிராமன் அந்த ராமர் நகா அவது அவதான் நகா அப்படின்னு அவது நகா அவதுன்னா எங்களை ரட்சிக்கட்டும்னா ஏக ஸ்லோகி ராமாயணத்துல இப்படி அழகா சொன்னார் மேல அழகா இப்படியே யாதவ வம்சத்தையும் சொல்லிண்டு சந்திர வம்சம்னா பாண்டவாள் யாதவ வம்சம்னா பகவான் இந்த வம்சத்துக்கு இதை விட ஒரு அழகு என்ன வேணும் இப்படி சொல்லிட்டு வந்து கடைசியில நவஸ்கந்தத்தை முடிக்கிறதே என்ன சொன்னார் தேவகிக்கு பகவான் அவதாரம் பண்ணினாம்பா மதுரைக்கு போனா கோகுலத்துல இருந்தா மதுரைக்கு போனா துவாரகா நகர நிர்மாணம் ஆச்சு அஸ்தினாபுரத்துக்கு வந்தா பாண்டவாளை சம்ரட்சிச்சான் ஏகாதசி ஸ்கந்தத்துல உபதேசங்கள்லாம் பண்ணா கிளம்பி போயிட்டான் முடிஞ்சு போயிடுச்சுன்னா சப்தாகமோதோட முடிஞ்சு போயிடுச்சு நீ கேட்டுட்டே இந்த பரீட்சத்தை சொல்றான் என்ன என்ன சுவாமி என்ன நீங்க ஏதோ விஸ்தாரமா பின்னாடி வரப்போறது இந்த கதை வரப்போறதும் பார்த்துட்டு இருந்தா நீங்க என்ன கதிதோ வம்ச விஸ்தாரா பவத சோம சூரியோ இங்க சோம வம்சத்தை விஸ்தாரமா சொன்னேன் சூரிய வம்சத்தை விஸ்தாரமா சொன்னேன் ஆனா எந்த கதை வராதா ஏன்னா எந்த கதை எனக்கு ஜீவனாதாரமோ எது எனக்கு பிராணாதாரமோ எங்க அம்மா கர்ப்பத்துல பூந்து எந்த பகவான் என்ன ரட்சிச்சானோ இல்லையா அப்பேற்பட்ட கௌரவ சைன்ய சாகரத்தை கிருத்வா தரன்பத்சபதம் ஸ்ம எத்ளவாகா இந்த இந்த பாண்டவாள்லாம் எப்படி ஒரு கணுக்கால அளவு ஜலமா அதை தாண்டினாலும் அந்த கௌரவ சைன்ய சாகரத்தை அந்த பகவானுடைய சரித்திரத்தை சொல்ல வேண்டாமா கிருஷ்ண கதை யாருக்கு பிடிக்காது கோஹத்தி பண்ணினவனுக்கு பிராமணஹத்தி பண்ணினவனுக்கு பசுகத்தி பண்ணினவனுக்கு தான் கிருஷ்ண கதை பிடிக்காது நான் எந்த பாப்பமும் பண்ணலையே எவனுக்கு கிருஷ்ண கதை வேண்டான்னு தோணும் கானம்னாலும் கிருஷ்ண கானம் தான் நல்லா இருக்கு கிருஷ்ண நீ பேக நீ வரோ அப்படின்னு பாடினாதான் அந்த கச்சேரியே நல்லா இருக்கு இல்லையா நாடகம்னாலும் கூட கிருஷ்ணன் லீல தான் இருந்தாதான் நல்லா இருக்கு ஏன்னா மனோபிராமாத் நிவிருத்த தருஷை உபகீயமானாத்
இல்லையா? முமுக்ஷுக்களுக்கும் கிருஷ்ணகதை தான் படிக்கிறது. ஞானிகளே பிரம்மேந்திரால் முதலே வாழலாம் கூட. காயதி வனமாலி மதுரம் அப்படின்னு ஞானிகளும் பாடுறார். நிவிருத்த தர்ஷேகி பவௌஷதாத்து, சம்சார ரோகம் போக வேண்டியவனுக்கும் கிருஷ்ணகதை தான். சம்சாரத்தை தாண்டின ஞானிகளும் கிருஷ்ணகதையை தான் அனுபவிக்கிறா. இல்லை, கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் வேணும்னு மனோபிராமா நம்மளை ரஞ்சனம் பண்ணணும்னாலும் கிருஷ்ணகதை ஒண்ணு ரஞ்சனம் பண்ற மாதிரி இன்னொன்னு ரஞ்சனம் பண்ணாது. மதுராதிபதேகே அகிலம் மதுரம்னு எந்த ரீதியில பார்த்தாலும் கிருஷ்ணகதை அழுக்காது செலுக்காது. வீட்டுக்கு கூட பிருந்தாவன் பேர் வைக்கிறா, மதுரான்னு பேர் வைக்கிறா. நம்ம நினைச்சப்போ அவளுக்கெல்லாம் கிருஷ்ணபக்தி இருக்கோம்னுட்டு ஆத்துக்குள்ள போய் பார்த்தாதான் தெரியும் அவளுக்கும் கிருஷ்ணபக்திக்கும் ஸ்நான பிராப்தி கூட இல்லை. அப்ப ஏன் சார் இந்த பேர் வச்சிடலாம், நன்னா இருக்குன்னு வச்சோம் அப்படிங்கிறார். ஸ்ரோத்ர மனோபிராமாதி, எந்த ரீதியில பார்த்தாலும் கிருஷ்ணகதை அழுக்காதே, எனக்கு ஏன் நீங்க சுருக்கினேன். நான் இன்னைக்கா தூங்கி விழுந்தேனா கதை கேட்கறதே, உங்ககிட்ட கதை கேட்கறத இன்னும் ஆசை ஆனந்தம் ஆனந்தம் இன்னும் சொல்லுங்க இன்னும் சொல்லுங்க தானே கேட்டுட்டு இருக்கேன். பிவந்தம் தொன் முகாம்போஜ சுதம் ஹரிகதாமிருதம். பசி இல்லை, எனக்கு தாகம் இல்லை, எனக்கு தூக்கம் இல்லை, என்னை எதுவும் பாதிக்கல சுவாமி, விஸ்தாரமா சொல்லுங்கோ அப்படிங்கிறத ஏன் இங்க சுருக்கினார் சுக்கர்னா, இங்க நமக்கு ஒண்ணு காமிக்கிறார், பரீட்சித்துக்கு பகவத்கதையில எவ்வளவு ருச்சி வந்திருக்கு. நவமஸ்கந்த பரியந்தம் கேட்கிற சரித்திரத்துக்கு பிரயோஜனம் தசமஸ்கந்தத்தை நன்னா கேட்கறது தான். இங்க தசமஸ்கந்தத்தை கேட்கறதுக்கு ஒரு அபிருச்சி இங்க எப்படி வந்திருக்கு பரீட்சத்துக்கு அப்படிங்கறத இங்க காண்பிக்கிறார். அதனால இந்த இடத்துல மேல கதை வருது, சம்யக் கவசிதா புத்து ஸ்தவ ராஜரிஷி சத்தமா வாசுதேவ கதாயாத்தேயஜாதா நைஷ்டிகீரதி. பரீட்சத்தை பார்த்து சொல்றார், பரீட்சித்தே நீ இதனால் வரைக்கும் நான் ராஜன்னு கூப்பிட்டு இருந்தேன், இனிமேல் ராஜரிஷி சத்தமா அப்படிங்கிறார். நாலு நாள் கதையில, ரெண்டாம் நாள் கதையில சொல்லியிருக்கார், ஜிதாசனஹா ஜிதஸ்வாசா ஜிதசங்கா. முதல் நாள் பாராயணம், ஆசனத்தை ஜெயிக்கணும், சுவாசத்தை ஜெயிக்கணும், ஆகாரத்தை ஜெயிக்கணும்னு. இங்க பார்த்துட்டா அவன் சொல்றான், எனக்கு பசிதாகம் போயிடுத்துன்னு. அவராத்திரம் கதை சொல்லியிருக்காரு, அவனுக்கு பசிதாகம் போயிடுத்துங்கிறான். அவர் ரிஷி துல்லியமா போயிட்டான். அவன் அவனை பார்த்து சொல்றார், உனக்கு சொல்லாம நான் யாருக்கு சொல்ல போறேன்? வாசுதேவனுடைய கதைகள் எப்பேற்பட்டது தெரியுமா? கேட்கறவாளையும் பாவனம் பண்ணும், சொல்றவாளையும் பாவனம் பண்ணும், கதை கதை சொல்லுங்கன்னு பிரேரணை பண்றவாளையும் பாவனம் பண்ணும். அது எப்படின்னா, கங்கையில ஸ்நானம் பண்றவாளையும் பாவனம் பண்றது, கங்கையில ஸ்நானம் பண்றவாள் பாக்குறவாளையும் அது பாவனம் பண்றது. கங்கையில ஸ்நானம் பண்ண போ அப்படின்னு கங்கைய பிரச்சகம் ஸ்ரோத்ருன்னு தற்பாத சலிலம் யசா, எப்படி மூணு பேரை கங்கா பாவனம் பண்ணுமோ அதை போல கேட்கறவா சொல்றவா கதையை சொல்லுங்கோன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறவா ஏற்பாடு பண்றவா, மூணு பேரையும் கதை பாவனம் பண்றவா. கௌர்பூத்வாசுமுகி கிண்ணா கிரந்தந்தி கருணம் விபோக உபஸ்திதாந்திகே தஸ்மை வியசனம் ஸ்வம் அபோச்சது. ஒரு சமயம் பூபாரம் தாங்க முடியாதபடி பூமி கோரூபத்தை எடுத்துட்டு பிரம்மலோகத்துல போய் பிரம்மாவை சரணாகதி பண்ணினான். துரீதம் இது கிருஷ்ணலீலா தரங்கினில தசமஸ்கந்த ருக்மிணி கல்யாண பரியந்தம் பாடியிருக்கிற நாராயணபக்தருடைய தரணம். இந்த பூமி போய் கோரூபத்தை எடுத்துட்டு பூமி போய் பிரம்மா கிட்ட சொல்றா பாரம் தாங்க, எது பாரம் அப்படின்னு விட்டா யஜ்யோவை விஷ்ணுன்னு சொல்றது இல்லையா, மகிம் தேவியும் விஷ்ணு பத்னியும் அப்படின்னு சொல்றது வேதம். விஷ்ணு பத்னியா அப்படின்னா என்ன, வராக பகவான் பூமியை தாங்கிட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம், தர்மம் யஜ்யம் தான் வராகம், யஜ்யம்னா தர்மம், அந்த தர்மம் பூமியை தாங்கிறதுன்னு அர்த்தம். தர்மத்துக்கு கிளானி வந்துருக்குன்னா பூமி தரிக்கப்பட மாட்டாள், பூமிக்கு பேலன்ஸ் வேணும். அப்ப அதர்மம் பண்றவா காலை வச்சுன்னு நடந்தா பூமிக்கு தாங்கவே தாங்காது. அதனால இவள் போய் கேட்டுக்கிறா பூபாரம் தாங்க முடியலங்கிறதே பகவான் சொல்றான். பிரம்மா சொல்றார், வா பகவான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிக்கலான்னு. ஜகாம சத் திரிணயனா தீரம் க்ஷீரபயோனிதே, திரிணயனா இருக்கக்கூடிய ருத்ரனையும் அழிஷண்டி வாழலாம் க்ஷீராப்திக்கு போய் பகவான பிரார்த்தனை பண்ணிட்டா பகவான் பிரம்மாவோட ஹிருதயத்துல பேசுறான். வசுதேவ கிரகே சாட்சாது பகவான் புருஷப்பரஹா ஜனிஷ்யதே தத் பிரியார்த்தம் சம்பவத்து சுரஸ்திரியா. பகவான் சொல்றான், நான் சீக்கிரத்திலேயே வசுதேவ தேவிக்கு அவதாரம் பண்ண போறேன். அது இந்த அவதாரத்துல ஒரு அற்புதம் என்னன்னா, கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் பகவான்துடைய 16 கலைகளோட பூர்ணமா கீழே இறங்க போறோம். பூர்ணாவதாரம், பகவானுடைய பூர்ண ஐஸ்வர்யம் கீழே இறங்க போறோம். பகவானுடைய அம்சமா இருக்கிற ஆதிசேஷன் அண்ணாவா விட போறார். போன அவதாரத்துல லக்ஷ்மணனா வந்தார், சேஷோ லக்ஷ்மண உச்சத்தேனு. இந்த அவதாரத்துல கைங்கரியத்துக்கு முந்தினுட போறார், அதனால அண்ணாவா போயிடுவார். அக்ரஜோபவிதா தேவோ, விஷ்ணு மாயையான பகவதியும் கீழே இறங்க போறா இந்த அவதாரத்துல, விஷ்ணு சக்தியும் கீழே இறங்க போறா. அதனால யாருக்கெல்லாம் அவதாரம் பண்றதுக்கு ஆசை, கைங்கரியம் பண்றதுக்கு ஆசை இருக்கோ அவெல்லாம் கீழே போய் புறக்கட்டும் அப்படின்னு பகவான் ஆக்கியம் பண்ணி விடுறான். பிரம்மா சொன்னார் பகவான் அவதாரம் பண்ண போறான், யாருக்கெல்லாம் அவதார கைங்கரியம் பண்ணணுமோ கீழே போய் அவதாரம் பண்ணுவோம்னு சொல்லவே அவாவா அங்க அவதாரம் பண்ணி காத்துன்னு இருக்கா.
இந்த சமயத்துலதான் மதுரையில கம்சன் தேவகி வசுதேவாளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான். தேவகி கம்சனுக்கு கசின் சிஸ்டர். உக்ரசேன மகாராஜா தான் கம்சனோட அப்பா. உக்ரசேனருடைய தம்பி தேவகன் அவரோட பொண்ணு தேவகி, சித்தப்பா பொண்ணு கம்சனுக்கு. ஆனா இவளிடத்துல ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. கம்சனுக்கு டைரக்ட் சிஸ்டர்ஸ் எல்லாம் உண்டு, ஆனா இவகிட்ட ரொம்ப பிரியம் உண்டு அவருக்கு. சூரசேனர் மகாராஜான்னு இன்னொரு ராஜா இருக்கார், இவாள்லாம் யாதவாள். அந்த சூரசேனருடைய பிள்ளை வசுதேவன். இவர் ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கு. ரதத்துல ரதோத்சவம் நடக்கிறது. கம்சன் ரதத்துல உற்சவம் பண்ணி இவாள் அழைச்சிட்டு போறான். எல்லாரும் பன்னீர் தெளிக்கிறா, புஷ்பங்கள்லாம் போடுறா. கம்சன் யாருன்னா காலநேமிங்கிற அசுரனோட அம்சம். கம்சன் எல்லா அசுராலையும் தங்கிட்ட வச்சிருக்கான். பகாசுர அகாசுர எல்லாத்தையும் தன் வசத்துல வச்சிருக்காங்க. தேலா அவ்வளவு துஷ்டன் இவன். எல்லாரும் பார்த்தா என்னது மகாதுஷ்டன் இவன், ஏதோ அந்த தங்கையும் தங்க மாப்பிள்ளையும் வச்சுன்னு ஏதோ பெரிய ரொம்ப நல்லவனை போல குட்டின் பயின் இருக்கானேன்னு இவாள்லாம் பார்த்தா தெய்வத்துக்கே பொறுக்கல. அது அஷரீரி கேட்கறது, அஸ்யாஸ்துவாமஷ்டமோ கர்ப்போ ஹந்தாயாம் வஹசே அபுதா, முட்டாளே அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. எல்லாரும் கம்சனை தான் பார்த்தாள். ஏன்னா ஒருத்தர் நிறைய அந்த பேரான சொல்லி சொல்லி கூப்பிட்டுருந்தோம்னா டக்குன்னு அவனை தான் பார்க்க தோணும் இல்லையா. கம்சன் என்ன பண்ணினானா, நம்மள யாரும் கூப்பிடுறாளேன்னு அப்படி மேல பார்த்தாள். அது சொல்றது, யாரு ரொம்ப ஆசையாவும் ரதத்துல கூட்டிட்டு போறையோ அந்த தங்கையுடைய எட்டாவது கர்ப்பம் உனக்கு மிருத்யு. உடனே என்ன பண்ணினா தெரியுமா, ரொம்ப ஆசையா தானே கூட்டிட்டு போறான். இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு, அடுத்த நிமிஷம் கத்தியை உருவினா இவன் கழுத்துல வச்சுட்டான். இவன் இருந்தாதானே இவளுக்கு குழந்தை பிறக்கும். அசடு என்ன காரியம் பண்றது பத்தேடா. உடனே இப்ப காப்பாத்துற பொறுப்பு யாருக்கு, வசுதேவருக்கு தான். இப்பதானே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன், பரவாயில்ல விட்டுட்டு ஓடிடலான்னு போக முடியுமா. இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு, இந்த ஆத்துல இப்படி ஒரு மச்சனா இருந்திருந்தா கல்யாணமே பண்ணிட்டு இருக்க மாட்டேன். இப்பதான் சார் கைப்பிடிச்சிருக்கேன், சோ ஐ அம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் திஸ் னு ஓட முடியுமா? கைப்பிடிச்சா காப்பாத்தி ஆகணும், கைப்பிடிச்சாலே காப்பாத்தி ஆகணும், அப்படி ஓடிவிட முடியாத. அப்படி சேர்த்து வச்சு விடுமா கல்யாணம், பரிவு வந்துடுமா. உடனே பார்க்க மச்சனன் கிட்டக்க பிரார்த்தனை, கம்சா உன்ன போல ஒருத்தன் உண்டா, இது சாமம்னு பேர். சமாதானம் பேசி பார்த்தேன், இப்படி ஒரு காரியம் நீ பண்ணலாமா, இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு, உன் தங்கை இல்லையா, இப்படி நீ ஒரு காரியம் பண்ணா உலகமே உன்னை பழிக்காதேனா. அவன் சொல்றான், நான் இருந்தாதான் அந்த உலகம் என்னை பழிக்கும், ஏன்னா இருக்கிறதுக்கே இப்ப வழி இல்லையே. இந்த குழந்தை பிறந்ததுலாம் நானே போயிட போறேன், அதனால உயிரை பாக்குறதே வேற எதை பத்தி இங்க அவலப்படுறாச்ச. சொன்னா அடுத்தது கம்சன் பார்த்தா இவங்கிட்ட என்ன உபாயம் செல்லுபடியும், சாமம் எடுபடாது, பேதம் எடுபடாது, தண்டம் எடுபடாது, இவனை பகச்சிக்கவே முடியாது, அடிக்கவும் முடியாது, சமாதானமும் பேச முடியாது. என்ன பண்ணலாம், தானம் உபயோகப்படும். இவளால ஆபத்துலயே இவளுக்கு பிறக்கிற குழந்தையால தானே இவளுக்கு உனக்கு ஆபத்துன்னு சொல்றேன், அந்த குழந்தைகளை உனக்கு கொடுத்து விடுறேன். ஆச்சு, இவாளுக்கு கிரகப்பிரவேசம் நடந்தது, இவாளுடைய கார்கஸ்தியம் நடந்தது, இவாளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, கீர்த்திமான்னு பேர். இந்த குழந்தைக்கு குழந்தைக்கு கீர்த்திமான்னு பேர் வச்சு, எட்டாவது குழந்தை தானே, ஆனா முதல் குழந்தைய கூட எடுத்துட்டு போய் கொடுக்கறா. ஏன்னா சொன்ன சொல்லு கிம் துஸ்ஸகம்னு சாதுனான்னு கேட்டார் சுக்கர். சாதுக்களுக்கு எதுதான் முடியாது, ஏன்னா ஜிஹ்வா தக்கியே அசத்திய ந போலே நரசிம்ம மேத்தா சொல்ற. கம்சனே ஆடி போயிட்டான். கம்சன் சொல்றான், பச்சை குழந்தை எப்படி எங்கிட்ட வந்து கொடுக்கற, அதை விட பெருசு சத்தியம், இந்தாப்பா வச்சுக்கோ, நீ உன்னோட சொத்து நீ வச்சு. கம்சன் சொன்னா, இல்லப்பா எட்டாவது கர்ப்பம் தான், அப்ப பாத்துக்கலாம்னா. வசுதேவர் நினைச்சாரு, இந்த அசடி எப்ப வேணா இதை வேணா இதை கூட கொடுன்னு வந்து கேட்கும், நம்ம இந்த குழந்தைகிட்ட பந்தம் பாராட்டப்படாதுன்னு நினைச்சுன்னு தான் அந்த குழந்தை கொண்டு வச்சுட்டார். நாரதர் வந்த, நாரதர் கம்சனை பார்த்து சொன்னார், கம்சா சௌக்கியமா இருக்கியா அப்படின்னு கேட்டது. கம்சன் சொன்னா, என் சௌக்கியத்துக்கு என்ன குறைச்சல்லாம், இல்ல ஏதோ அசரீரி கேட்டதுன்னு சொன்னாளே அப்படின்னு. அது எட்டாவது குழந்தை தானே சுவாமினா, எது எட்டு, எந்த எட்டுன்னு கேட்டாரு. எந்த எட்டு, ஒண்ணுல இருந்து எண்ணினா எட்டு எட்டாகும், எட்டுல இருந்து எண்ணினா ஒண்ணு எட்டாகும். சர்க்குலரா எட்டு பேர் நிக்க வச்சிருந்து இதுல எயித்து பொசிஷன் யார வேணாலும் எயித்து பொசிஷனுக்கு கொண்டு வரலாமே, உனக்கு இதெல்லாம் தெரியலையா? தேவாள்னா எப்போ நேரா பேச மாட்டா, இன்டைரக்டா தான் பேசுவா, அதனால எனக்கு தெரியாது, ஜாகிரதை அப்படின்னு போயிட்டாரு. ஆனா ஒண்ணு, ஒரு குழந்தைய வதம் பண்றதுக்கு நாரதர் பிரேரணை பண்றாரான்னு நினைச்சுக்கப்படாது. இவ ஆறு குழந்தைகளுக்கு சாபம், இவாளாம் பிரம்மலோகவாசிகள், க்ஷண நேரம் மனுஷ சிசுக்களா பிறந்து திருப்பி பிரம்மலோகத்துக்கு வரணுங்கிற பிரம்மாவோட சாபம் இருக்கு. அந்த சூக்ஷ்மம் எல்லாம் நாரதருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. மகான்கள் சும்மா ஒரு காரியம் பண்ண மாட்டான். ஆறு குழந்தைகள் இப்படி வந்து இப்படி கிளம்பி எடுத்து பிரம்மலோகத்துக்கு. ஏழாவது கர்ப்பமா ஆதிசேஷனே தேவகி கர்ப்பத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். அந்த ஏழாவது கர்ப்பத்தை பகவான் சொல்றான், விஷ்ணு மாயையை பார்த்து இந்த கர்ப்பத்தை ஆக்கர்ஷிச்சுட்டு போய் கம்சனுக்கு பயந்துண்டு வசுதேவருடைய மூத்த பத்னி ரோஹிணி நந்தகோகுலத்துல ஒளிஞ்சுட்டு இருக்கா, அவ கர்ப்பத்துல சேர்த்துரும். ஏன்னா இது வசுதேவ கர்ப்பம், அங்கதான் பேசணும். இதுல பாருங்க, ஒரு நீ யசோத கர்ப்பத்துக்குள்ள பிரவேசிச்சுடும், நீ யசோத கர்ப்பத்துக்குள்ள பிரவேசிச்சுடும்,
இந்த காரியத்தை நீ பண்ணினியானால் துர்கேதி பத்ரகாலீதி விஜயா வைஷ்ணவீதி ச குமுதா சண்டிகா காளி சாரதேதி அம்பிகேதி ச தூபோபகார பலிபிஹி. உன்னை பல பூஜா விதானங்களால பல சக்தி பீட்டங்கள்ல உன்னை பல நாமதேயங்களால கொண்டாடுவா. உடனே அம்பாள் இந்த காரியத்தை பண்றா. ஏழாவது கர்ப்பம் இப்ப இருக்கா இல்லையானே தெரியல. ஏழாவது கர்ப்பம் அங்க போய் சேர்ந்துடுத்து ரோஹிணி கர்ப்பத்துக்குள்ள இந்த அம்பாள் மகாமாயே யசோத கர்ப்பத்துக்குள்ள பிரவேசிச்சுட்டா. இந்த சமயத்துல தத்தோ ஜகன் மங்களம் அச்சுதாம்சம் சமாஹிதம் சுரசுதேன தேவி. ஜகத்துக்கே மங்களத்தை கொடுக்கக்கூடிய அந்த பகவான் தேவகி கர்ப்பத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். என்ன பாக்கியம் அணினாலும் தேவகி அப்படி பிரகாசிக்கிறா. தேவதைக்கு தேவகி கிட்டக்க எல்லா தேவதா சாநித்தியமும் இருக்கு. எல்லா தேவதையாவும் இருக்கிறா. அந்த பகவான் உள்ள கம்சனே பார்த்து பார்த்து பயப்படுறான். அவனுக்கு எழுந்துண்டா உட்காண்டா சாப்பிட்டா தூங்கினா நடந்தா நின்னா கர்ப்பம் கர்ப்பம் கர்ப்பம்னே பயமா இருக்கு. குழந்தை பிறக்கல, குழந்தைக்கு இன்னும் நாமரூபம் ஏற்படல, கர்ப்பத்தை பார்த்தே பயப்படுவான். கர்ப்பத்துல இருக்கிற பகவான தேவாள்லாம் ஸ்தோத்திரம் பண்றா. சத்யஸ்ய யோனி தஞ்ச சத்யே சத்யாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னாக. எல்லா விவகார சத்தியத்துக்கு ஆதார சத்தியம் பரபிரம்மம். அது தேவகி கர்ப்பத்துக்குள்ள உட்கார்ந்து இல்லைன்னா அது இல்லைன்னா பாக்கிலாம் சத்தியமா இல்லை. அதுதான் சத்தியம். அந்த சத்தியத்தால பாக்கிதான் சத்தியம் மாறி அசத்தியமா இருக்கிறது கூட சத்தியம் மாறி தெரியறது. அமிருஷா அதத்தான் மிருஷா. அது அமிருஷான்னு பிரிச்சு வியாக்கியானம் பண்ணியிருக்கா இல்லையா. எத்திர சர்க்கோ மிருஷா அப்படிங்கறதே மிருஷானா இல்லாதது. ஆனா அமிருஷா அப்படின்னா இருக்கிற மாதிரி இருக்கு. அமிருஷானா சத்திய மாதிரியே இருக்கு. இல்லாதது எப்படி சத்திய மாதிரி இருக்குன்னா இந்த சத்தியத்தால இவனால அதெல்லாம் சத்திய மாறி தெரியறது. அப்படிப்பட்ட சத்தியாத்மகம் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணிட்டும் கிளம்பினா. இனிமேல் கிருஷ்ணாவதாரம் ஆனதுக்கு அப்புறம் இனிமேல் ஞானத்தை அடையிறது ரொம்ப சுலபம். ஸ்ருண்மன்னு கிருணன்னு சம்ஸ்பரயம்ஸ்ட சிந்தையன் ஆடணும் பாடணும் குதிக்கணும் நாச்சத்தை காவத்தை வைகுண்ட ஜாவேன கபீர்தாஸ். இனிமேல் ரொம்ப சிரமப்பட்டு வைகுண்டம் போக வேண்டாம். ஆடி பாடி குதிச்சுட்டே கோலாகலா பக்த கோலாகலான்னு குதிச்சுட்டே வைகுண்டம் வேண்டாம். இப்படி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கிளம்பினா அந்த சோபன புண்ணிய காலம் வந்தது. அந்த ஆவணி மாசம் ரோஹிணி அஷ்டமி நடுநிஷி நிஷீதே தமபுத்பூதே ஜாயமானே ஜனார்தனே தேவக்யாம் தேவரூபிணியா விட்டு சர்வகுஹாசயா ஆவிராசீது. பகவான் ஆவிர்பவம் அணி நான் பிறந்தான்னு சொல்லல தோன்றினான்னு சொல்றது. தம் அற்புதம் பாலகம் அம்புஜே க்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்சலக்ஷ்மம் கலசோபி கோஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரமயோத சௌபகம் மாகவைதூஜ கிரீட குண்டல த்ரிஷா பரிஷ்வர்த்த சகஸ்ர குண்டலம் உத்தாம காஞ்சி அங்கதே கங்கணாதிபிஹி விரோசமானம் வசுதேவ கர்ப்பம் நழிவுத்து பார்த்தா ஒரு பெரிய ஜோதி பிளவம். அதுக்கு மத்தியில இந்த கிஷோர ரூபம் அழகான இந்த அற்புதம் பாலகம்னு சொல்றது. பிறக்காதவன் பிறந்திருக்கான். அஜாயமானோ பகுதா விஜாயதி அற்புதம். எதனாலேதான் அற்புதம்னுட்டா குழந்தை அழுவும் அம்மா அப்பா சிரிப்பா. இங்க அம்மா அப்பா அழகா குழந்தை சிரிக்கிறது அவளை பார்த்தா அபயம்னு கை காண்பிக்கிறது அற்புதம். பிறந்த குழந்தை சதுபுஜம் சங்கரதாங்க சங்க எல்லாம் வச்சுட்டு சங்க சக்கர கதாபத்மத்தோட தன்னுடைய திவ்யமங்கல ரூபத்தை காண்பிச்சுட்டு பால நாராயணனா காட்சி கொடுக்குறது. ஆனா பார்த்துட்டா நாராயணன் மாதிரி இருக்கே தவிர குழந்தை மாதிரிதான் இருக்கு. குருவாயூரப்பனே தான் நாலு கையோட இருக்கானே தவிர நாராயணன் தான் பெரிய பெருமாள். இவன் பார்த்துட்டா சின்ன உன்னி கிருஷ்ணன் தான். தெர போட்டிருக்கிற வரைக்கும் தான் நாராயண நாராயண பெரிய தந்துட்டா என்ன கிருஷ்ணான்னு சொல்லுவான். பார்த்தா அப்படிதான் இருக்கு. முத்த பாலகனா இருக்கிறதுனால ஆனா நாலு கையோட இருக்கான். ஏன் அப்படின்னா அம்மா அம்மா வந்து கிளுகிழப்ப காண்பிக்கணும் விளையாட்டெல்லாம் காமிக்கணும். இப்ப என்னன்னா அதுவே கிளுகிழப்பெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கு. சங்க சக்கரம்லாம் கிளுகிழப்ப மாதிரி இருக்கிறது. அது சதுர்புஜத்தோட அது ஒரு விளையாட்டு காண்பிக்கிறது. ஏன்னா இதெல்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்கு யசோதைக்கு தான் கொடுத்து வச்சிருக்கேன். நீங்க 11 வயசுக்கு தான் இப்ப இங்க திரும்பி வரப்போறான். அதனால கட்டி கட்டித்த மேகல கச்சித்த மணி கண்டிகாஜ மானம் குட்டில பத கட்டித்த பாலகோபாலன் தான். ஆனா பரம புருஷம் கோபால பாலம் பரம புருஷன் தான் இந்த ரூபத்துல வந்திருக்கான் இல்லையா. அற்புதமான பாலக. அதனால அப்பா அம்மாவை பார்த்து இந்த குழந்தைய பார்த்து ஏண்டான்னு இப்படி கைச்சாட்டியம் பண்றேன்னு சொல்ல முடியாது. பிரம்மா உன்னையே இப்படி சிருஷ்டி பண்ணிட்டான்னு அப்பா அம்மா திட்டுவா. இந்த குழந்தைய அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இதுதான் பிரம்மாவே சிருஷ்டி பண்ணிட்டு வந்திருக்கு இல்லையா. குழந்தை பிறந்த குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு நிறைய ரக்ஷையெல்லாம் கட்டுவா. ஏன்னா பூத பிரேத பிசாச சேஷ்டையெல்லாம் வரப்படாது.
நம்ம குருநாதர் சொல்வார், இவன் பிறந்ததுக்கு அப்புறம் அதுகளுக்கெல்லாம் தான் ரட்ச கட்டணும் அப்படின்னு. அதனால அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷம் இல்லையா? இப்படி எந்த ரீதியில பார்த்துட்டாலும் அற்புத பாலகன் வசுதேவரே தன்னுடைய மானசீகமா நிறைய தானங்களை பண்ணி ஒரு உற்சவம் மனம். ஏன்னா காராகிரகத்துல இருக்கா, காராகிரகத்துக்கு மதுரானந்த ஜெயில் இருக்கே, இங்க போய் நிறைய ஸ்வர்ண தானம் கிரண்ய தானம் கோதானம் பூமி தானம்லாம் பண்ணணும், பண்ண முடியலையே. நான் மானசீகமா பண்ணணும், நீ பண்ணிட்டு இன்வால்வா இல்லாதபடி இருக்கிறத விட பாவத்தால் இதெல்லாம் பண்ணி பார்த்துடணும். அதனாலதான் கிருஷ்ணாவதாரம் முதல்ல உற்சவம் பாவபூர்வமான உற்சவம், வசுதேவர் மனசால பண்ற உற்சவத்துடைய மேனிபெஸ்டேஷன் தான் அப்புறம் நந்தகோகுலத்துல உற்சவமா கொண்டாடப்படுறது. அப்ப ஆக்டிவிட்டிக்கும் ஆதாரம் பாவம் அப்படின்னு காண்பிக்கிறதுனாலதான் இங்க மனசால பண்ணினார் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கு. மேல தேவிக்கு வசுதேவால் ஸ்தோத்திரம் பண்றா பகவானே, பகவான் மூணு ஜென்மாக்கள்ல என்னையே நீங்க குழந்தைகளா அடைஞ்சேன், இப்பவும் மூணாவது ஜென்மா அது, நானே தான் வந்திருக்கேன், போன ஜென்மால பாமனை நான் வந்தேன், சுவாமிபூ மன்வந்திரத்திலையும் சுதபான நானே தான் வந்தேன், அதனால பரமபாக்கியசாலிகள் நீங்கள், நான் வந்திருக்கேங்கிறத காண்பிக்கிறதுக்கு தான் இந்த அப்ராகிருத திவ்யமங்கல விக்கிரகத்தை காண்பிச்சேன், ஒரு 11 வருஷம் நான் கோகுலத்துக்கு போயிட போறேன், அப்புறமா இங்க வந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்றேன்னு சொல்லிட்டு என்னை இந்த க்ஷணம் எடுத்துட்டு போகணும்னு சொல்லுவோம். வசுதேவர் கேள்வி கேட்கணும், நீ சொல்றையே கம்சன் காவல் போட்டிருக்கான், அங்க யமுனை ஓடுறது எப்படி எடுத்துட்டு போகணுங்கிற ஒரு கேள்வி இல்ல, சொல்றது பகவான். அப்புறம் வசுதேவ உபாச்சு அங்க இல்ல எடுத்துட்டு போனாருந்தான், ஏன் நான் சொல்றது பகவான், அவனுக்கு கன்ஃபியூஸ்டா என்ன பண்ணிக்கணும் அவனுக்கு தெரியாத, காராகிரகத்துல தானே விலங்குகள் அவிழ்ந்து அவள்லாம் தூக்கி போனா பகவானுக்கு என்ன பண்ணிக்கணும்னு தெரியும். மழை கொட்டுறது யாரும் வெளியில வரல, யமுனை ஜா தானே வழி விடுறா. ஏன் வழி விடுறான்னு அதுக்கு அழகா வல்லவர் வியாக்கியானம் பண்ற, பகவான் பிறந்துட்டான்னு குஷியா ஓடிட்டு இருக்கா, எப்படி அமைதியா வழி விட்டானா, பாவத்தை அடக்கிட்டு கைங்கரியம் பண்ணணுமா. யமுனை என்ன பண்ணா கைங்கரியம் வந்து கொடுத்தோம், சோ முதல்ல பகவான் ஐ ஹவ் டு சர்வ் மை மாஸ்டர். இப்ப நான் வந்து குஷியா குதிக்கிறேன், எதுக்கு குதிக்கிறேன்னா மாஸ்டருக்காக தான் குதிக்கிறேன், பியஸ் கம் நோ அவனுக்கு நான் சர்வ் பண்ணணும், இப்ப பாவத்தை அடக்கிண்டு வழிவிட்டா அப்படின்னு இடத்துல வியாக்கியானம் பண்ணி காண்பிக்கிறார். சுபோதினியில இன்னைக்கு விஸ்ராம் காட்டுன்னு அந்த இடம் இருக்கு, அந்த வழியாதான் வசுதேவர் வந்து யமுனை வழியா டைரக்டா மதுராலிருந்து கோகுலம் வந்து விடலாம், இல்லைன்னா பிருந்தாவனை சுத்தின்னு ஒரு வழி இருக்கு, அப்படி இல்லாதபடி ஒரு வழி நேரம் இறங்கி கிராஸ் பண்ணா கோகுலம் போயிடலாம், அந்த வழியாதான் கொள்ள வழியா வந்துதான் விட்டுட்டு போனாருங்க, அதனாலதான் இன்னைக்கு அது நேர் வழியா போயிடுச்சு, ஏன்னா அவன் அந்த வழியா தானே வந்தான், அதனால மெயின் டோர் இப்ப கொள்ள வழியா போயிடுச்சு, இது இவன் வந்த வழி மெயின் என்ட்ரன்ஸா போயிடுச்சு. யசோத கிட்டக்க வந்து இவனை விட்டுட்டும் அங்க பிறந்திருக்கிற விஷ்ணுமாயை எடுத்துட்டு வசுதேவர் திரும்பி திரும்பி பார்த்துட்டு வர, இங்க யசோத கிட்டக்க நந்த நல்லா படுத்துன்னு இருக்கான், நந்தோத்சவம் ஆச்சு நாளைக்கு மேல கொண்டாடுறோம். ஜீவனஸ்மரணம் சத்மராஜகி Yeah.